ரொம்ப சந்தோஷம் இருக்கு. போன வாரம் நம்ம நிகழ்வு பாலஸ்தீனத்தை ஒட்டி வச்சிருந்தோம். பாலஸ்தீனத்தின் மேல் நடந்த ஒரு 11 நாள் நடந்த கோர தாக்குதலை மையமிட்டு நம்ம வச்சிருந்தோம். நல்ல ஒரு ஓரளவுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிற செய்தி என்னன்னா, நேற்றோட அந்த போருங்கிறது நிறுத்தத்துக்கு வந்திருக்குங்கிறது. ரெண்டு எல்லையிலையுமே, பாலஸ்தீன எல்லையிலையும் இஸ்ரேலினுடைய எல்லையிலையும் மக்கள் ஒரு சமாதானத்தை முன்னிட்டு ஒரு ஒரு சந்தோஷ கொடி அங்க காட்டினாங்கன்றது இன்னைக்கு பிரபலமா எல்லா பேப்பர்லயும் அது வந்திருந்தது, ஒரு செய்தியா வந்திருந்தது. அந்த பார்டர்ல இருந்து பீப்புள் வந்துட்டு மலர்களை போடுறதோ இல்லை வெவ்வேறு சீன்ஸோ நிறைய வந்துடும். அது நிறைய விஷயங்கள் நமக்கு உணர்த்துது. அந்த 11 நாள் நடந்ததுங்கிறது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம். ஆனால் இது எப்படி நின்றுக்குங்கிறதும் அந்த டிப்ளமசியுமே நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு கருதுகோள்கள் தான். அதை ஒன்றும் ஏன்னா நேத்தன்யாகு பேசினப்ப அவர் அந்த போ அதாவது ஒரு பாலஸ்தீனத்தின் மீதான போர்னு முழங்கி ஆரம்பிச்ச அந்த ஒரு முழக்கம்ங்கிறது ஜோ பைடனுடைய தலையீட்டினால கூடவே ரஷ்யா மற்றும் சைனாவினுடைய அழுத்தங்கள்னால எப்படி மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அல்லது இந்த மாதிரி ஒரு போர் எப்படி நிறுத்த முடியும் வெவ்வேறு நாடுகளுடைய தலையீடுகள்னால. ஏன்னா ஒரு ஒரு அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ரொம்ப தெளிவா இருக்காரு போர் நடத்தணும்னு, அந்த நாட்டினுடைய மற்ற ஆட்கள் தெளிவா இருக்காங்க போர் நடத்தணும்னு, இராணுவ அமைச்சர் உட்பட. ஆனா இந்த மாதிரி வல்லாதிக்கங்கள்னால ஒரு முடிவெடுத்து ஒரு நாட்டை கட்டுக்குள்ள எடுத்துட்டு வர முடியுன்றப்ப, இது நமக்கு கடந்த காலகட்டங்கள்ல ஈழம் உட்பட பல நாடுகள்ல தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்னு சொல்ற பல நாடுகள்ல நடந்த ஜெனோசைட் மாதிரி இதே மாதிரியான தாக்குதல்கள் அன்னைக்கு இதே தலையீடுகள் இருந்திருந்தா என்னவா ஆயிருக்கலாம்ன்ற கேள்விகளையும் நமக்குள்ள எழுப்பு. இதே மாதிரியான போர் நிறுத்தங்களை எடுத்துட்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுப்பு. இருந்தாலும் அதை வேற ஒரு தருணத்துல நம்ம பேசுவோம். இன்னைக்கு நம்ம வேற ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கோம் பகிர்ல. இது இந்த காலகட்டத்தினோட ஒரு தொடர்புடைய ஒரு விஷயமாகவும் நான் பார்க்குறேன். நம்ம இருக்கிறது ஒரு பெருந்தொற்று காலத்துல இருக்கும். பெருந்தொற்று அப்படிங்கிறப்ப ஒரு நோய், ஒரு நோய்ங்கிறது ஒரு தொற்றா மாறி, அது ரொம்ப பெரிய ஒரு தொற்றா மாறி அது நம்முடைய உயிருக்கும் வெவ்வேறு நம்முடைய உறுப்புகளுக்கும் பெரிய அளவில் ஒரு பாதிப்பை உருவாக்கு. அப்படி உருவாக்குறப்ப நம்ம அதை பெருந்தொற்றுன்னு நம்ம ஒரு வரையறையில எடுத்துட்டு வரோம். இப்போ பெருந்தொற்று காலகட்டத்தில் நமக்கு என்ன அடிப்படையான தேவை என்னன்னா, பெருங்கட்டிலிருந்து வெளில வர்றதா அடிப்படையான ஒரு நம்மளோட தேவையா இருக்கு. எப்படி வெளில வர்றது, எதை வச்சு வெளில வர்றதுங்கிறப்ப நிறைய கேள்விகள் நமக்குள்ள வருது. அதுக்கு முக்கியமான கேள்விகளா என்ன மருந்து, என்னென்ன பண்ணா அதுல இருந்து வெளில வரலாம் அப்படிங்கிறப்ப நாம வந்துட்டு அதுக்கான விடைகளை ரொம்ப வேகமா தேடுறப்ப நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்கொள்றோம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறது இன்னைக்கு நம்ம சொல்லப்படுற மருத்துவம், ஒரு வேக்சின் எடுத்துக்கோங்கன்னு நம்ம சொல்றதும், அது ஒரு பரப்புரையா மேற்கொள்றதும், அல்லது ஒரு ஒரு நமக்கு கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் மாதிரியான சில மாத்திரைகளும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பாத்திரத்தை வழங்குது. ஆனா இதே பெருந்தொற்று இதே சூழல்ல நம்ம வேற ஒன்னையும் பார்க்கணும். என்ன பாக்குறோம்னா, இதுல இருந்து வெளில வர்றதுக்கு வெவ்வேறு வழிகளும் இருக்குன்ற ஒரு சில கிளைம்ஸை பார்க்கணும். அந்த கிளைம்ஸ் வந்துட்டு வேறு மருத்துவ முறைகள் அப்படிங்கிற அடிப்படையிலையோ, ஒரு சித்த மருத்துவம்ங்கிறதோ அல்லது வேற வேற மருத்துவம், இங்க மட்டும் கிடையாது உலகம் முழுக்க இருக்கிறது தான் இது. அமெரிக்காலையும் அங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள்ல அவங்களும் சில மருத்துவ முறைகளை நம்புறாங்க. திபெத்லயும் இந்த நம்பிக்கைகள் இருக்கு, தாய்வான்லயும் சில நம்பிக்கைகள் இருக்கு. ஆனாலும் இந்த நம்பிக்கைகள் அவங்களுக்கு பலன் கொடுக்குன்ற ஒரு அவங்க நம்புறாங்க. அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய சமூக வழக்கங்கள்ல இருந்து அதுக்கான அந்த வழிமுறையிலிருந்து ஏதாவது செய்ய முடியுமான்ற ஒரு போராட்டமும் அதுல நடக்கும். இந்த போராட்டத்தை நம்ம பாக்குறப்பதான் இன்னைக்கு தலைப்புக்கு நம்ம வர்றோம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச இன்றைய பேச்சாளர்களான மாக்கா பாரதி, ஹைதராபாத் பல்கலைக்கழகத்துல முதுகலை வரலாறு படிக்கிறாரு. அதே மாதிரி அருண் பிரகாஷ் ராஜ், அவரு எம்ஃபில் பண்றாரு அம்பேத்கர் யூனிவர்சிட்டி. இப்போ இவங்க ரெண்டு பேருமே அதுதான் இவங்களை இன்னைக்கு பேச தூண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருமே அவங்க பேச விருப்பப்பட்டதும் இந்த ரெண்டு புத்தகங்கள், வைத்தியர் அயோத்தாசன்ற ஒரு புத்தகம், ஆதி மருத்துவர் சவரத்தொழிலாளியான கதைன்ற இன்னொரு புத்தகம். ஏன்னா ரெண்டுமே இதோட ஒட்டி இருக்கிற ஒரு டிபேட்டுங்கிறப்ப அவங்க தங்களுடைய விருப்பங்களை
தெரிவிச்சாங்க. அது அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் நினைக்கிறோம். அப்ப இதனுடைய ஒரு கிரக்ஸா என்ன இருக்குன்னா, இந்த ஒரு மருத்துவ முறை, ஒரு ஆதி மருத்துவம் அப்படிங்கிறது, ஒரு சித்த மருத்துவமோ அல்லது இந்த மாதிரியான மருத்துவ முறைகள் அது எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கிறதும், அது இன்னைக்கு நம்ம எப்படி அதை புரிந்து கொள்ளுது, இன்றைய காலகட்டத்திலிருந்து இந்த மாதிரியான மருத்துவ முறைகளை, இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அல்லது அன்றைய காலகட்டத்தில் அது வெறும் மருத்துவ முறையா மட்டும்தான் ரெப்ரசன்ட் ஆச்சா, அல்லது அதை தாண்டி வேறு விஷயங்களும் இருந்தா, வேறு கருதுகோள்களும் இருந்தா, அதுக்கான சமூக ரீதியான வரலாறு என்னவா இருக்கு, யார் அதை முன்னெடுத்து சென்றவர்களா இருந்தார், ஏன் அது இன்னைக்கு ஒரு ப்ராமினன்ட் ஸ்டேஜ்ங்கிறத அடையல, அல்லது அதை அடையிற ஸ்டேஜ்ங்கிறத ஏன் சிலர் ஸ்கெப்டிக்காவும் பார்க்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க வேண்டும். முதல் கட்டமா நம்ம ஒண்ணு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, பெருந்தொற்று வந்துட்டு ஒவ்வொரு வரலாற்றிலையுமே என்னோட பார்வையில அடுத்த கட்ட நகர்தலுக்கு ரொம்ப பெரிய ஒரு இடம் அளிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ப்ராஃபிட்ஸுமே வந்துட்டு நோய் தீர்க்கக்கூடிய ஆட்களா தான் வந்திருக்காங்க. ஒவ்வொரு பெரிய மதங்கள்னு சொல்ற மதங்கள் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு ஒரு பெருந்தொற்று, அந்த பெருந்தொற்றை ரொம்ப ஒரு சாமர்த்தியமா சாதுரியமா அதை முறியடித்து காட்டுற ஒரு ஒரு வாழ்வியல ரெப்ரசன்ட் பண்றதா ஒரு மதமா மாறுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்துட்டு நம்ம ரொம்ப நம்ம ஹீலருங்கிறது தான் கிரைஸ்ட சொல்றது, ஹீல் பண்றது தான் கிறிஸ்டியானிட்டியில இருக்கிறது. தொழுநோயாளிகள் இருந்து பல பேரை அவர் வந்துட்டு எப்படி குணமாக்குறாருங்கிறதா அதுல நம்ம பார்க்கணும். அல்லது பைபிள்ல இருக்கிற நிறைய கதைகள் இந்த மாதிரி அற்புதங்கள்னு செய்யற எல்லாமே அதுவாக தான் இருக்கு. இந்த சைட்ல நம்ம பாக்குறப்ப இஸ்லாம்ல வந்துட்டு ஒரு பிளேக் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு ரொம்ப ஃபேமஸா என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு பிளேக் இருக்கிறப்ப அந்த ஊருக்கு போகாதங்கிறத ஒரு வழிகாட்டுதலா அவர் சொல்றாரு, போக வேண்டாம் அப்படிங்கிற பிளேக் நேரத்துல உன்னை எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளும் அதுல இருக்கு. நம்ம இஸ்லாம்ல பாக்குற ரிச்சுவல்ஸ் இருக்கு இல்லையா, உடம்பை எப்படி கழுவணும், கை எப்படி கழுவணும், காதை எப்படி கிளீன் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு பலதும். கிறித்தவத்துல கூட ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை எப்படி தூய்மைப்படுத்தணுங்கிறதுலையும் ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறப்ப பெருந்தொற்றோட ஒரு இருந்திருக்கிற விஷயங்கள் இன்னைக்கு மதத்தினோட இன்றியமையாத ஒரு பகுதியா இருக்கிறத நம்ம பார்க்கணும். மத ரிச்சுவல்ஸ்ல ஒரு இன்றியமையாத பகுதியா இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய அளவுல வரலாற்றுல இந்த பெருந்தொற்றை கையாள்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய பவரை கொடுத்துருக்கு அடுத்த புதிதாக வந்த சிந்தனைகளுக்கு. அப்ப இதை நம்ம முதல்ல எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நான் ரொம்ப முக்கியமா என்ன நினைக்கணும் அப்படின்றப்ப, ஒரு இதெல்லாம் எப்ப மாறுது அப்படின்றப்ப நம்ம ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு காலம் நம்ம இந்த நவீன மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றப்ப 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில பெருசா வர்ற அந்த நவீன மருத்துவம் வர்றதப்ப, அல்லது 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில வர்றதப்ப, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மை காப்பாற்றிய அல்லது இந்த சமூகத்தை உயிர்ப்போட வைத்திருந்த மருத்துவ முறைகள்ங்கிறது இந்த நம்ம சொல்ற இந்த பழைய மருத்துவ முறைகள் அப்படிங்கிற இந்த மருத்துவ முறைகள் தான். இவைதான் நம்மள பல விதங்கள்ல ஏதோ ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுத்து இந்த சமூகத்தை, மனித சமூகத்தை எடுத்துட்டு வந்து அதை நம்ம பார்க்கணும். ஆனா இது எப்படி வந்திருக்குன்றப்போ, இது ஸ்ட்ரைட்டா ஒண்ணு வந்து மத்ததெல்லாம் காலி பண்ணிட்டு வரல, அப்படி ஒண்ணு இருக்க முடியாது. அதாவது மார்க்ஸுமே எங்க என்ன சொல்லுவாருன்னா, நிலை மறுப்பின் நிலை மறுப்புன்னு தான் சொல்லுவார். எதுவுமே வரலாற்றுல புதுசா தோன்றது கிடையாது, ஏற்கனவே இருக்கிற விஷயத்த மாற்றி பக்குவப்படுத்தி தான் ஒண்ணு புதுசா வரும், சில மாற்றங்களோட வரும். அப்ப இந்த பாரம்பரிய முறைகள் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வகுக்கிறது அன்னைக்கு வேற ஒரு காலகட்டத்துல வேற ஒன்றுல இருந்து கிளர்ந்து எழுந்ததுதான், கிளர்ந்து எழுந்த ஒரு விஷயம் தான், பல மாற்றங்களோட சில புதுமைகளோட எழுந்த விஷயங்களா தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்ப இந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துருவோம். இப்ப 19ஆம் நூற்றாண்டு அறிவியல் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை வலுப்பெறும், அதுக்குன்னு சில சட்டகங்கள் உருவாகும். ஐரோப்பால ஒரு என்லைட்மெண்ட் எரான்னு நம்ம சொல்றப்ப ஒரு ரொம்ப ஒரு வலுவான கருத்தாக்கமா அறிவியல் வரும். என்ன அப்படிங்கிறப்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன், வெரிஃபிகேஷன், அப்சர்வேஷன் நம்ம சொல்றோம். ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயத்த யாரு பரிசோதித்து பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட அந்த கண்டிஷன்ல சரியான அது ஒரு ஏறக்குறைய அதே முடிவு தான் அவங்க எட்டணும் அப்படின்னு. இந்த அமைப்புலதான் இந்த அறிவியல்ங்கிறது கட்டப்படும்.
ஆனா இந்த அறிவியல் எங்க இருந்து வருது அப்படின்றப்ப இது முழுக்க 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 பண்டைய மருத்துவ முறைகள்ல இருந்து கண்டறியிருக்கு. இன்னைக்கு நம்ம சாப்பிடுற அடிப்படையான டேப்லெட்ஸ், நம்ம ஃபண்டமெண்டலான ஆயின்மெண்ட் எல்லாமே இதே மருத்துவ முறைகள்ல இருக்கிற இதே மாதிரியான பல மூலக்கூறுகள் தான். எல்லாம் அதே இஞ்சியில இருந்தோம், அதே வேப்பிலையில இருந்தோம், வெவ்வேறு விஷயங்கள் இருந்தும் கண்டெடுத்து அதை எப்படி நம்ம ஒரு மருந்தா மாத்துறோம் அப்படிங்கிறது தான் வருது. ஒண்ணு இதுவும் புதுசா வர்றது இல்லை, ஆனா அதுக்கான முறைகளும் அதை பக்குவப்படுத்துற முறையும் ஓரளவுக்கு அதனுடைய துல்லியத்தன்மையை அடையிறது தான். இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு மூணு விஷயம் நம்ம மாறி இருக்கிறத பார்க்கணும். மருந்து மருத்துவம் அப்படிங்கிறப்ப மூணு ஃபண்டமெண்டல் எலிமெண்டா நான் நினைக்கிறேன். ஒண்ணு நோயை கண்டறியது, இன்னொன்னு நோய்க்கு வந்துட்டு அதுக்கான ஒரு மருந்தை கொடுக்கறது, மூணாவது அந்த மருந்தை தயாரிக்கிறது. இது மூணுமே மிகப்பெரிய மாற்றத்தை எல்லா ஆல்டர்னேட் மெடிசன்ஸ்லயும் உருவாயிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நோயை கண்டறியறதுங்கிறதே அன்னைக்கு ஒரு பெரிய ப்ராசஸா இருந்திருக்கு. பாதி காலம் ஒரு மருத்துவருக்கு அது என்ன நோயின்னு கண்டறியறதுலயே போயிடுது. எல்லா பாரம்பரிய மருந்துகள்லயும் அதுதான் ஒரு இதாக இருக்கு. இப்போ நம்ம எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவருடைய புத்தகத்துல அவர் எடுத்த உடனே ரொம்ப ஒரு லெஜெண்டா ஒரு ஸ்டோரி ஆரம்பிச்சு மேற்கோள் காட்டியிருப்பாரு தெரிவிக்க. அதுல பாதி தரணும் நோயை அறியறதுலதான் போகும். அந்த நோய் அறிதல் இன்னைக்கு ரொம்ப மாறி இருக்கு, அதை நம்ம பாக்குறோம். அந்த நோயை ஒரு இப்ப இன்னைக்கு ஒரு நோய் நமக்கு வருதுன்னா அந்த நோய் எப்படி அறியிறோங்கிறப்ப சில டெஸ்ட்டுக்கு நம்ம போறோம், அதுக்கான நேரம் குறைக்கப்படுது, எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஸ்கேன் எடுக்கிறோம், வெவ்வேறு விஷயங்கள். இந்த நோய்க்கான மருந்து தயாரிப்பு என்டையரா மாறிடுச்சு. அன்னைக்கு சித்த மருத்துவத்துல ஒரு மருந்து தயாரித்தலுங்கிறதுக்கான முறை வேற, இன்னைக்கு இருக்கிற முறை வேறையா மாறிடுச்சு. இன்னைக்கு அதே மாதிரியான நெறிமுறைகளை தான் அவங்க கை கொள்றாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்விதான். அதுக்கு யார் இன்ஸ்பெக்ட் பண்றாங்க, இன்ஸ்பெக்ஷனா என்ன வச்சிருக்காங்க, மூலக்கூறுகள்னு அந்த மூலமா போடுற அந்த பொருட்கள்லாம் என்னென்ன மாதிரியான விளைச்சல், என்ன சூழ்நிலையில அதெல்லாம் விளையப்படுது, எங்கிருந்து பறிக்கப்படுது, அதனுடைய தன்மைகள் என்ன, இதை பற்றியான பல விஷயங்கள் நம்ம இன்னைக்கே இருக்கிற இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கிறத பார்க்கணும். சித்தா டேப்லெட்ஸ்ன்னு சொல்லி நம்ம சித்தா டாக்டர்ஸ் கொடுக்குற அந்த கேப்சூல் இருந்து எல்லாமே நிறைய நவீனமயமாக்கப்பட்டுதான் வருது. அப்ப நோய் தயாரித்தல்ங்கிற முறையும் மாறி இருக்கு. அதையுமே நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாத்தோடையும் தான் நம்ம வந்துட்டு ஒரு இந்த மாற்று மருத்துவம் இன்னைக்கு மாறி இருக்குங்கிறத பார்க்கணும். இப்ப இன்னைக்கு இந்த மாற்று மருத்துவம் பத்தி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கிறத, இன்றைய காலகட்டம் உண்மையிலேயே மாற்று மருத்துவம்னு இன்னைக்கு நம்ம சொல்ற இந்த பழைய மருத்துவ முறைகள் கிட்ட தெரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டோமா அப்படிங்கிறப்ப இல்லைங்கிற ஒரு பெரிய ஒரு பதில் நம்ம சொல்ல வேண்டிய தேவை. அதுல நாம் அறிந்து கொள்றதுக்கு அவங்களுடைய அனுபவங்களும் அவங்களுடைய முறைகளும் அவர்களுடைய வெவ்வேறு கண்டுபிடிப்புகளும் ஒரு பிலிட்டல் பண்ற மாதிரியான ஒரு சூழலும் இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு அறிவியல் மனப்பான்மைங்கிறது உருவாக்குது. அது எப்படி உருவாக்குது அப்படின்றப்ப அது அறிவியல் மனப்பான்மை உருவாக்குது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சட்டகம், ஒரு பொருளாதார சட்டகம் அது அதற்கே உரிய பணியில அது நெருக்குதுங்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த சூழல்ல தான் நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு புத்தகங்களை இன்னைக்கு மையமிட்டு பேச இருக்கோம். என்ன, ஒன்னு வைத்தியர் அயோத்தாசர்ன்ற ஒரு புத்தகம், எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜகம் எழுதுனது, இன்னொன்னு ஆதி மருத்துவர் அப்படிங்கிற இன்னொரு மருத்துவர் சமூகத்தை பற்றிய ஒரு புத்தகம். இந்த ரெண்டு புத்தகத்தினுடைய அடிநாதமா என்ன இருக்கு அப்படிங்கிற மாற்று, அதாவது அன்றைய மருத்துவ முறையான சித்த மருத்துவம், அந்த மருத்துவ முறை அன்றைய காலகட்டத்தினுடைய எப்படி ஒரு இன்றியமையாத தேவையா இருந்திருக்கு, அதனுடைய கொடிகட்டி பறந்த காலம்ங்கிறது என்னவா இருந்திருக்கு, அதுக்கு அது எப்படி உருவாச்சு, அதனோட லெஜெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு திரும்ப சொல்றதுக்கான ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் அது ரெண்டுமே உருவாக்கி இருக்குன்னு பார்க்கணும். ஆதி மருத்துவர் புத்தகம் வந்து ஒரு சமூகத்தின் வழியாக அன்றைய மருத்துவ முறை நம்முடைய பிராந்தியத்துல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் இருக்கு, அப்படிதான் இருக்க முடியும், அதுதான் வரலாற்றின் இயங்கியலா இருக்க முடியும். அப்ப ஆதி மருத்துவர் அப்படி காட்டுது, எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கத்தினுடைய புத்தகம் இப்படி காட்டுது, ஒரு மனிதரின் வழியா ஒரு மிகப்பெரிய சமூகத்தினுடைய வாழ்க்கையையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தையும் அந்த மனிதனின் வழியாக நம்ம பார்க்கிற ஒரு துணியை காட்டுறோம். இப்ப இந்த சூழல்ல இருந்து நம்ம இத புரிஞ்சுக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சித்த மருத்துவம் அப்படிங்கிறத நம்ம ஒரு 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 டாக்மேட்டிக்காவோ அதை எதிர்ப்பதோ அல்லது அதை பரிந்துரைப்பதுங்கிறத
இந்த ரெண்டு கட்டங்களை தாண்டி அதுல இருந்து கற்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை அறிவியல் முறைப்படுத்த வேண்டிய பொலிட்டிக்கலா சொல்லணும்னா நிதிங்கிறது இன்னைய வரைக்குமே மாற்று, அதாவது இந்த ஆயுர்வேதத்துக்கோ சித்த மருத்துவத்துக்கோ பல மருத்துவ முறைகளுக்கு உரிய நிதி வழங்கப்பட்டதே கிடையாது. அதுல என்ன கூறு இருக்கு, அதுக்கு ஏன் தான் அவங்க முடங்குறாங்க, அதை பற்றி ரொம்ப பேசுறாங்களே, அதுல என்ன பண்ணலாம்னு சொல்லி பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதுல சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றது கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் காரணங்கள் இருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். அதே நேரத்துல அதை ராவா வந்துட்டு ஒரு பெருந்தொற்று காலத்துல பிரிஸ்கிரைப் பண்றதும் அதுவுமே ஒரு முழுமையான அறிவுடைமை இன்னும் எடுத்துக்கிறது சரின்னு எனக்கு படல. இன்னைக்கு கோவிட் சூழல்ல சித்த மருத்துவத்துக்கான ஒரு ஹைப்பும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்துல வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற அரசாங்கமே பல இடங்கள்ல சென்டர்ஸ் உருவாக்கி கொடுத்துருக்கு. அங்க கொடுக்கக்கூடிய மூலப்பொருட்களை எங்க உருவாக்குறாங்க, என்ன கண்டிஷன்ல உருவாக்குறாங்கன்றதுக்குலாம் நமக்கு எந்த ரிசர்ச் பேப்பரும் கிடையாது. யாராவது பண்ணா நல்லது, பண்ண வேண்டியது அவசியமும் கூட. ஆனா எதுவுமே பண்ணாம ஒரு லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன்ல இந்த பரிந்துரைகளும் நம்ம கேள்விக்குட்படுத்த வேண்டிய ஒரு தேவை. இப்ப இந்த சூழல்ல நம்ம இதை கிரிட்டிக்கலா பாக்குறதுக்கும் இந்த புத்தகங்களை அறிந்து கொள்ளதும் இந்த சமூக வரலாறுகளை புரிந்து கொள்ளதும் உதவும் அப்படிங்கிற பார்வையில தான் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம தொடங்க இருக்கோம். அல்லது முதல் கட்டமாக அருண் பிரகாஷ் ராஜ் நீங்க பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அருண் வந்துட்டு இன்னைக்கு வைத்தியர் ஆதி மருத்துவர் சவரத்தொழிலாளியான கதைங்கிற புத்தகத்தை பேச இருக்கார். அவருடைய கருத்துக்களை, அந்த புத்தகத்தை அவர் எப்படி பார்க்கிறாரு, அந்த புத்தகத்தினுடைய அடிநாதமா என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்மள்ட்ட பகிர்ந்துக்குவாரு. அதனை அடுத்து வந்துட்டு பாரதி வந்துட்டு வைத்திய ரயோதாஸ் என்ற புத்தகத்தை பற்றி அவருடைய கருத்துக்களையும் அந்த கருதுகோள்களையும் உங்கள்ட்ட முன்வைப்பாரு. அதை சார்ந்து நம்மளுடைய விவாதங்களை அல்லது உரையாடல்களை வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இருந்து நம்ம தொடங்குவோம். அருண் எடுத்துக்கலாம். வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுப்பா. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இல்ல, ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு மிக்க நன்றி இனியன். என்னன்னா, நான் இன்னைக்கு படிச்ச ஒரு புத்தகமான கோ ரகுபதியுடைய ஆதி மருத்துவர்கள் சவர தொழிலாளிகள் ஆக்கப்பட்ட வரலாறுங்கிற புத்தகத்தை பத்தி தான் பகிர்ந்துக்க போறேன். ஒண்ணு, ஆதி மருத்துவர்கள் அப்படிங்கிற சவர யாரு அப்படின்னு பார்த்தா நாவிதர்கள், அதுக்கப்புறம் அம்பட்டர், பரியாரி அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய நமக்கு வந்து முடிவெட்டும் தொழிலை இன்றைக்கு பெரும்பாலும் செய்யக்கூடிய ஒரு சமூக குழுக்கள். யாரு? இந்த குழுக்களை பத்தியான ஒரு ஒரு புத்தகம் தான் இது. நான் வந்துட்டு சினிமாவில இருந்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கலான் இருக்கேன். என்னன்னா வந்து சமீபத்துல வந்து ஒரு மிகவும் சர்ச்சைக்குள்ளான ஒரு படம், பல விவாதங்களை எழுப்பி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. படத்துடைய பேர் மண்டேலாங்கிற படம். அது வந்துட்டு ஒரு சவர தொழிலாளியை பத்தின அல்லது மருத்துவ சமூகத்தை சேர்ந்த ஒருவரை பத்தின ஒரு கதை. ஆனா அது வந்துட்டு தமிழ்ல முதல் படம் கிடையாது. நாவிதர்களை பற்றியோ மருத்துவர்களை பத்தியோ வெளியாகிற இல்ல அவர்களை ஒரு கதாபாத்திரமாக்கி ஒரு கதையை சொல்கிற படம்ங்கிறது மண்டேலா மட்டும் கிடையாது. நான் பார்த்த வரைக்குமே வந்து தமிழ் சினிமாவில வந்துட்டு ஒரு நான்கு விதமான படங்களை வகுத்துக்கலாம். இப்படி எல்லாம் சவர தொழிலாளிகளை வந்துட்டு சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விதத்திலேயே ஒரு நான்கு விதமான படங்களை பார்க்கலாம். முதல்ல என்னன்னா வந்துட்டு ஒரு ரூரல் லேண்ட்ஸ்கேப், ஒரு ஒரு வில்லேஜ் படம், ஒரு பாரதி ராஜா படங்கள்ல இருந்து பல்வேறு விதமான ஒரு நியோ நேட்டிவிட்டி ஃபிலிம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு ஒரு ஒரு வில்லேஜ் அதனோட கல்ச்சரை வந்து அப்படியே ஒரு ஃபிலிமா ரெப்ரசன்ட் பண்றப்போ அந்த சோசியல் செட்டிங்ஸ், அதுல இருக்கக்கூடிய மாந்தர்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரெப்ரசன்ட் பண்றப்போ அதுல ஒரு பேக்ட்ராப்பா வந்துட்டு சவர தொழிலாளியை வைக்கிறதுங்கிறது ஒரு பாணி திரைப்படம். இதுக்கு சிறந்த உதாரணம் வந்துட்டு 2004 வெளியான விருமாண்டி படம். அதுல விருமாண்டியும் கொத்தாலா தேவருங்கிற கதாபாத்திரமும் பேசிக்கிறப்போ அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு சவர தொழிலாளி வந்துட்டு கொத்தாலா தேவருக்கு வந்துட்டு அந்த சேவையை செய்யற ஒரு காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்கும். எல்லா இடங்கள்லயும் முடித்திருத்துறதா இருக்கட்டும், மக்கள் இருக்கிற முடிகளை நீக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவர் அந்த பணி செய்யற காட்சி வந்து அந்த படத்தை சித்தரிச்சிருக்கும். இப்படி பல படங்கள்ல வந்துட்டு அந்த கதாபாத்திரம் பேசணும்னு அவசியம் கிடையாது, மாறாக ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டா அந்த கதாபாத்திரத்தை வச்சிருப்பாங்க. ரெண்டாவது வகை என்ன படங்கள்னா வந்துட்டு காமெடி ட்ராக்ஸ் யூஸ் பண்றது பெரும்பாலும். இது வந்துட்டு கவுண்டமணி வந்துட்டு நாவிதர் கதாபாத்திரத்தை ஏற்றுட்டு
நடிக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூன்று படங்களையாச்சும் நான் பார்த்திருப்பேன். ஒரு படத்துல விஜயகுமார் மனோரமாலாம் நடிச்ச ஒரு படம், ரொம்ப ஃபேமஸான ஒரு படமா இருக்கும், லாட்டரி சிக்கெட் அடிச்சிருவோம் கவுண்டமணிக்கு. அதுக்கப்புறம் அவர் அந்த நாமிதர் செய்யற அந்த பெட்டி இருக்குல்ல, அதையும் வந்து ஆத்துக்குள்ள தூக்கி போட்டுருவார். இது இந்த மாதிரி ஒரு ஒரு படமா இருக்கட்டும். இன்னொரு படத்துல கவுண்டமணிக்கு வந்துட்டு இசையின் மேல ஒரு பெரிய நாட்டம் இருக்கும். அவர் நாவித தொழிலாக செய்யக்கூடியவர், எங்க கர்நாடக இசை கேட்டாலுமே வந்துட்டு அவர் செய்யற வேலையை அப்படியே விட்டுட்டு அந்த இசையை கேட்க போயிடுவார். அதுக்கப்புறம் பின்னாடி அவர் கச்சேரி நடத்துறதுங்கிற மாதிரி ஒரு காமெடி ட்ராக் உள்ள ஒரு இதய கோவில்ங்கிற ஒரு படம், அந்த படத்துல வர ஒரு காமெடி ட்ராக். இப்படி காமெடி ட்ராக்குகள்ல வந்துட்டு நாவித தொழில் செய்யக்கூடியவங்களை வந்து சித்தரிக்கிற படம் அப்படின்னு ஒரு டைப்பு. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு டைப் என்னன்னா, அதாவது ட்ரெடிஷ்னலாக தன் மீது சுமத்தப்பட்ட இந்த தொழில் இருக்குல்ல, தன்னுடைய தந்தை செய்திருக்காரு, தாத்தா செஞ்சிருக்காரு, அதனால நானும் செய்யறேன். இந்த மாதிரி அந்த பாரம்பரியமான இந்த தொழிலை விட்டு ஒரு மாடர்னிட்டியை தேடி போற மாதிரியான ஒரு படங்கள் வந்துட்டு தமிழ்ல வந்திருக்குது. ரெண்டு முக்கியமான படம் வந்திருக்குது. ஒண்ணு என்னன்னா கிழக்கே போகும் ரயில்னு சொல்லிட்டு பாரதி ராஜா பட படம், அதுல வந்துட்டு நாவித தொழில் செய்யக்கூடியவருடைய மகனாக இருக்காரு கதாநாயகர். அதை விட்டுட்டு அவர் பாரதியார் மாதிரி பாட்டு எழுத போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிழக்கே போகும் ரயில் ஏறி மெட்ராஸ்க்கு வர்றதுதான் அந்த படத்தினுடைய கிரக்ஸா இருக்குது. அது கிட்டத்தட்ட நான் நினைச்ச வரைக்கும் அம்பேத்கரினுடைய பெயர் அந்த படத்துல உச்சரிக்கப்படுது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்துட்டு அம்பேத்கரினுடைய பெயர் வரக்கூடிய முதல் திரைப்படங்கள் அதுவாகவும் இருக்கும். அந்த ஒரு கிழக்கே போகும் ரயில் படமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்துட்டு இது நம்ம ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜனுடைய படம். அதாவது ஒரு சுவர தொழில் செய்யக்கூடிய ஒருத்தருடைய மகன் பட்டணத்துக்கு வராரு, சென்னைக்கு வந்துட்டு பிராமணரா வேஷம் போட்டுட்டு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துட்டு கோயில்ல வேலைக்கு போற மாதிரி ஒரு கதை அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு படமா வந்துட்டு அந்த படம் இருக்குது. இது இல்லாம அதாவது ரூரல் பேஸ்டு ட்ரெடிஷன் மாடர்னிட்டி இந்த கிளாஷை காமிக்காம ஒரு சிட்டி பேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் வந்துட்டு சவர தொழிலை செய்யக்கூடியதா சில படங்கள் இருக்குது. உதாரணமா ஜானி, ரஜினியுடைய ஜானி. அதே மாதிரி கமலினுடைய வறுமை நிறம் சிவப்பு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு சவர தொழில் செய்யக்கூடிய ஆளா வந்துட்டு கதாநாயகன் மாறி போற மாதிரியான சில சித்தரிப்புகள் இருக்குது. எனவே சவர தொழிலாளிகளை பற்றி சித்தரிக்கக்கூடிய படம் மண்டேலா மட்டும் கிடையாது, அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி இருக்குது அப்படிங்கிறது அது தெரியுது. ஆனா மண்டேலால வந்துட்டு இருக்கக்கூடியதுல ஒரு பெரும் சிக்கல் இருக்குது. அந்த படத்தினுடைய படம் பார்த்திருக்கணும் நிறைய பேரு. அந்த படத்தினுடைய ஒரு கான்ஃபிளிக்ட் என்னன்னா, ஒரு நாவிதர் தொழில் செய்யக்கூடிய ஒருத்தர் கிராமத்துல இருக்காரு, அவருக்கு வந்துட்டு என்னன்னா பேர் கூட கிடையாது, அவருக்கு அவருடைய வரலாறு என்னன்னு கிடையாது தெரியாது, அப்பாவை பத்தி அம்மாவை பத்தி அந்த எந்த ஒரு பேக்ரவுண்டும் பெருசா இருக்காது. தனக்கு பேரே வந்துட்டு ஊர்ல இருக்கிறவங்க இளிச்சவாயன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க, ஸ்மைலி இளிச்சவாயன் இப்படி சொல்லி நகையாடக்கூடிய ஒரு பேர் தான் அவருக்கு இருக்கும். அவருக்கு வந்துட்டு ஒரு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக பேர் ஒரு பொண்ணு வைக்கிறாங்க. அதன் ஊடாக வந்துட்டு அவருக்கு எலெக்ஷன் ஐடி கார்டு வருது. அந்த அந்த டைம்ல ஊர்ல ஒரு தேர்தல் வர்றப்போ ஒரு பேர் கூட இல்லாத ஒரு ஆளு ஒரு நவீன ஜனநாயக சமூகத்துல வந்துட்டு ஒரு ஓட்டு அவனுக்கு இருக்கிறதுனால எப்படி ஒரு வழிமொழியவனா ஆக்குது அவனை, அதுதான் அந்த படம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஒரு ஒரு அதிகாரமற்ற ஒரு மக்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஜனநாயகம் வந்துட்டு அதிகாரம் தருது, அந்த அதிகாரத்தை எப்படி அவங்க சரியா பயன்படுத்திக்கணும், இதுதான் அந்த படம் வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு கான்ஃபிளிக்ட். இதுல என்னன்னா அந்த கதாநாயகனுக்கு பேர் கூட இல்லாம இருக்குங்கிறது இல்ல, மிகவும் நிறைய சிக்கலுக்குரிய விஷயங்கள் அந்த படங்கள்ல இருந்தாலும் அவருக்கு பேர் கூட இல்லாம இருக்கிறதுங்கிறது பேர் மட்டும் கிடையாது, அவருக்கு எந்த ஒரு ஹிஸ்டரியுமே கிடையாது, அவர் இருக்கிறதே அந்த சவர தொழில் செய்யறதுக்கு தான். அதாவது காலங்காலமாக அது மட்டுமே செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு ஒரு மாடர்ன் டைம்ல தான் ஒரு விடிவு கிடைக்குது, ஒரு நவீன யுகத்துல தான், அதுவும் நம்ம சுதந்திரத்துக்கு பிற்பாடு இத்தனை ஆண்டு காலம் கழித்து ஜனநாயகத்தினால ஒரு விடிவு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்கு. இந்த கருத்து இருக்குது இல்ல, ஒரு சவர தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெயர் உட்பட எந்த வரலாறும் எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை வந்துட்டு முற்றிலுமாக மறுதளிக்கக்கூடியதாக இந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகம் வாசிச்ச பிறகுத்து அந்த படத்தை நான் அப்படி ரீட் பண்ண முடிஞ்சது. அதாவது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடந்த காலம் இல்லை, பேரலைன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்திற்கு எப்படி ஒரு முக்கியமான ஒரு ஹிஸ்டரி இருக்கு, நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியில் இருந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கோ ரகுபதியினுடைய இந்த ஆதி மருத்துவர்கள் சவர தொழிலாளர் ஆக்கப்பட்ட வரலாறுங்கிற புத்தகம் சொல்லுது. கோ ரகுபதி முன்வைக்கிற முக்கியமான கருதுகோள் என்னன்னா, இன்றைக்கு நாம முடிவெட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் வந்துட்டு சமூக ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்துட்டு இந்த தொழில் செய்யவில்லை, மாறாக அவர்கள் பூசாரிகளாக இருந்திருக்கிறார்கள். நம்ம இனியன் சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லா சமயத்திலையும் எல்லா மதத்திலையுமே வந்துட்டு மருத்துவம் நோய் குணமாக்குதலுக்கு வந்துட்டு முக்கியமான ரோல் இருக்குது, இஸ்லாம் சீக்கியம் கிறித்தவம் எல்லாத்துலயுமே. அதே எனவே அந்த சமூக அந்த மதத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ப்ரீஸ்ட் இருக்காருல்ல, பூசாரி இல்லைன்னா மத குரு, அவருக்கு வந்துட்டு நோயை குணமாக்க வேண்டிய
அந்த ஒரு இது இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எனவே அது நோய் மட்டும் கிடையாது, நோயை குணமாக்குறதோட சேர்த்து பேய் வந்ததுன்னா பேய் ஓட்டுறது, மந்திரிச்சு விடுறது, இது எல்லா கூட சேர்த்து நோயை குணமாக்கக்கூடிய வேலையும் வந்துட்டு ஒரு எந்த ஒரு மதத்தை சார்ந்த மதகுருவும் செய்ய வேண்டும். அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு நோய் நீக்கக்கூடிய வேலையை வந்துட்டு ஆதி மருத்துவர்கள் என்று அழைக்கப்படும் மருத்துவ சமூகத்தவர்கள், அதாவது இன்றைக்கு நாவிதர்களாக்கப்பட்டவர்கள் வந்துட்டு செய்து வந்தார்கள். ஆதியில இவர்கள் வந்துட்டு ஏன் இன்னைக்கு அம்பட்டர்னு ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா இவர்களுக்கு ஆதிபட்டர்னு ஒரு பேர் இருந்தது. அதாவது பட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வைதிக மதத்தில் பிரீஸ்டா இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுகிறது. இவங்களுக்கு வந்து ஆதிபட்டர்னு ஒரு பேர் இருந்தது, அந்த ஆதிபட்டர் தான் பின்னாடி அம்பட்டர் என்று மருவியது. தவிர்த்து வந்துட்டு இவர்களுக்கு வந்துட்டு என்ன, இவங்களுக்கு ஒரு ஜெயின் புத்திசம் பேக்ரவுண்ட் இருந்தது. ஏன்னா தமிழகத்துல வந்து நமக்கு தெரியும், தமிழகத்தினுடைய தொன்மையான சங்க இலக்கியத்துல இருந்து அப்புறம் காப்பியங்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்துட்டு ஜெயின் புத்திசத்தோட இன்ஃபுளுயன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. எனவே அந்த கால அந்த ஜெயினர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் மருத்துவத்திற்கு ஒரு நெடிய தொடர்பு இருக்குது. பல ட்ரெடிஷன்ல வந்துட்டு புத்தரை வந்துட்டு ஒரு மருத்துவரை அணுகக்கூடிய ஒரு விஷயங்களும் திபெத் முதலியான இடங்கள்ல இருக்குது. அதே மாதிரி ஜெயினத்துல நான்கு தானங்கள் முக்கியமான தானம் இருக்குது, அன்னதானம், அபயதானம், கல்வி தானம், அதே மாதிரி ஔஷத தானம், மருத்துவ தானம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு தானமா இருக்குது. எனவே ஜெயின பௌத்த மதங்களுக்கு மருத்துவம் பார்த்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெடிஷன்ல இம்படன். அதனாலதான் வந்துட்டு மணிமேகலையை சொல்றப்போ பசிப்பினி போக்குதலுக்கு வந்துட்டு மணிமேகலை ரொம்ப ஒரு முக்கியமான ஆளா இருக்காங்க. பசிங்கிறது ஒரு நோய், அந்த அந்த நோயை போக்குதலுக்கு மணிமேகலைக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. இதனால ஜெயின பௌத்த மதங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருந்திருக்கு மருத்துவத்துல. ஜெயினம் பௌத்தம்ங்கிறது தமிழ் நிலப்பரப்புல அந்த அந்த டைம் பீரியட்ல ரொம்ப ஒரு ப்ராமினன்டான ஒரு மதங்களா இருந்திருக்குது. எனவே இவர் முன்வைக்கிற கருத்து என்னன்னா, இன்றைக்கு மருத்துவ சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்துட்டு ஜெயின பௌத்த மதத்தோடு நெருங்கிய தொடர்புல இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருதுகோளை முன்வச்சதோடு, ஏன்னா அவங்களால ஏன்னா முன்வைக்கிறாரு அந்த மருத்துவ பணியிலதான் வந்துட்டு இவங்களை வந்துட்டு சர்ஜரிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது, அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி அறுவை சிகிச்சை பண்ணும் போது ரோமங்கள், முடியில் இருக்க உடலில் இருக்கக்கூடிய ரோமங்களை வந்து நீக்க வேண்டிய வேலையும் அதுல வருது. அப்போ அந்த ஒரு முடி நீக்கும் வேலை தான் வந்துட்டு பிற்காலத்துல அவர்கள் மீது முழுமையாக திணிக்கப்படுது. அதாவது அவங்க மருத்துவம் பார்க்கக்கூடிய சமூகம் அந்த மருத்துவத்தில் ஒருவேளை தான் வந்துட்டு உடலில் இருக்கக்கூடிய முடியை நீக்குதல், அந்த பணிதான் அவர்கள் மீது பிறகு முழுமையாக சுமத்தப்பட்டது. இதுதான் அவருடைய ஒரு முக்கியமா முன்வைக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட். பட் இதுல நமக்கு அவரு வைக்கிற கேள்வி என்னன்னா, இப்படியாக தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் ஏன் வந்துட்டு மருத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் வந்துட்டு முழுமையா மாறி போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுக்கிற. அப்படி ஏன் அவங்க மாறி போறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு பதில் காணணும்னா, எப்ப அவங்க மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் கேள்வி கேட்கிறார். ஏன் மாறுறாங்க, எந்த காலகட்டத்துல மாறுறாங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன் எந்த காலகட்டம்ங்கிறது முக்கியமா இருக்குதுன்னா, எந்த காலகட்டத்துல அதிகமாக சவரம் செய்யக்கூடிய அவசியம் இந்த சமூகத்துக்கு ஏற்படுது, அதிகமா எப்ப மக்கள் முடிவெட்ட ஆரம்பிச்சாங்க, எப்ப அதிகமா முகத்துல வந்துட்டு ஒப்பனை செய்து கொள்ள ஆரம்பிச்சாங்க, தாடி எடுக்கிறது, மீசி எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் எப்ப வந்து சமூகத்துல மக்கள் அதிகமா செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த சமூக தேவை இருக்கும் போதுதான் அதுக்கான ஒரு தனியாக ஒரு ஒரு ஜாதி உருவாக்கப்படும் அந்த வேலையை செய்யறதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு போறாரு. அகெயின் அவரு எப்ப ஆரம்பிச்சாங்கிற ஒரு இதை வந்து இலக்கியங்கள்ல இருந்து போறாரு. இலக்கியங்கள்ல இருந்து போறது மூலமா சொல்றது என்னன்னா, பண்டைய காலங்கள்ல பிராமணர்களுக்கு தான் வந்துட்டு முடிவெட்ட முட்டை அடித்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு இருந்திருக்கு. பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு வந்துட்டு முடி நீக்கம் செய்யக்கூடிய வேலை இல்ல, அவங்களுக்கு வந்துட்டு ஆதி காலத்துல வந்துட்டு அது அவங்களுடைய ஒரு பழக்கமா இல்ல. கோயில்ல மொட்டை அடிச்சுக்கிறது, தங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரங்க இருந்துதான் மொட்டை அடிச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில பண்பாட்டு விஷயங்கள் இருந்தாலும், ஒரு ரெகுலர் பேசிஸ்ல ஒரு தொடர் செயல்பாடா வந்துட்டு அந்த மொட்டை அடித்துக் கொள்ளுதல் அதான் முடி நீக்கிக் கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு தமிழ் சமூகத்துல இல்ல. ஜெயின துறவிகள், பௌத்த துறவிகள் மொட்டை அடித்துக் கொள்ற பழக்கம் இருக்குது, ஆனால் பெரும்பாலும் அவர்களே அவர்களுடைய தலைமுடியை நீக்கிக் கொள்ற பழக்கம் தான் இருந்திருக்குது. அதே மாதிரி ஜெயின துறவிகளும் பௌத்த துறவிகளும் நீக்கிக் கொள்வார்களே தவிர, இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஜெயினர்களோ பௌத்தர்களோ நீக்கிக்கிட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இல்லை. எனவே ஒரு சின்ன ஒரு குரூப் மட்டும்தான் அதை ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாங்க, பார்ப்பனர்கள், ஜெயின பௌத்த துறவிகள். அதே மாதிரி தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு அக்கேஷன்ல தான் முடி நீக்கக்கூடிய வேலைகள் இருந்திருக்காங்க. ஆனா எப்ப வந்துட்டு இந்த இது இந்த இது பண்பாடு இருக்குதுல்ல, முடி நீக்கிக் கொள்ளும் பண்பாடு எப்போ வந்துட்டு உச்சத்தை அடையுது அப்படிங்கிறாருன்னா, ஆதாரங்கள்ல இருந்து இவர் சொல்றது என்னன்னா, விஜயநகர காலத்துலதான் வந்துட்டு
இந்த சவரம் செய்து கொள்ளும் பழக்கம்ங்கிறது மக்களிலிருந்து ரொம்ப ப்ராமினென்டா இருக்குது அப்படிங்கறத இவர் வெவ்வேறு தரவுகளின் மூலமா சொல்றாரு. ஆமா, முடி நிற்கக்கூடிய ஒரு இதுங்கிறது அப்பதான் உருவாயிருக்குது. ஏன் அப்படியே முடி நிற்கக்கூடிய பழக்கம் அப்போ உருவாயிருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரியா முடி வெட்டிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு சாதியும் தாங்கள் இந்த சாதி அப்படிங்கறத எப்படி நம்ம உடையின் மூலமாக நம்ம அணிந்திருக்கும் மற்ற ஆடைய இது மூலமாக நம்ம என்ன ஜாதின்னு சொல்லிட்டு பப்ளிக்ல காமிச்சிக்கிறதுக்காக வேற வேற ஆர்னமெண்ட்ஸ் எப்படி நம்ம உபயோகிச்சுக்கிறோமோ அதே மாதிரி விஜயநகர ஜாதியில ஒவ்வொரு ஜாதியும் இப்படி இப்படி முடி வெட்டிக்கணும், பார்ப்பனர்கள் இப்படி வெட்டிக்கணும், பார்ப்பன அல்லாதவர்கள் இவர்கள் இந்த மாதிரி வெட்டிக்கணுங்கிற மாதிரி சில விதிமுறைகள் இருந்தது. இதன் மூலமாக தங்கள் எந்த சமூகம்னு காட்டிக்கொள்றதுக்காக ஒரு ஒரு கல்ச்சுரல் பிராக்டிஸ் தான் வந்து முடி வெட்டுறது அப்படிங்கிறது ஆயிடுச்சுங்கிறத வந்துட்டு அவரு முன்வைக்கிறாரு. முன்வச்சுட்டு இவர் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எப்ப இப்படி ஆனா சரி முடிவிட்டுக் கொள்வதற்கான தேவை வந்துட்டு விஜயநகர சமயத்துல வந்து உருவாச்சு, விஜயநகர பேரரசுல உருவாச்சு. அப்போ அதிகமான ஆட்கள் முடிவெட்டு கொள்ளப்படுறாங்க, அதுக்கு வந்துட்டு சேவை ஜாதி ஒன்று உருவாக்கப்படுது, சவர தொழிலாளிகள் வந்து உருவாக்கப்படுறாங்க. ஆனா எப்ப அவங்க எப்படி அவங்க மாறுறாங்க, அதாவது மருத்துவர்களா இருந்த கூடியவங்க சமூகத்துக்கு வந்து ஒரு அதிகரிக்கும் தேவை இருந்திருக்கு முடிவெட்டிக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க வந்துட்டு சவர தொழிலாளிகள் மாற்றப்படுறாங்கன்னா எப்படி மாற்றப்படுறாங்க, எப்ப மாத்தப்பட்டாங்கிற ஒரு கேள்விக்கான பதில் இருந்தது. அடுத்தது எப்ப மாத்திரம் எப்படி மாத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நோக்கி அவர் போறாரு. அது வந்துட்டு அவரு கலா ஆய்வுல இருந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை வந்துட்டு அவரு கேட்கிறார். திருநெல்வேலி மாவட்டங்கள்ல கோரகுபதி கலா ஆய்வுக்கு போனப்போ அவர் சந்திச்ச ஒரு முடிவெட்டும் தொழில் செய்யக்கூடிய முதியவர் வந்து ஒரு கதை சொல்றாரு. ஏன்னா ஆதி காலத்துல வந்துட்டு நாங்க தான் ராஜாக்களுக்கு மக்களுக்கும் ராஜாக்கள் எல்லாருக்குமே நாங்க தான் வைத்தியம் பார்த்தோம். அப்போ ஒரு ஆன்மீக குரூப் ஒண்ணு வந்துச்சு, அதாவது சாமி மந்திரம் சொல்லி குணப்படுத்துற குரூப் வந்துச்சு, ஆன்மீக குரூப். நாங்க போயிட்டு பச்சலை அதுக்கப்புறம் வேற வேற வித மருந்து இதெல்லாம் செஞ்சு அரசருக்கு கொடுத்தோம். குணமாற ஸ்டேஜ் நடந்துட்டு இருந்துச்சு, ஆனா முழுசா குணமாகல. அதே நேரத்துல வந்துட்டு ஒரு ஒரு ஆன்மீக குரூப்பும் வர்றாங்க, வந்து அரசருக்கு வந்து மந்திரம் சொல்றாங்க, இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னா அந்த மந்திரத்தையும் அரசர் சொல்றாரு, நாங்க கொடுக்குற மருந்தையும் சாப்பிட்டாரு, அவர் குணமாயிடுது. உடனே அரசருக்கு வந்துட்டு அந்த ஆன்மீக குரூப் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க உங்களுக்கு மந்திரம் சொன்னதுனாலதான் உங்களுக்கு குணமாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லுனா அரசர் அதை நம்புறாரு. அதுக்கப்புறம் எங்களுடைய மவுசு குறைஞ்சிருச்சு, நாங்க அரசர்களுக்கு வேலை பார்க்கறது அந்த டைமோட நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு ஒரு கதையை கலாய்வின் போது கண்டுபிடிக்க இவர் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. இந்த கதையை வந்துட்டு நம்ம பக்தி இலக்கியத்துல பெரிய புராணத்திலையும் வேற இடங்களையும் நம்ம கேட்டிருக்கோம். எந்த இடத்துலனா மதுரை ஆண்ட கூன் பாண்டியனுக்கும் ஒரு தீராத காய்ச்சல் இருந்தது, அந்த காய்ச்சலால அந்த காய்ச்சலை வந்துட்டு ஜெயினர்களால குணப்படுத்த முடியல, திருஞான சம்பந்தர் குணப்படுத்துறாரு. உடனே மதுரையை சேர்ந்த கூன்பாண்டிய அரசன் வந்துட்டு ஜெயின மதத்துக்கு வந்துட்டு இதுல இருந்து அவன் ஜெயின மதத்தை சார்ந்தவன் சைவத்துக்கு மாறுறான். ஆக இந்த ரெண்டத்தையும் வந்துட்டு ஒப்பிட்டு ரகுபதி வரக்கூடிய ஒரு இது என்னன்னா, எப்ப தமிழகத்துல வந்துட்டு பௌத்தம் ஜெயினம் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமதங்கள் அதனுடைய நிலையை இழந்து பக்தி இயக்கத்தினுடைய எழுச்சியினால வைதிக மதங்கள் வந்துட்டு ஒரு பெரும் ஒரு பேச இங்க பெறுதோ அந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு மருத்துவ சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு சவர தொழிலை நோக்கி, அதாவது அந்த ஸ்டேட்டஸ் இழக்கிறாங்க. அவங்க ஒட்டுமொத்தமா அந்த அப்போ சவர தொழிலுக்கு மாறிடல, மாறாக ஒரு அப்பர்கண்டை இழக்கிறாங்க. தாங்கள் இது வரைக்கும் அதிகமா அந்த தொழில் செய்துட்டு வந்தவங்க வந்துட்டு ஒரு அரசு கிடைக்கக்கூடிய பேட்டர்னேஜை இழக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த பொசிஷன் அப்பதான் டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்போ என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்துல அவங்க வந்துட்டு தாங்கள் தோற்கடிக்கப்பட்டதுனால் பிராமணர்களுக்கு சிறை முடி நீக்கும் வேலையை வந்துட்டு இந்த நாவிதர்கள் அப்போ செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது முதல் காலகட்டத்துல வந்துட்டு அவங்களுடைய வீழ்ச்சி நடக்குது. இரண்டாவது வீழ்ச்சி என்னன்னா, இந்த மருத்துவ சமூகத்துல இந்த வீழ்ச்சி நடந்தவங்க இருக்காங்கல்ல, இவங்களை வந்துட்டு ரெண்டாக சமூகம் பிரிக்குது. எப்படி ரெண்டாக பிரிக்குதுன்னா, ஒண்ணு மருத்துவ தொழிலை மட்டும் செய்யக்கூடியவர்கள், ரெண்டாவது இந்த என்னது சிறைக்கிற தொழிலை மட்டும் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக மாத்துது. அப்படி ரெண்டாக மாத்துறப்ப என்னன்னா, சமூகத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பிராமணைசேஷன் நடந்துட்டு இருக்குது. அதாவது பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கும் பிராமணியத்தினுடைய கருத்து போயிட்டு அந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்ளும் வேலை இதுங்கிறது நம்ம சமூகத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்குது. அப்படியான ஒரு காலகட்டத்துல மருத்துவர்கள் ஆதி மருத்துவர்களுக்குள்ளேயும் அந்த கருத்தாக்கம் போகுது. அதனூடாக மருத்துவ தொழில் பாக்குற சில பேர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மொத்தமாக முடி நீக்கும் தொழில அப்படியே விடுறாங்க. அப்போ சமூகம் வந்துட்டு அதை என்கரேஜ் பண்ணி, முடி நீக்கிறவங்க முடி நீக்கிற வேலையை மட்டும் பாருங்க, மருத்துவர்கள் ஒரு பிரிவினர் மட்டும் மருத்துவ வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த சமூகமே இரண்டாக பிரிக்கப்படுது. அது வந்துட்டு அந்த வீழ்ச்சியினுடைய ஒரு காலகட்டமாக இவர் குறிப்பிடுறாரு. மூணாவது என்னன்னா, நவீன காலகட்டம். நவீன காலகட்டத்துல அலோபதியினுடைய வருகை, அலோபதியினுடைய வருகையினால வந்துட்டு நவீன மருத்துவம் இன்ட்ரடியூஸ் ஆகுது.
நவீனம் வந்துட்டு அது வந்துட்டு கிராமங்கள் தோறும் பிரைமரி ஹெல்த் சென்டர்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயும் அது போய் சேர்றதுனால மிகவும் ஆப்வியஸாவே வந்துட்டு மருத்துவர்கள் வந்துட்டு தங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு பலத்தையும் இழந்ததாக இவர் குறிப்பிடுறார். எனவே மொத்தம் மூன்று காலகட்டத்தை சுற்றி காட்டுறாரு. இவங்க எப்படி ஆதி மருத்துவர்கள் வீழ்ந்தார்கள் என்பதற்கு முதல் ஜெயின பௌத்த சமயங்களினுடைய வீழ்ச்சி, இரண்டாவது மருத்துவ சமயத்தார் இரண்டாக பிளவுபடுதல், மருத்துவம் மட்டுமே பார்க்குதல், அதுக்கப்புறம் சவர தொழில் மட்டும் செய்தல், இப்படி இரண்டாக பிரிகிறது. மூன்றாவது நவீன மருத்துவத்தினுடைய வருகை, இதன் மூலமாக ஒட்டுமொத்தமா அவங்களுடைய இந்த மருத்துவ பணியில அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்குதுல்ல அது வந்து விடுபட ஆரம்பிக்குது. ஏன்னா மூன்று காலமாக இவர் வந்துட்டு பிரிக்கிறாரு. இப்படி பிரிச்ச பிறகு அந்த சமூகம் எப்படி மாற்றம் அடையுது, இந்த இப்படியாக ஒரு ஒரு அது வரைக்கும் ஒரு மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் வந்துட்டு பிரிச்ச பிற்பாடு, அதாவது ஒரு ஒரு வீழ்ச்சிக்கு பிற்பாடு இந்த சமூகம் என்னவாகுது அப்படின்னு கேட்டா, மூன்று விதமான சேவைகளை தொடர்ந்து வந்துட்டு ஊருக்கு வேற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு வேலைகளை வந்துட்டு ஆதி மருத்துவர்களான நாவிதர்கள் வந்து செஞ்சுட்டு வர்றாங்க. அவங்க வீழ்ச்சிக்கு பிற்பாடு ஒண்ணு மருத்துவம், ஒரு குறிப்பிட்ட அளவுல வந்து ஒரு சின்ன அளவுலயாச்சும் மருத்துவம் பாக்குறது, பேய் ஓட்டுறது, கசாயம் போட்டு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய அளவுலாச்சும் அந்த தொழில் பண்ணிட்டு வர்றவங்க ரீட்டைன் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த வீழ்ச்சிக்கு பிற்பாடு மருத்துவச்சிகள்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவ சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்துட்டு பெரும் அளவுல என்னது பிரசவ வேலைகள் ஈடுபடுறது, பிரசவம் பார்த்தல் தொழில் செய்யறது. ஒரு பெண், ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்த ஒரு பெண் வந்துட்டு பூப்படைந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா, பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அங்கே போயிட்டு வந்துட்டு இவங்க அந்த பெண்ணுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்யறது, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு கூடமான இருக்கிறது, குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையை பார்த்துக்கிறது, அந்த தாயை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்குரிய ஒரு மருத்துவ அசிஸ்டன்ட் இருக்கிற பர்சனல் ஹெல்ப், இதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இன்றைய வரைக்கும் மருத்துவ சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்து இருந்துட்டு வர்றாங்க. இது ஒரு விதமான சர்வீஸ் வந்துட்டு இன்னும் அந்த சமூகம் கொடுத்துட்டு இருக்கு. ரெண்டாவது சடங்குகள் செய்யறதுல வந்துட்டு அவங்க இன்னும் அந்த வீழ்ச்சிக்கு பிறகு சடங்குகள்ல அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ஈடுபட்டு இருக்காங்க. என்னென்ன சடங்கு அப்படின்னா திருமணம், திருமணம் சடங்குகளை திருமணம் வந்துட்டு நிச்சயிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா ஊரெல்லாம் போய் சொல்றது, சொந்தக்காரர்களுக்கு சொல்றது, ஊர்ல கூடிய மத்தவங்களுக்கு எல்லாம் போயிட்டு இவங்களுக்கும் இவங்களுக்கும் திருமணம் நடந்துருச்சுங்கிறத விஷயத்த அறிவிக்கிறது. ஒரு இறப்பு செய்தி வந்துருச்சுன்னா அந்த இறப்பு நடந்துருச்சுங்கிறத ஊருக்கு அறிவிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒரு பிறப்பு, இறப்பு, திருமணம் இந்த மூன்று விஷயங்களையும் ஊருக்கு சொல்றதுங்கிறது ஒரு சடங்கு செய்யக்கூடியவர்களாக மருத்துவர்கள் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ரெண்டாவது என்னன்னா ஒரு கல்யாணம்ங்கிறப்போ அந்த கல்யாணத்துல பந்தக்கால் நடுறது, சில ஊர்கள்ல எல்லா ஊர்களையும் கிடையாது, குறிப்பாக கொங்கு பகுதிகளில் பந்தக்கால் நடுறது பார்ப்பனர்களுக்கு வந்துட்டு உதவியாக இருக்கிறது. அவர்கள் மந்திரம் சொல்லும்போ அதை எடுத்து கொடுக்குறது, இதை எடுத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சில சடங்குகள் பார்ப்பனர்கள் செய்யறப்போ அவர்களுக்கு வந்துட்டு உதவியாக இருக்கிற வேலையை செய்யறது அப்படிங்கிற வேலைகளை வந்துட்டு மருத்துவர்கள் செய்ய வைக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு திருமணத்தின் அப்போ மாப்பிளை சவரம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு, அதாவது மாப்பிள்ளைக்கு ஆணுக்கு அந்தரங்க உறுப்பில வந்துட்டு மயிர் நீக்கிற வேலையை வந்துட்டு அவர் திருமணத்தினப்போ செய்தாகும். இது வந்து பலவர்கள் இன்னும் ரெலவெண்டா இருக்கு, ஏன்னா அது ஒரு விதமான மருத்துவ முறையாக சொல்றாங்க. அந்த இடத்துல சவரம் பண்றப்போ அந்த அந்த மாப்பிள்ளைக்கு எல்லாமே சரியா இருக்குது அப்படிங்கிற, எந்த நோயும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ஒரு வைத்தியம் கலந்த ஒரு சடங்காக அது பாவிக்கப்படுது. அதே மாதிரி மருத்துவ சமூகத்தை சேர்ந்த பெண் வந்துட்டு பொண்ணுக்கு, கல்யாண பொண்ணுக்கு வந்துட்டு சேலை உடுத்துறது அப்படிங்கிறது இருக்குது. சேலை உடுத்துறப்போ அந்த பொண்ணும் எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற டெஸ்டிங்கான ஒரு இதுவா வந்துட்டு பிராக்டிஸா இருக்கு. இது ஒரு சடங்கு சார்ந்த ஒரு மருத்துவ முறையாக இருந்துட்டு வருது. அதே மாதிரி வந்து பிணச்சவரம் செய்யறது அப்படிங்கிறதும் ஒரு இதா இருக்கு. இறந்து போன ஒரு பிணத்திற்கு வந்துட்டு சவரம் செய்தல் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு சடங்கா இருக்கு. மருத்துவர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இவர்கள் இந்த பணிகள் எல்லாம் செய்யறதுங்கிறது முக்கியமா இருக்கு. இதுக்கு அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒப்பனை செய்தல், சாதாரணமா முடிவெட்டிக்கிறது, தாடி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பனை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. நம்மள இருக்கக்கூடிய அதாவது நகரத்துல புலம்பெயர்ந்த பலருக்கும் வந்துட்டு மருத்துவம் சடங்கு சார்ந்த அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு தெரியாவிட்டாலும் ஒப்பனை சார்ந்து இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது ரொம்ப காமனாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படியெல்லாம் இவங்க இருக்கிறதுனால எந்தெந்த மாதிரி எல்லாம் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, எல்லா ஊர் பகுதிகளில் வந்து எல்லா ஜாதிக்கும் வந்துட்டு மருத்துவர்களுங்கிறவங்க ஒரே குரூப் பண்றது கிடையாது, மாறாக ரெண்டு மூணு ஜாதிகள் இருந்தா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு மருத்துவ குடும்பத்தை வச்சுப்பாங்க இந்த சேவைகளை செய்யறதுக்கு. இல்லதுன்னா வந்துட்டு மேல் ஜாதிக்கு ஒரு குடும்பம், இடைநிலை ஜாதிகளுக்கு ஒரு குடும்பம், தாழ் ஜாதிகளுக்கு ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்துட்டு
நாவிதர்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை அல்லது முடிவெட்டி கொள்ளக்கூடிய உரிமைங்கிறது 1930s 1940s வரைக்கும் ரொம்ப சிக்கலா இருக்குது. இதை பத்தி அப்புறம் ரகுபதி எழுதுறாரு. எனவே அந்த முடிவெட்டக்கூடிய முடிவெற்ற பணியை செய்வதற்கும் ஜாதி மாதிரியாக தான் அந்த குடும்பங்கள் பிரிக்கப்படுது. யாருக்கு யார் வெட்டி விடணும் அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஊர் பொது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சடங்கு செய்யறதுக்குலாம் இருக்குது, முடிவெட்ட குளியறதுக்கு ஒரு இது. பட் சடங்கு செய்யறதுங்கிறதுக்கு ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு நாவிதரா அப்பாயின் பண்ணுவாங்க, ஊர் குடிமகன் அதுக்கு பேரு. அதுக்கு வந்துட்டு இவர்களுக்கு என்ன சம்பளம் அப்படின்னு கேட்டா சம்பளம் கிடையாது, காசா வந்துட்டு காசா கொடுக்க மாட்டாங்க, மாறா ஊர்ச்சோறு அப்படின்னு போடுவாங்க. அவரு டெய்லியும் வந்துட்டு சட்டி எடுத்துட்டு வீடு வீடா போயிட்டு ஊர்ச்சோறு கேட்டு வரணும் அப்படிங்கிறது, அதுதான் உங்களுக்கான ஒரு ஊதியம் இருந்திருக்குது. நீங்க பல்வேறு நீங்க நாவல் எல்லாம் அந்த ட்ரெடிஷன் வெர்சஸ் மாடர்னிட்டிங்கிற கான்செப்டை வச்ச பல நாவல்கள் இருக்கு. ஒண்ணு வந்து இமயத்தோட எங்கதங்கிற நாவல், இல்லைன்னா சாயாவளம் நாவல்லாம் எடுத்துக்கிட்டா அந்த இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். பண்டமாற்று முறைதான் இருக்கும், சேவை செய்யறவங்க பலருக்கும் வந்துட்டு காசு தர மாட்டாங்க, பொருள் தான் தருவாங்க, பழைய சோறு சாப்பாடு இந்த மாதிரி தான் தருவாங்க. அப்போ வெளியிலேருந்து ஒரு வரத்த ஒரு ஆள் தான் வந்துட்டு காசு தரதே அந்த கிராமத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறப்போ இந்த எனவே அது ஒரு ட்ரெடிஷன்ல ஒரு பகுதியா இருக்கிறதுனால ஊர் சோறு தான் வந்துட்டு அவங்களுக்கு வழங்கப்படுறதா இருக்குது. நாவிதர்களை சார்ந்தவர்களுக்கு இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் அவங்களுடைய நிலை மாறுது. இதெல்லாம் வச்சு இவங்க என்னவா மாத்தப்பட்டு இப்படியா பணிகளை செய்யக்கூடியவர்களா இருக்கிறதுனால இவங்களை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு செமி அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷன்ல தான் இவங்க இருக்காங்க. இந்த மாதிரியான பணிகளை செய்யக்கூடியவங்களா இருக்கிறதுனால செமி அன்டச்சபிள் அப்படிங்கிற வார்த்தையை கோ ரகுபதி வேற ஒரு ஆய்வாளரை கோட் பண்றாரு. இவர்கள் வந்து செமி அன்டச்சபிள் பொசிஷன்ல இருக்காங்கன்ட்டு. அப்போ நமக்கு ஒரு ஒரு யோசனை வருது, ஒரு கேள்வி வர்றது என்னன்னா, யாரு வந்து தீண்டத்தகாதவர்கள், யாரு அன்டச்சபிள் அப்படின்னு அன்டச்சபிளா மாற்றப்படுறாங்க அப்படின்னு கேட்டா, யாருக்கு எல்லாரையும் தொடுறதுக்கான எல்லா விஷயங்களையும் செய்வதற்கான எல்லா தொடுதல் இருக்குதுல்ல, எந்த சமூகத்தையும் வேற எந்த ஒரு பாகுபாடையும் பார்க்காம தொடுற, இல்ல சடங்கு ரீதியாகவா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு சேவை செய்யறதுக்காக இருந்தாலும் சரி, தொடுறதுக்கான உரிமை இருக்குதுல்ல, எல்லா இடத்துக்கும் தொட்டு இது பண்றதுக்கான உரிமை தொடரவங்கள் தான் தீண்டத்தகாதவர்களா பார்க்கப்படுறாங்களா அப்படிங்கிற யோசனை இங்க உருவாகும். அதாவது நாவிதர்கள் வந்துட்டு எல்லாரையும் தொட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது, அதனால அவங்க வந்து தீண்டத்தகாத ஒரு கொஸ்டின் ஆறாங்க. அப்போ தொடுபவர்கள் தான் தீண்டத்தகாதவர்களாக ஆக்கப்படுறாங்களா அப்படிங்கிற யோசனையை வந்துட்டு எனக்கு உருவாகுது. இந்த இவருடைய இந்த ஒரு கருதுகோள் இருந்து எனக்கு உருவாகுது. ஓகே, அதுக்கப்புறம் இவருடைய ஒரு முக்கியமான ஒரு கிரக்ஸ், இவருடைய இன்னொரு கிரக்ஸ் என்னன்னா, மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாவிதர்கள் ஒடுக்கப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியா அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க, சமூக ரீதியாகவும் அவங்க ஊருக்கு கிட்டத்தட்ட வெளியில தான் இருக்காங்க, செமி என்டஜபிள்ஸா கருதப்படுறாங்க. அப்ப இவங்களுக்கும் இன்றைக்கு சமூகத்துல தலித்துகள் என்று அழைக்கப்படுபவர்களுக்குமான உறவு எப்படி இருக்குதுங்கிறது கோரகுபதியினுடைய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குது. அவர் எழுப்புற கேள்வி, இந்த ரெண்டு கம்யூனிட்டிக்கும் எப்படியான ஒரு உறவு முரண் இருந்தது அப்படிங்கிறப்போ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1930s 1940s வரைக்குமே கூட தலித்துகள் வந்துட்டு முடிவெட்டக்கூடியதுங்கிறது சிக்கலா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதாவது வித்தியாசப்படுத்தணும். இப்போ ஒரு பொது வெளியில பார்த்தோன்னா எந்த சமூகம் யாருது அப்படிங்கிறப்போ அது முடி சிகை அலங்காரத்தை வச்சு உறுதி பண்ணிப்பாங்க, ஓ இவர் இந்த கம்யூனிட்டி போல அப்படின்னு. அப்போ தலித்துகள் முடிவெட்டு கொள்ளாம இருக்கிறதுங்கிறது அது அவர்கள் மீது அவர்கள் யார் இனம் கொண்டு கொள்வதற்கான ஒரு வழிமுறையாகவும் இருக்குது, அது ஒரு விதமான அடக்குமுறையும் கூட. அவர்கள் வந்து மற்றவர்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் அவங்க செஞ்சிட முடியாதுல்ல, ஒரு விதமான அடக்குமுறையாகவும் இருக்குது, தலித்துகள் மீதான அடக்குமுறையாகவும் இருக்குது. எனவே நாவித எனவே முடிவெட்ட கூட உரிமைங்கிறது 30-40 வரைக்கும் கிடையாது. இவருடைய ஒரு நாவல் இருக்கு, யாரு நம்ம அழகிய பெரியவருடைய வள்ளிசைங்கிற ஒரு நாவல் இருக்குது, அதுல ஒரு 50s-60s ஒரு பெரியவருடைய வேலையே என்னன்னா, தலித்து கிராமங்களுக்கு சைக்கிள்ல போயிட்டு முடிவெட்டுறதா அவருடைய வேலையா இருந்துச்சு. முடிவெட்டி விடுறதா அவருடைய ஒரு வேலையா ஒரு பணியாவே இருக்குது. ஆக்சுவலா அவர் வந்துட்டு அம்பேத்கருடைய ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனை சார்ந்தவர். ஆக நாவிதர்களுக்கு வந்துட்டு அவர்களுக்கு பணி செய்ய மறுக்கிறதுனால இவரே போய் வெட்டி விடுவார். எனவே தலித்துகள் மத்தியில முடிவெட்டுறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்குதுங்கிறப்போ, கோ ரகுபதியினுடைய கேள்வி என்னன்னா, அப்ப நாவிதர்கள் வந்துட்டு தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்களா? செமி என்டஜபிள்ஸ் சொல்லப்படக்கூடிய நாவித சமூகத்தை சேர்ந்தவர்கள் தலித்துகளுக்கு சேவை செய்ய மறுப்பதின் மூலமாக அவர்களும் தீண்டாமையை கடைபிடிக்கிறார்களாங்கிறது ஒரு கேள்வியை எழுப்புறார். அதுக்கான பதில் என்னன்னா, இது இவர் கலாயுதம் மூலமாக கண்டடைகிற பதில் என்னன்னா, நாவிதர்களுக்கு வந்துட்டு ஒரு சடங்கு சம்பிரதாயம்ங்கிறது வந்துட்டு பெருசா அவங்களுக்கு வெட்டக்கூடாதுங்கிறதுல கிடையாது, மாறாக வெட்டுனா மருத்துவர்கள் மருத்துவத்தை சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்துட்டு ஆதிக்க ஜாதியினால வன்முறைக்கு உட்படுவாங்க. ஆக ஒரு ஒரு விதமான பிரஷர் அவங்க மேல இருக்குது, நீ வெட்டி விட்டேன்னா. எனவே பல எக்ஸாம்பிள் அவர் கோட் பண்றாரு, இதுக்கு ஒரு சாப்டர் ஒதுக்கி
பல்வேறு கலாய்வுல இருந்து போலீஸ் ரிப்போர்ட்ல இருந்து வெவ்வேறு எக்ஸாம்பிள்ஸ் அவர் கோட் பண்ணிட்டே வர்றார். இப்ப நாவிதர்கள் வந்துட்டு ஒரு தலித்துகளுக்கு வந்து வெட்டி விட்டா அந்த கிராமத்துல என்ன நடந்துச்சு, உடனே ஒரு அந்த மருத்துவர் ஒதுக்கி வைக்கப்படுவார், நீ வேணா வேலை செய்ய வேணாம் ஒதுக்கி வைக்கப்படுவாங்க, இல்லைன்னா அடி விடும். எனவே ஒரு விதமான இவர்கள் வந்துட்டு தலித்துகளுக்கு சேவை செய்தால் ஒரு வன்முறை அவர்கள் மீது செலுத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்றது மூலமா நாவிதர்கள் வந்துட்டு ஒன்னும் அன்டச்சபிள்ஸ் கடைபிடிக்கல, மாறாக அவர்கள் வந்து ஒரு விதமான நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இதையும் மீறி வந்துட்டு பல இடங்கள்ல வந்து செய்யறப்போ அதுக்கேத்த மாதிரியான பாதிப்புகளையும் அவர்கள் கண்டடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு கோ ரகுபதியினுடைய ஒரு ஒரு இதா இருக்குது, அவர் கண்டடைய ஒரு விஷயமா இருக்கு. தீண்டாமைங்கிறது அவர்கள் அவர்களாக செலுத்தவில்லை, செலுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனவே இதுல இருந்து தான் அடுத்த ஒரு சாப்டருக்கு அவர் ஆரம்பிக்கிறார். என்னன்னா சொன்ன மாதிரி தலித்துகள் வந்து ஒரு போராட்டத்துக்கு ஈடுபடுறாங்க தாங்கள் முடிவெட்டி கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போ மருத்துவர்களும் போராடி இருப்பாங்கல்ல, எந்த ஒரு சமூகமுமே தொடர்ச்சியாக தன் மீது ஒரு விதமான ஆதிக்கமும் வன்முறையும் அவர்கள் மீது செலுத்துறப்போ ஆப்வியஸ்லி வந்துட்டு ஒரு நவீனம் வந்துட்டு அவங்களுக்கு காலனி காலகட்டத்துல பல்வேறு விதமான ஸ்கோப் இருந்தது தாங்கள் போராடுறதுக்கும் தங்களுடைய உரிமைகளை இது பண்றதுக்கும். அப்போ மருத்துவர் சமூகத்துல வந்துட்டு எந்தெந்த மாதிரியான போராட்டங்கள் இருந்தது, ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு செமி அன்டச்சபிள்ஸா தான் கருதப்படுறாங்க, அவர்கள் வந்து பொருளாதார தற்சார்பு கிடையாது, ஏன்னா சொன்ன மாதிரி ஊர்ச்சூறு தான் இருக்கே தவிர அவங்களாக ஊதியம் ஈட்டிக் கொள்வதற்கான வழி கிடையாது. இப்படி பல சிக்கல்கள் இருக்கிற போது அவர்கள் விதமான என்னென்ன போராட்டங்களை கையெடுத்தாங்க அப்படின்னு கேட்கிறப்போதான் நமக்கு கோ ரகுபதி கண்டுபிடிச்சு தர ஒரு ஆளுமை முக்கியமானதா இருக்கு. ஆனந்த பண்டிதர் என்கிற ஒரு ஆளுமையை வந்துட்டு நமக்கு கண்டுபிடிச்சுதான் கோ ரகுபதி முதன் முதல்ல வழங்குறார். ஆனந்த பண்டிதர் யாருன்னா சித்த மருத்துவத்துக்குன்னு சொல்லிட்டு நாம தனியா வந்து ஒரு யூனிவர்சிட்டி வைக்கணும், ஒரு காலேஜ் வைக்கணும், அதை வந்துட்டு நம்ம ஆயுர்வேதா யுனானின்னு போன்ற நம்ம ட்ரெடிஷ்னலான மருத்துவ முறை இருக்குல்ல, இந்த மருத்துவ முறைகளுக்கு நிகரானது சித்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல முன்னெடுத்து ஒரு முக்கியமான ஆளுமை தான் ஆனந்தம் பண்டிதர். இவரும் சவரத்தொழில் இன்றைக்கு சவரத்தொழிலாக மாற்றப்பட்ட மருத்துவ சமூகத்தை சார்ந்தவர் தான் ஆனந்தம் பண்டிதர். இவரை பத்தி கோ ரகுபதியே இன்னொரு புத்தகம் போட்டிருக்கார், ஆனந்த மண்டிதருடைய எழுத்துக்களை தொகுத்து ஆனந்த மண்டிதர் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து எழுதி பிரசுரம் பண்ணியிருக்காரு. அவரு வந்துட்டு வெறும் சித்த வைத்தியத்தை வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனலிஸ்ட் நிறுவனமாக்குதல்ங்கிற பணியை மட்டும் செய்து விடவில்லை, மாறாக ஆனந்த மண்டிதருக்கு வந்து திராவிட கட்சிகளோட தொடர்பு இருக்குது, அன்றைக்கு இருந்த முக்கியமான தலைவர்களோட தொடர்பு இருக்குது. எனவே அன்னைக்கு இருக்கக்கூடிய பார்ப்பன ஒரு சுயமரியாதை போராட்டங்களை கவனித்து அதில் ஈடுபடுவராகவும் ஆனந்த மண்டிதர் இருக்கார். இவர் தான் மருத்துவ சமூகத்தில் அன்றைக்கு ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய வெவ்வேறு மூமெண்ட் வெவ்வேறு போராட்டங்களை ஒன்றிணைக்கிற ஒரு ஆளா இவர் இருக்கார். இவர் வந்துட்டு சென்னை மருத்துவ சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. இந்த மருத்துவ சங்கத்தின் கிளைகளின் ஊடாக இந்த போராட்டங்களை ஒன்றிணைக்கிறார். இவர் முதல் போராட்டமா எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு கேட்டா இவர் முதல் போராட்டமா இதுதான் முதல் போராட்டம்னு நாம அர்த்தப்படுத்திக்க கூடாது. நமக்கு கிடைக்கிற தரவுகளின் படி எவிடன்ஸ் பேஸ்ல முதல் போராட்டம் இங்க நடந்தது அப்படின்னு நமக்கு இப்போதைக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நமக்கு வேற ஒரு பத்திரிகையோ வேற ஒரு ரெக்கார்டோ கிடைக்கிறப்போ முதல் போராட்டம் முன்னாலேயே கிடைச்சது அப்படிங்கிற முடிவை மாத்திக்கலாம். ஆனா கிடைச்ச ஆதாரங்களின் படி முதல் போராட்டம் எதுன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல வெள்ளாளர்களுக்கு வந்து நாவிதம் செய்யக்கூடிய கம்யூனிட்டியை நாவிதர்கள் வந்துட்டு நாங்க வந்துட்டு பிணச்சவரமும் பிணத்துக்கு சவரம் செய்யறதையும் மாப்பிளை சவரமும் பண்ண மாட்டோம் என்கிற அந்த இழி தொழில் மதிப்புக்கு வந்துட்டு இவங்க செய்யறாங்க. நாங்க இந்த ரெண்டு வேலைகளும் எங்களை ரொம்ப இழிவாக்குது, எனவே இந்த பணிகளை செய்ய மாட்டோம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அறிவிப்பா விடுறாங்க. இந்த அறிவிப்பை விட்டு அந்த இடத்துக்கு இதை கேள்விப்பட்ட உடனே இவர் வர ஆனந்த பண்டிதர் இங்க வந்துட்டு அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறார். அந்த ஊரை மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பலரும் இந்த வேலைகளை இந்த போராட்டத்துல இதே கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திரும்பி ஒரு அப்பானால் புழைக்கணும்ல, அந்த அப்படி பண்ண மாட்டாங்கிறப்போ நீங்க பண்ண வேணாம்னு சொல்லிடுவாங்க ஆதிக்கியதாரிகள். அப்ப புழைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த தொழில் செய்ய மறுத்ததுனால எல்லாம் கூட்டா கிளம்பி இலங்கைக்கு போறாங்க. இலங்கைக்கு புலம்பெயர்ந்து அங்கே போயிட்டு கொழும்புலையும் மற்ற தோட்ட தேயிலை தோட்டத்திலையும் போயிட்டு அங்கிருக்கிறவங்களை வந்து சாதாரண ஒப்பனை தொழில் செய்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக அவங்க கொடுத்த வேலை ரொம்பவே அதிகம், ஏன்னா ஆண்கள் வந்துட்டு புலம்பெயர்ந்து போயிட்டு தங்கள் இடி தொழில் மறுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு புலம்பெயர்ந்து போனப்போ பெண்களும் குழந்தைகளும் மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க, அவங்க மேல வன்முறை செலுத்தப்படுது, கிணத்துல மலம் குற்றப்படுது, பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பாதிப்புகளையும் அவங்க செஞ்சுட்டு செய்ய வேண்டியது இருக்குது. அவங்க இடி தொழில் மறுத்து அந்த இடத்தை விட்டு கிளம்புனதுனால ஆனாலும் கூட அந்த போராட்டம் கண்டினியூ ஆகும். திருநெல்வேலியில தொடங்கின போராட்டம்,
தஞ்சாவூர், செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான இடங்கள் அனைத்துலேயுமே இந்த இழி தொழில் மறுப்பு போராட்டம்ங்கிறது ரொம்ப பரவலாக ஆரம்பிக்குது. அந்த இழி தொழில் மறுப்பு போராட்டத்தினுடைய உச்சம் என்னவாகுதுன்னா, நாங்கள் வீடு வீடாக போய் சவர பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுதான். அது வரைக்குமே வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு முடிவெட்டுற வேலையும் சவர செய்யற வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த போராட்டம் ஒரு வகையில சக்சஸ் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே, நாங்க உங்க வீட்டுக்கு வர மாட்டோம், குளத்தரையிலையோ குளத்தங்கரையிலையோ அப்படின்னா வேற ஒரு இடத்துல வச்சு இது பண்ணலாம், முடிவெட்டிக்கலாம், அந்த வேலையை பார்த்துக்கலாங்கிறப்பதான் சலூன் அப்படிங்கிறது உருவாகும். 1920களில் தான் நாம இன்னைக்கு போயிட்டு முடிவெட்டக்கூடிய ஒரு இடமான சலூன்ங்கிறது வந்துட்டு உற்பத்தி ஆகும். ஆக கோரகுபதி வைக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த சலூன் உருவாக்கம்ங்கிறது வெறுமனே வந்துட்டு ஒரு மாடர்னைசேஷன், ஒரு ஒரு கொலோனியலிசத்துடைய ஒரு வெளிப்பாடு கிடையாது. ஒரு காலனியம் வந்ததுனால உடனே டக்குன்னு சலூன் உருவானதை நம்ம பார்க்கக்கூடாது. மாறாக மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நாம நமக்கு ரொம்ப பரவலா இருக்கக்கூடிய சலூன்களினுடைய உருவாக்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சலூன் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு சலூன் வரவங்க கிட்ட காசு வாங்க ஆரம்பிப்பாங்க. சலூன் வர்றப்போ அது அவனுடைய இடம், அப்போ அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஆட்டோனமி வர ஆரம்பிக்குது. தன்னுடைய ஒரு அதிகாரம்ங்கிறது அவருக்கும் கடத்தப்படுகிறது. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்னன்னா வந்துட்டு, கரூர்ல இருக்கக்கூடிய முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு இசை வாசிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நாங்க நாவிதர்களுக்கெல்லாம் வந்துட்டு கல்யாணம், காதுகுத்து, வேற விசேஷங்கள் எல்லாம் நாங்க மங்களவாதியம் வாசிக்க மாட்டோம், இங்க தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு முதலியார்கள் சொல்றாங்க. உடனே வந்துட்டு கரூர்ல இருக்கக்கூடிய அனைத்து சலூன்களையும் 1920களில் ஒரு போர்டு மாட்டப்படுது. என்னன்னா, இங்கே பெருநாயாளிகளுக்கும் முதலியார்களுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு மாட்டப்படுது. 30கள் வாக்கெல்லாம் இங்க பெரியாரும் ஆனந்த மண்டிதரும் கரூர் வர்றப்போ பெரியார் கேட்கிறாரு ஆனந்த மண்டிதர்கிட்ட, என்ன எல்லாம் போர்டு மாட்டுறாங்கிறப்போ இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி எங்களுக்கு அவங்க சேவை செய்ய மறுத்துக்கிட்டாங்க, பணி செய்ய மறுத்துக்கிட்டாங்க, நாங்களும் மறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாராட்டி வந்துட்டு அடுத்து நடக்கக்கூடிய பல கூட்டங்கள்ல பெரியார் பேசின பதிவை வந்துட்டு கோரகுபதி எடுத்து போடுறாரு. இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான பல போராட்டங்கள் நடக்குது. இதை குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இலங்கைக்கு வந்து இவங்க புலம்பெயர்ந்து போறாங்கன்னு சொல்றேன்ல, அந்த இலங்கைக்கு புலம்பெயர்ந்து போறதுனால அவங்க இலங்கைக்கு போயிட்டு வெறுமனே வந்துட்டு ஒரு மைக்ரேஷன், ஒரு லாபம் சம்பாதிக்கிறது, பணம் ஈட்டுறதுக்காக மட்டும் போகல, அது ஒரு முக்கியமான ஒரு இதுதான், அவங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் அது. ஆனா அவங்க போய் இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குதுன்னா, தமிழகத்துல போராட்டங்கள்லாம் எப்படி நடக்கணும், நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்மளுடைய சமூகம் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தீட்டுதல் பணியும் வந்துட்டு இலங்கையில் நடக்குது. ஏன்னா இலங்கையில் அவங்களுக்கு சார்ந்து இலங்கை மருத்துவ சங்கம்ங்கிற ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. ஆனந்த மண்டிதர் இங்க போறாரு, அந்த பத்திரிகைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருது. எனவே இவங்க மைக்ரேட் ஆகி போற இடங்கள் வந்துட்டு வெறும் பொருளாதார தற்சார்புக்காக மட்டும் அவங்க போறது கிடையாது, மாறாக இந்தியாவில் தங்களுடைய நிலைமையை எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் அந்த மைக்ரேஷனுங்கிற ஒரு ஃபேக்டர் ரொம்ப முக்கியமா ஹெல்ப் பண்ணுது. ஆமா, சோ இதெல்லாம் வந்துட்டு சுதந்திரத்திற்கு முற்கால நடந்த ஒரு போராட்ட ஒரு வரலாறு. சுதந்திரத்துக்கு பிற்பாடு என்னென்ன ஒரு ஹிஸ்டரி நடந்தது அப்படின்னு கேட்டா வந்துட்டு, முதல்ல இது என்னன்னா, ஆனந்த மண்டிதர் வந்துட்டு மருத்துவர்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களா பழங்குடி சமூகங்களா அரசு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். 1969 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அவர் வைக்கிற ஒரு 1500 பேரை கூட்டிக்கிட்டு ஒரு ஊர்வலமா போயிட்டு அவர் முன்வைக்கிறது என்னன்னா, நாங்க வந்துட்டு எஸ்டி பிரிவுல வந்துட்டு மருத்துவ சமூகத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அதே டைம்ல பேரலா வந்துட்டு மற்ற போராட்டங்கள், இழிதொழில் மறுப்பு போராட்டங்கள்லாம் நடந்துட்டு வருது. அப்புறம் அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல 5 முக்கியமான கோரிக்கைகள் வந்துட்டு முன்வைக்கப்படுது. முதல் விஷயம் என்னன்னா, பாளையங்கோட்டையில தான் முத முதல்ல சித்த மருத்துவத்துக்கான கல்லூரி ஆரம்பிக்கப்படுது. அது வந்துட்டு ஆனந்த மண்டிதரனுடைய முயற்சினால ஆரம்பிக்கப்படுது. அப்போ அந்த கல்லூரியில மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கையா வருது. இந்த கோரிக்கை ஏன் முக்கியம்னா, சுதந்திரத்துக்கு முன்னான காலகட்டத்திலையும் சரி, சுதந்திரத்துக்கு பிற்பாடு திமுக ஆட்சிக்கு வந்த பிற்பாடும் சரி, மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் சித்த மருத்துவத்தை செய்யுங்க, அதை பின்பற்றுங்கிறத என்கரேஜ், அரசு என்கரேஜ் பண்றதை காட்டிலும் அவர்கள் வந்துட்டு நீங்க வந்துட்டு சவர தொழில் செய்யுங்க, அந்த விஷயத்தை என்கரேஜ் பண்றதுக்கான நடவடிக்கைகள் தான் சட்டமன்றத்தை கூட நடக்குது. இவர் சட்டமன்ற உரையை எடுத்து போடுறார், மருத்துவ சமூகத்திற்கு என்னென்ன உதவிகள் அரசு செய்யும் அப்படின்னு பார்த்தா, சலூன் கடை வச்சு கொடுக்கறதுக்கான நிதியை கொடுக்கும் அப்படிங்கிறது அதுதான் அரசினுடைய தீர்மானமா இருக்குது. எனவே என்னன்னா, அரசு உட்பட நம்ம அரசு என்னுடைய இது என்னன்னா, அவர்கள் வந்துட்டு ரெண்டு தொழிலும் செய்யறவங்க, மருத்துவம் செய்யக்கூடியவர்கள், முடித்திருத்தும் தொழிலும் செய்யக்கூடியவர்கள் விஷயத்தை அங்கீகரிக்க மறுத்து
இவர்கள் முடிதிருத்தும் தொழில் தான் செஞ்சாங்க. அதை செஞ்சுட்டு போறது இன்னும் ரொம்ப டிக்னிஃபைடான வழியில செய்யறதுக்கு நாங்க ஸ்டேட் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுதான் இருக்குது. அப்ப அதை மறுத்து இல்ல சித்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்துட்டு மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும், ஒரு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது, இது ஒரு விதமான சாதி தொழிலே செய்யணுமாங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இந்த கோரிக்கை ஏன் அவங்க சித்த மருத்துவம் பார்த்து சித்த மருத்துவம் தான் பாக்கணுமான்னு சொல்லிட்டு மாறாக ஸ்டேட் என்ன பண்ணுது, நீங்க சொல்லு வைக்கிறதுக்கே தான் அந்த டைம்ல வந்து அதிக நாங்க நிதி கொடுக்குறோம் சொல்லுது. அப்ப ஸ்டேட்டும் ஏதோ ஒரு வகையில அதே தொழில செய்யறது தான் என்கரேஜ் பண்ணுது, அதை எங்களுக்கு மாற்றா கொடுங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் இதை பார்க்க முடியுது. ரெண்டாவது சொன்ன மாதிரி இவங்களே வந்துட்டு சலூன் கடை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து கடன் உதவி தாங்கன்னு அரசு கிட்ட கேக்குறது. அதாவது அதே போல செவிலியர் துணி பணிகள்ல நர்ஸ் பணியில சேர்றதுக்கு வந்து எங்களுக்கு முன்னுரிமை தாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இன்னைக்கும் கூட வந்துட்டு கிராம பகுதிகளில் 60% பிரசவம் வந்துட்டு மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்களால் நிகழ்த்தப்படுது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்றதை எடுத்து இவர் ரகோ ரகுபதி கோட் பண்ணியிருக்காரு. கிராம பகுதிகளில் வந்துட்டு 60% பிரசவம்ங்கிறது மருத்துவ சமூகத்தை சேர்ந்த பெண்களால தான் பார்க்கப்படுதுங்கிறப்போ அப்ப எங்களுக்கு முன்னுரிமை தாங்க அப்படிங்கிற கோரிக்கையை வந்துட்டு அரசிடம் முன்வைக்கக்கூடியவர்களா இருக்காங்க. இது கூட சேர்ந்து இன்னொரு முக்கியமான ஒரு போராட்டம் என்னன்னு நினைச்சேன்னா இந்த சமூகத்துல இருந்து எழுந்த போராட்டம் என்னன்னா இந்த இழிதொழில் மறுப்பு, மைக்ரேஷன் ஆகி போறது, நகரத்துக்கு போறது, சலூன் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யறப்போ, அதாவது மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டங்கள் எல்லாம் செய்யறப்போ ஆதிக்க சாதிகள் ஆப்வியஸா என்ன பண்ணாங்கன்னா, ஓ நீங்க எப்படி பண்றீங்களா அப்படின்னா வேற ஊருக்கு போறது, வேற ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்ல இருக்கிற மருத்துவர்களை ஆவிதர்களை எடுத்துட்டு வந்து நீங்க எங்க ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இடைநிலை சாதிகள் ஆதிக்க சாதிகள் இந்த வேலையை செய்யறப்போ அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய போராட்டம் என்னவா இருக்குன்னா வர்ற மருத்துவர்கள் வந்துட்டு நீங்க வர வேணாம், அவங்க அவங்களுடைய வருகைக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் பண்றாங்க, நாங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணிருக்கோம் அதனாலதான் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு வர்றாங்க, எங்களுடைய போராட்டத்துக்கு நீங்க ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களை எதிர்க்க வந்த அவர்கள் குடியமர்த்த வந்த வேற ஒரு குழுவோடு இவங்க உரையாடல் ஏற்படுத்தி அவங்கள வர வேணாம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கோரகுபதி பதிவு பண்றாரு. சுதந்திரத்துக்கு முன்னாலே எப்படியான போராட்டங்கள் நடந்தது, பிற்பாடு என்னென்ன கோரிக்கைகள்லாம் அந்த சமூகத்துல இருந்து எழுந்தது அப்படிங்கறத முன்வைக்கிறாரு. ஆனா பெரிய அளவுல வலுப்பெறல அந்த சமூகத்தினுடைய போராட்டம்ங்கிறது, வலுப்பெறல ஏன் அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியும் ஜனநாயகம்ங்கிறது ஒரு வகையில எண்ணிக்கை சார்ந்த ஒரு விளையாட்டு தான். எந்த சமூகம் வந்துட்டு பலம் பொருந்திய அதிக எண்ணிக்கை இருக்கக்கூடியவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஜனநாயகம் வந்து ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு ஓரளவு ஒரு பேரளவுல ஆச்சும் அவங்களுக்கு சார்பா நிற்கும். ஆனா மருத்துவ சமூகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஊர்ல 2-3 குடும்பங்கள் இருப்பாங்க, எனவே ஒரு தொகுப்போ ஒரு 4-5 லட்சம் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முழுக்க மருத்துவர்கள் இருந்தாலும் அவங்க வெவ்வேறு மாவட்டங்கள்ல வெவ்வேறு ஊர்கள்ல செதறி இருக்காங்க. எனவே ஒரு ஒரு கன்சாலிடேஷன் நடக்காததுனால ஒரு அரசியல் இயக்கம் அவங்களுக்குள்ள திரள்றதுல பிரச்சனைகள் இருக்குது. முடித்திருத்துவோருக்கான சங்கம் இருந்தாலும் அவர்களை வந்துட்டு மற்ற கட்சிகள் வந்துட்டு பெரிய அளவுல அவங்களுக்காக வாய்ஸ் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கம்மி தான். நம்ம ஏற்கனவே தெரியும் திண்டுக்கல்ல வந்துட்டு ஒரு மருத்துவ சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் சிறுமி வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க. அப்போ அப்படியான ஒரு விஷயத்துக்கு அப்புறம் 2 கட்சிகள் மட்டும்தான் அது கண்டிச்சு ஒரு கண்டன அறிக்கையை விட்டுருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் வந்துட்டு அந்த கண்டன அறிக்கையை விட்டுருந்தாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் எதுவுமே அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா எண்ணிக்கை அளவுல கம்மியா இருக்கிறப்போ எண்ணிக்கை தான் ஜனநாயகத்துல முக்கியமாயிடுது. அப்போ அந்த ஒரு பிரச்சனையை வந்து சேருது. எனவே சுதந்திரத்துக்கு பிற்பாடு எண்ணிக்கையில் அவங்க கன்சாலிடேட் இல்லாததுனால அரசியல் திருச்சியில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட வந்துட்டு ரகுபதி முன் வச்சிருக்காரு. இந்த புத்தகத்திலேயே வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அத்தியாயம் எதுன்னு கேட்டா சலூன்களை பத்தி ஒரு குறிப்பிடுற ஒரு அத்தியாயம் தான். கடைசி அத்தியாயங்கள்ல சிலதான் வருது. சலூன்ல வந்துட்டு சலூன் உருவாக்குறதுக்கு பிற்பாடு அங்க எப்படி நாம இப்ப ஃபுல்லு டிவி வச்சுட்டாங்க பல சலூன்கள்ல. ஆனா நான் சின்ன வயசா இருக்கிறப்ப போறப்பன்னா தினத்தந்தி, தினமலர், தினகரன் சொல்லிட்டு எல்லா தின இதழ்களும் இங்க இருக்கும். வரவங்க இன்னைக்கு இருக்குது, போய் புரட்டி பார்க்கக்கூடிய இங்க படிக்கக்கூடியவங்க இருக்கா. இப்படி டீ கடைகள்ல வந்துட்டு போயிட்டு நம்ம பேப்பர் படிக்கிறது, இங்க போய் அரசியல் அரட்டை அடிக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டுல பாப்புலர் கல்ச்சரும். சலூன்லயும் போயிட்டு உட்கார்ந்துட்டு அரட்டை அடிக்கிறது, அங்க அரசியல் பேசுறதும் ஒரு பாப்புலரான கல்ச்சர் தான். அது எப்படி உருவாச்சுங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சின்ன சாப்டர் தான், ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரகுபதி சொல்லியிருக்காரு. எப்படி இந்த கலாச்சாரம் வந்துச்சு, பத்திரிகை வைக்கிற கலாச்சாரம் வந்துச்சு அப்படின்னா, ஆரம்ப அதாவது சலூன் உருவாகி ஆரம்ப காலகட்டத்துல சுயமரியாதை இயக்கம், இடதுசாரி இயக்கம் இவங்க எல்லாம் அந்த சலூனுக்கு போயிட்டு அவங்களோட பத்திரிகைகளை வைக்க ஆரம்பிச்சாங்களாம். பெரியாருடைய விடுதலையா இருக்கட்டும், குடியரசு, அதுக்கப்புறம் இடதுசாரி பத்திரிகைகள் இவங்கெல்லாம் அந்த பத்திரிகையை வச்சுதான் அந்த கல்ச்சரை உருவாக்குனாங்கிறப்போ படிக்க ரொம்பவே பிரமிப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது.
ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இந்த புத்தகத்தினுடைய அத்தியாயமா இருந்தது இந்த சாப்டர் அப்படிங்கிறது. இந்த ஒட்டுமொத்தமா இந்த புத்தகம் படிச்ச பிறகு எனக்கு சில விஷயங்கள் இருந்தது. ஒன்னு என்னன்னா, படிச்ச ஒன்னு எங்க அம்மா கிட்டையும் எங்க வீட்டுல இருந்த பாட்டி வேற பெரியவங்க கிட்டையும் கேட்டது என்னன்னா, நீங்க எப்போ முடிவெட்ட ஆரம்பிச்சீங்க, இல்லைன்னா நீங்க முத முதல்ல நம்ம ஊர்ல எப்போ பார்பர் ஷாப் வந்தது, நீங்க எப்போ நீங்க அங்கே போனீங்களா, வீட்டுக்கெல்லாம் யாராவது வர்ற பழக்கம் முன்னாடி இருந்தது நீங்க கவனிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி, பாட்டி கிட்ட உங்களுக்கு யாரும் பிரசவம் பார்த்தா, இல்ல வேற பெரியவங்க கிட்ட வந்துட்டு உங்களுக்கு உடம்புல அடிபட்டுச்சுன்னா நீங்க எங்க போவீங்க, பெரும்பாலும் யார் வைத்தியரா இருந்தா டாக்டர் கிட்ட போவீங்களா, அலோபதி பாப்பீங்களா, இல்ல லோக்கல் மெடிசன் யார்கிட்ட போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் படிச்ச உடனே நமக்கு, ஏன்னா நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் தான் நாவீதர்கள். டெய்லி கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு பொறுப்பு ஒரு சொல்லுனா பார்ப்போம், ஏன்னா மாதம் ஒரு முறை நம்ம போயிட்டு அந்த சேவையை பெற்றுப்போங்கிறப்போ நமக்கு இவ்வளவு நெருக்கமான நமக்கு நம்மளோட ஒரு கம்மி ஒரு குரூப், அந்த குரூப்பினுடைய வரலாறை வந்துட்டு நாம இன்னும் பெர்சனலா தெரிஞ்சுக்கணும், நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய கேட்கறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும், அடுத்த முறை ஒரு சலூனுக்கு போனா அவங்க கிட்ட அது குறித்து ஒரு சின்ன உரையாடலாச்சும் மேற்கொள்ளணும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, இல்ல அவங்களுடைய இந்த கதைகள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து ஏற்பட்டது. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல பத்தி ஒரு ஆர்வம், நம்ம சுத்தி இருக்கிறது தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் ஏற்பட்டது. ரெண்டாவது வந்துட்டு சில சிக்கல்களையும் என்னால ரகுபதியினுடைய இந்த புத்தகத்துல பார்க்க முடிஞ்சது. பல விஷயங்கள் சொல்ல இப்போதைக்கு விருப்பப்படல. ஒன்னு விஷயம் என்னன்னா, இவர் வந்துட்டு தமிழகம் சார்ந்து மட்டும் எழுதுறதுதான் ஒரு வருத்தமா இருக்கு. இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாவீதர்களை பத்தி தான் புத்தகம், ஆனா பொதுவா ஹிஸ்டரி புக் எழுதுறப்ப எப்படின்னா, நாவீதர்கள்ங்கிறவங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள், வேற மாநிலங்களையும் இருக்காங்க, மற்ற உலகத்துல மற்ற பிராந்தியங்களையும் இருக்காங்க. அப்போ அங்கெல்லாம் எப்படி நாவீதர் உருவா நாவீதர்கள்ங்கிற கம்யூனிட்டி உருவானாங்க, அவங்களுக்கும் மருத்துவத்துக்குமான என்ன தொடர்பு இருந்தது, அப்போ நாவீதர்களுக்கும் மருத்துவத்துக்கும் இருக்குமான தொடர்புங்கிறது தமிழ் ரீஜியனால ரொம்ப ரீஜியன் ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயமா, ஏன்னா ஒரு யூனிவர்சல் ஃபேக்டரா, ஒரு உலகளாவிய ஒரு நடக்கிற ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. சில இடங்கள்ல ரகுபதி தொட்டு காமிச்சிருப்பார், லண்டன்லயும் நாவீதர் சங்கம் இந்த மாதிரி கோரிக்கை எழுப்புனாங்க, வேற மாநிலங்கள் இப்படி நடந்து சொல்லிட்டு ரெண்டு இடத்துல சொல்லியிருப்பார். ஆனா அதை தாண்டி பெருசா அந்த ஒரு பெரிய ஒரு பார்வை இருக்குது இல்ல, அதை வந்துட்டு எழுப்ப மறுத்ததுங்கிறது எனக்கு ஒரு 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 குறையாப்பட்டது. ரெண்டாவது வந்துட்டு ஒரு பெரிய காலகட்டத்தை எடுத்து ஆராய்றார். நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஜைன பௌத்த காப்பிய காலகட்டத்தில இருந்து 2006 இந்த புத்தகம் வெளியாச்சு, அது வரைக்கும் நடந்த காலகட்டத்தை எடுக்கிறப்போ தரவுகள் இன்னும் அதிகமா எடுத்துக்கலாம் தோணுச்சு. வெறும் இலக்கிய தரவுகளிலும் சில வாய்மொழி வரலாறுகளும் கான்டெம்பரரி அவர்றப்ப இவர் எடுத்து கையாளுறாரு. கல்வெட்டுகள் பத்தி பெரிய ஒரு ரெஃபரன்ஸ் இல்ல, சிற்பங்களை பத்தி ரெஃபரன்ஸ் இல்ல. ஏன் சிற்பம்னா, சிற்பம் அது ஏன்னா நமக்கு நாயகர் காலகட்டம் வர்றப்போ தாடி வித்தியாச வித்தியாசமா வர்ற ஒரு ஷேப்லாம் இருக்கும், இப்படி பல்லவர் காலத்துலேருந்து நமக்கு சிற்பங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப அந்த கோயில் சிற்பங்கள், அரசருடைய சிற்பம், பணியாளருடைய சிற்பம் எல்லாம் சிலது இருக்கு. அப்ப அந்த சிற்பத்துல முடி அலங்காரம், முக அலங்காரம் எல்லாம் அதையும் உள்ள எழுத்துக்கிட்டா தரவுகளினுடைய எண்ணிக்கையை அதிகமாக்கினா இன்னும் இந்த புத்தகம் சிறப்பா வந்திருக்கும் எனக்கு தோணுச்சு. மூணாவது விஷயம் என்னன்னா, ரகுபதி வந்துட்டு 2006 இந்த புத்தகத்தை வெளியிட்டாரு, அதுக்கப்புறம் ஆனந்தமடிதர் பத்தி தனியா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, மிக சமீபத்துல கூட வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர்களை பத்தின ஒரு ஆர்டிக்கல் நீலத்துல வந்திருக்கு. அப்படி அவருடைய பழைய எழுத்துக்கள் வாசிக்கிறப்போ இந்த பயணத்திலிருந்து தொடர்ந்துதான் அந்த வேற வேற விஷயங்களை நோக்கி போறார், வேற வேற இதே கேள்விகளை தான் வேற கம்யூனிட்டி சார்ந்து அவர் எழுப்புறார். அப்போ அவர் ஓவர் தி இயர்ஸ் பல புதிய விஷயங்களை கலெக்ட் பண்ணி அப்ப அதையெல்லாம் வச்சு இதை ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு அவர் ரீஒர்க் பண்ணி புதிய ஒரு எடிஷன் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா அவரு இதை விட்ட கேப்ஸ் எல்லாம் நிறைய இதுல அவர் ஃபில்அப் பண்றார், இனி நடத்த அவர் ஆய்வுல அதையெல்லாம் திரும்பி ரீஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஒரு ஆசை அவர் பண்ணி திரும்பி கொண்டு வரணும்னு. தவிர்த்து இது ஒரு முதல் நூல் தான், சொன்ன மாதிரி இதுல நிறைய கேப்ஸ் இருக்கு. உதாரணமா திராவிட இயக்கத்துக்கும் முடித்திருத்தவங்களுக்குமான உறவுங்கிறது நிறைய படங்கள், நான் பாக்கியராஜனுடைய இது நம்மால் படத்துல வர்றப்ப கூட ரெண்டு மூணு இடங்கள்ல பெரியார் போட்டோ வரும், பெரியார் இயக்கத்தை சார்ந்தவன் சொல்லிட்டு பாக்கியராஜ் அப்பா சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு சார்லி நடிச்ச ஒரு ஷார்ட் பிலிம் இருக்குது நெட்ல, சண்முக சலூன்கடை சண்முகம் சொல்லிட்டு, அதுல அண்ணா கோட்டு போட்ட மாதிரி ஒரு பெரிய ஒரு போட்டோ இருக்கும் ஒரு பார்பர் ஷாப்புக்குள்ள. எனவே அப்போ அந்த உறவு என்ன அப்படிங்கறத ஆராயறதுக்கான இன்னும் பண்ணலாம். அதே போல இசைக்கருவி வாசிக்கக்கூடியவர்களாலும் நாவீதர்கள் இருக்காங்க, ஆதி சமூக ஆதி மருத்துவ சமூகத்தினர் இருக்காங்க. அருப்புக்கோட்டையில கூட வந்துட்டு இப்போ நாவீதம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, முன்னாடி நாவிதம் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப இசையை வாசிக்கிறாங்க, நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க, மங்களவாதியை வாசிக்கிறாங்க. நாவிதம் சுத்தம் செய்யும் தொழிலை விட்டுட்டு தையல் கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தையல் கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எனவே நிறைய மாற்றங்கள் 2006ல இருந்து இப்ப வரைக்கும் நடந்திருக்குது. தவிர்த்து அவர் காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப எனவே இந்த விஷயங்களை எல்லாம் திரட்டி வேறு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த ஆய்வுகளை எடுத்துட்டு போகணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா படுது. அது குறையல்ல, நீ செய்ய வேண்டியதுக்கு இவ்வளவு பணிகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த புத்தகம் பண்ணணும்னு தோணுச்சு. ஆமா, நன்றி. ரொம்ப நன்றி அருண். அதாவது நவிதர் சமூகம்ங்கிறது முதல்ல புது புத்தியில அல்லது திரைப்படங்கள்ல எப்படி காட்டப்பட்டிருக்காங்க, அந்த சமூகத்தை பற்றி புது புத்தியில என்ன இருக்கு அப்படிங்கறதுல தொடங்கி அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு சாப்டர் வைஸா எடுத்து அது சார்ந்த அறிமுகங்களை வச்சு பின்னர் அதுக்குள்ளிருந்து வேற வேற ரெஃபரன்சஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தினுடைய அல்லது எங்க அருண் முரண்படுறாருங்கிறதையும் அல்லது எந்த இடத்துல இந்த எழுத்தாளர் கோ ரகுபதி அவர்கள் இன்னும் வேற சில விஷயங்களை சேர்க்கலாம்ங்கிறத பற்றிய பார்வைகளையும் ரொம்ப செறிவா அருண் பகிர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாரதி, நீங்க பேசினா சரியா பேசலாம். ஹலோ, சரியா கேக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அருண்க்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலா இருந்துட்டு ஒரு கிராண்டான பேக்ரவுண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டான். ஸோ நான் ப்ரொவைட் பண்ணணும்னு நினைச்ச பல விஷயங்கள் இருந்துட்டு அருண் ப்ரொவைட் பண்ணதுனால நான் டைரக்டா டெக்ஸ்டுக்குள்ள போயிடுறேன். ஒண்ணு, இந்த பேஜ் இருந்துகிட்டு மொத்தம் ஒரு 3-4 பகுதிகளா பிரிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். முதல்ல இருந்துட்டு ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன், வேற ஒரு நூல்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நூல் என்ன சொல்லுது, இந்த நூல் இருந்துகிட்டு எதெல்லாம் மேஜர் ஆர்குமெண்ட்ஸா வைக்குது அப்படிங்கறத முதல்ல கொஞ்சம் பார்த்துட்டு அதற்கு பிறகு நவீன மருத்துவத்திற்கும் இதற்குமான தொடர்பு என்ன, அயோத்திதாசர் அதை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கறது மூன்றாவது பகுதியா கொஞ்சம் இருக்கும். கடைசி பகுதியில இருந்துட்டு இந்த புத்தகத்தோட கிரிட்டிக்கலா என்கேஜ் பண்றத பத்தி கடைசி பகுதி இருக்கும். ஸோ முதல்ல இந்த புத்தகம் இருந்துட்டு வைத்தியர் அயோத்திதாசர் ஸ்டாலின் ராஜாங்கம் எழுதினது. அயோத்திதாசர் அப்படிங்கிறவரு இப்போ சமீபத்துல இருந்துட்டு ரொம்ப ஒரு கடந்த சில 10 ஆண்டுகள்ல இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபெனாமினாவா ஆகி கிட்டத்தட்ட அரசியல் அரங்குகள்ல ஒலிக்கக்கூடிய ஒரு பெயராக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப 10 ஆண்டுகள் 1914 வரைக்கும் வாழ்ந்த அயோத்திதாசர், அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அதாவது இருந்துகிட்டு அது மருத்துவம் தொடர்பாக இருக்கட்டும், தமிழ் தொடர்பாக இருக்கட்டும், வரலாறு தொடர்பாக இருக்கட்டும், அல்லது இருந்துகிட்டு சமூக கட்டமைப்பு, சோசியல் ரிஃபார்ம், சோசியல் ரெவல்யூஷன், சாதி ஒழிப்பு போராட்டங்கள், இவை எல்லாத்துக்கும் எது அடிப்படை அப்படிங்கிற ஒரு தேடலின் புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் வைத்தியர் அயோத்திதாசர் அப்படிங்கிற இந்த புத்தகம். ஸோ தொடங்கணும் அப்படின்னு சொன்னா டேவிட் அர்னால்டுடைய காலனைசிங் த பாடி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதுல இருந்துட்டு ரொம்ப 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 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவத்தை இருந்துகிட்டு அர்னால்டு நரேட் பண்ணுவாரு. 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி, 1790s, அந்த காலம் இருந்துகிட்டு பெங்கால் மாகாணத்துல பெரியம்மை பேரளவாக பரவிய காலம். ஸோ பெரியம்மை பரவும் பொழுது காலனிய அதிகாரிகள் அந்த பீரியட்ல இருக்காங்க. 1790s வந்துட்டு காலனியம் வந்துட்டு அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வேரூன்றியது. காலனிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு கிராமத்துக்கும் போறாங்க, அங்கே என்ன மாதிரியா இருக்குது அப்படின்னு ரெக்கார்ட் பண்றாங்க. அப்படி காலனிய அதிகாரிகள் ரெக்கார்ட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் தான் அந்த சம்பவம், வேரியோலேஷன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன அந்த வேரியோலேஷன், பெங்கால் பகுதியிலையும் சரி அதை ஒட்டி இருக்கக்கூடிய இன்றைய பீகார் அதற்கப்புறம் அஸ்ஸாம் இந்த மாதிரியான பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட நடைமுறை இருக்குது. அதாவது சித்திரை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரை இருந்துட்டு அதிகமான நோய் புழங்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நூல்ல கூட இருந்துட்டு ஸ்டாலின் ராஜாங்கம் சொல்லுவாரு. அந்த புத்தகத்துல என்னன்னா இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பல விழாக்கள் நடக்கும். இங்க இருக்கிற மாரியம்மன் மாதிரி அங்க இருந்துட்டு சீத்தளா அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்திற்கு செய்யப்படுகிற ஒரு விழால என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நடைமுறை இருக்குது. வெளியூர்ல இருந்து சில மருத்துவர்கள் வருவாங்க, அவங்க ஊசி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மாடர்ன் இருக்க ஊசி மாதிரி இல்லை, ஒரு பழைய குண்டூசி மாதிரின்னு நினைச்சுக்கலாம். ஒரு மெட்டல்ல செஞ்ச ஊசி இருக்குது. அப்புறம் அவங்க சில பொருட்களை கேரி பண்ணுவாங்க, அதுல ஒரு பெட்டியில என்ன இருக்கும் அப்படின்னா சில சீழ் இருக்கும். அதாவது சென்ற வருடம் பெரியம்மையிலிருந்து வெளிப்பட்ட புண்ணுல இருந்து கலெக்ட் பண்ண சீழ், அதை இருந்துகிட்டு தனியா பிரிச்சு எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல இருந்துகிட்டு அந்த கிருமிகள் ரொம்ப சின்ன அளவுல இருக்கும். அதை இருந்துகிட்டு அந்த ஊசி முனையில குத்தி
இவங்களுக்கு இருந்துட்டு குத்துவாங்களாமா, யாருக்கு குத்துவாங்கன்னா 8 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்களுக்கு இருந்துகிட்டு அந்த ஊசி குத்துவாங்க. அந்த ஊசி குத்துனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அடுத்த கொஞ்ச நாட்கள்ல காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சலை தூண்டி விடுறதுக்காக உடலுக்கு ரொம்ப சூடான பதார்த்தங்களை கொடுப்பாங்களாமா, உடலுக்கு சூடான பதார்த்தத்தை கொடுக்குறாங்க பிளஸ் இருந்துட்டு இந்த ஊசி போட்ட எஃபெக்ட்னால 2-3 நாட்கள்லயே அவங்களுக்கு அம்மை காணும். ஆனா வரக்கூடிய அம்மை இருந்துகிட்டு எபிடமிக்கா வரக்கூடிய அம்மை இல்ல, அது அந்த ஒருத்தருக்கு மட்டுமே வரக்கூடிய அம்மை. அந்த அளவுக்கு இருந்துகிட்டு அந்த அந்த குறிப்பிட்ட வைரஸுடைய தாக்கம் ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ கொஞ்ச நாள்ல இருந்துகிட்டு 2-3 நாள்ல வரும், உடலுக்கு சூடான பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க, அப்புறம் கொப்பளம் கொப்பளமா இருக்கும். ஆனா அது பெரியம்மைக்கு வரக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய கொப்பளங்களா இருக்காது, ரொம்ப குறைந்த அளவுல இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் அவர்கள் இருந்துட்டு அந்த ஊரிலேயே தங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் உடலுக்கு குளிர்ச்சி செய்யக்கூடிய வேம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு கூழ், அதுக்கப்புறம் குடிக்கக்கூடிய பொருட்கள், மோர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுப்பாங்களாமா. இப்படி நிறைய விஷயங்களை கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வாரத்துல அவங்களுக்கு இருந்துட்டு காய்ச்சல் சரியாயிடும், அப்புறம் வேற ஊருக்கு போவாங்க. ஸோ இந்த முறையினை இருந்துகிட்டு ஆங்கில அதிகாரிகள் பார்க்கிறாங்க. அப்புறம் அந்த சின்ன வயசுல அந்த அந்த ஒரு வாரம் கழிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா திரும்ப அந்த பூண்ல இருந்து சீல் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஊருக்கு போவாங்க. ஸோ இந்த ஒரு முறைமை இருக்குது. இந்த ஒரு முறைமை தான் இருந்துகிட்டு அந்த காலத்தினுடைய ஒரு வேக்சினேஷனை பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருந்து நாம என்ன இருந்துட்டு புரிஞ்சுக்கலாம், அப்போ இது இருந்துட்டு ஒரு சடங்கா பண்ணியிருக்கிறாங்க. அந்த சடங்கை செய்யக்கூடியவர்கள் இருந்துட்டு 2 சமூகத்தை சார்ந்தவர்களா இருந்துருக்காங்க. அது ஒவ்வொரு ஊர்லயும் மாறுது, ஆனா மேஜரா 2 சமூகத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. பிராமணர்கள்லயே லோ காஸ்ட் பிராமின்ஸ் அப்படின்ட்டு இருந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி ஆஃப் பிராமின்ஸ் இருக்கிறாங்க. அந்த பிராமின்ஸ் தான் இருந்துட்டு இந்த வேலையை செய்யறாங்க. அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு அந்த ஊரை சார்ந்த வேற சில மருத்துவர்கள், அதாவது இருந்துட்டு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். தமிழகத்துக்கு வருவோம். இப்ப அந்த நூலுக்குள்ள இருந்துட்டு அபிஷியலா நம்ம பிரவேசிக்கிறோம். தமிழகத்துல இருந்துட்டு மாரியம்மன் திருவிழா நடக்குது. மாரியம்மன் திருவிழா முக்கியமா இருந்துட்டு சித்திரை மாதம், வைகாசி மாதம் முதற்கொண்டு ஆடி மாதம் வரை நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான திருவிழா. பல ஊர்களில் மாரியம்மன் திருவிழா தான் அந்த ஊர் திருவிழாவாக பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். அது முக்கியமாக வெயில் காலங்கள்லையும் வெயில் காலத்துக்கு அடுத்த காலகட்டத்திலையும் அதிகமாக நடக்கும். அதுல என்னென்ன மாதிரியாக செய்வாங்க, காப்பு கட்டுதல். காப்பு கட்டினதுக்கு அப்புறம் வந்துட்டு ஊருக்கு உள்ள வரக்கூடாது, அப்புறம் ஊர்ல இருந்து வெளியில வர போகக்கூடாது. கஞ்சி ஊத்துறது, அதுக்கப்புறம் வேப்பிலை, வேப்ப மரம் அப்படிங்கிறதே இருந்துட்டு அந்த ஒரு தெய்வீக மரமா இருந்துட்டு கருதப்படக்கூடியது. அதுக்கப்புறம் குளிர்ச்சியான பொருட்கள் இருந்துட்டு கொடுக்கறது, அந்த டைம்ல இருந்துகிட்டு மோர், கூழ், இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள் இருக்குது. ஸோ இது எல்லாவற்றுக்கும் பின்னாடி நோய் மற்றும் நோய் தீர்க்கக்கூடிய ஒரு ஒரு மருத்துவமும் இருந்துட்டு தொடர்புல இருக்குது. வடநாட்டுல நாம பார்க்கக்கூடிய சீத்தலா மற்றும் அந்த வகையாராக்கள்ல என்ன அப்படின்னா நேரடியான மருத்துவம் இருந்துட்டு கண்ணுக்கு தெரியுது, ஆனா இங்க அப்படி இருந்துட்டு அவ்வளவு நேரடியா தெரியல. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம இருந்துட்டு சேர்த்து வைத்து பார்ப்போம். கஞ்சி ஊற்றுதல், எதற்காக கஞ்சி ஊற்றுறாங்க. 2வது வேப்பிலை, வேப்பிலை இருந்துட்டு அம்மை நோய்க்கு, அதாவது இன்னைக்கு நம்ம பாக்குற சின்னம்மை இல்லை, அது பெரியம்மை, ரொம்ப ரொம்ப டெட்லியான ஒரு டிசீஸ், வேப்பிலை. அது இருந்துகிட்டு குளிர்ச்சி சார்ந்ததுனால இருந்துட்டு அதை வைக்கிறாங்க. அப்புறம் காப்பு கட்டுதல், காப்பு கட்டுனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருந்துகிட்டு நோய்க்காக தனிமைப்படுத்துதல், யாரும் வெளியிலிருந்து உள்ள வரக்கூடாது, உள்ள இருந்து வெளியில போகக்கூடாது, ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு முறைமையா இருக்குது. இப்போ இது எல்லாமே பண்டைய சடங்குகள்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு நோய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ரோல் பிளே பண்ணுது. இனியன் கூட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கிறித்தவத்திலையும் சரி இஸ்லாத்திலையும் சரி பண்டைய மதங்கள் எல்லாவற்றிலும் சரி நோய் இருந்துட்டு ரொம்ப த்ரெட்டனிங்கா இருக்கிறதுனால நோய்க்கான மருத்துவத்தை இருந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையா பாக்குறாங்க. அப்போ அந்த வழிமுறை இருந்துட்டு ஒரு 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 அறிவுபூர்வமான ஒரு தாட்ல இருந்து ஆரம்பிக்குது, வருடா வருடம் அதை செய்யணும் அப்படின்னு ஒன்று மாறுது, அது கடைசியில இருந்துட்டு சடங்கா மாறுது. சடங்குகள் அப்படிங்கிறத இப்படிதான் உருவாக்குது. அயோத்திதாசர் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா அந்த வெளிப்படையாக தெரியக்கூடிய சடங்கு, புற மெய்யாக தெரியக்கூடிய சடங்குல இருந்து உள் மெய்யாக உறையக்கூடிய ஒரு வைத்திய மருத்துவ உண்மையை நோக்கிய பயணம் தான் இருந்துட்டு அயோத்திதாசர் செய்யக்கூடியது. அதை ஸ்டாலின் ராஜாங்கம் அடையாளம் கண்டு இந்த நூலில் எழுதியிருக்கிறாரு. அப்போ அயோத்திதாசர் இந்த மாரியம்மனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன, அங்க அவள் இருந்துட்டு ஒரு பௌத்த பிக்குணியாக ஒரு ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறார், ஒரு 13 வயது பெண். அவளுக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவள் இருந்துட்டு இல்லை நான் பௌத்த சங்கத்தில் சேரணும் அப்படின்னு இருந்துட்டு ஆசைப்பட்டேன்னு சொல்றாங்க. இல்ல நீ பௌத்த சங்கத்துல சேர முடியாது அப்படின்னு சொன்னப்ப எப்படியோ இருந்துட்டு சேரணும் அப்படின்னு வந்துட்டு சேர்த்து விட்டாங்க. அவ மருத்துவம் கத்துக்கிறார். அப்புறம் ஒவ்வொரு ஊருக்கா போகும் பொழுது அந்த ஊர் மக்கள் இருந்துகிட்டு வைசூரி அப்படிங்கிற ஒரு ஒரு கொடிய
பெரியம்மை நோய்க்கு இருந்துட்டு ஆட்படுறாங்க. அப்போ அதை பற்றி அதிகமாக தெரிந்த அந்த பெண், அம்பிகை என்ற அந்த பெண் இருந்துகிட்டு அவங்களுக்காக இருந்துகிட்டு மருத்துவம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சுத்தம் தான் இருந்துகிட்டு எல்லாருக்குமான ஒரு பாதுகாப்பு அரணை புறவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த நேரத்துல நோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவுக்காக இருந்துட்டு பொதுவுல கஞ்சி இருந்துட்டு தயாரிக்கிறது. அதுக்கப்புறம் வேப்ப மரத்தினுடைய மருத்துவ குணத்தை அறியக்கூடிய அறிந்ததுனால வேப்ப மரத்தை இருந்துட்டு பிரிஸ்கிரைப் பண்றது அப்படிங்கிற பல வழிமுறைகளை இருந்துட்டு சொல்றாங்க. அதற்காக அதை பற்றி இருந்துட்டு பல பாடல்களையும் எழுதுறாங்க. இப்படி பாடல்களை எழுதி வேப்ப மரத்துக்கு பக்கத்திலே இருந்துட்டு அவங்க இறந்தும் போனதுனால அவங்களை இருந்துட்டு அம்மனா மாற்றுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது இருந்துட்டு ஒரு 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 நெடிய தொடர்புல இருந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு சாதாரண மனிதனை தங்களுக்கு குருவாக கருதக்கூடிய ஒருத்தவங்கள இருந்துட்டு தெய்வமாக மாற்றக்கூடிய மரபு நமது இந்திய மண்ணில இருந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியில அயோத்திதாசர் மாரியம்மனை இருந்துட்டு சிச்சுவேட் பண்ணுவாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த சடங்குகள் பொருளற்றதாக கருதப்படும் இந்த இடத்துல அதனுடைய உண்மை பொருளைக்கான ஒரு வரலாற்று முறையியல் நமக்கு தேவைப்படுது. என்ன மாதிரியான வரலாற்று முறையியல் அப்படின்னா, நமக்கு இருந்துகிட்டு ஆங்கிலம் அல கற்றுக்கொண்டு அது ஒரு வெஸ்டர்ன் முறைப்படி இருந்துட்டு வரலாறு கத்துக்கிட்ட நமக்கு ஏதோ ஒரு வகையில இருந்துட்டு போய் தேடி கண்டுபிடிக்கிறோம். ஆனா அது எதுவுமே இல்லாத ஒரு ட்ரெடிஷ்னல் முறையில கல்வி கற்றுக்கொண்ட அயோத்திதாசருக்கு இது எப்படி சாத்தியமானது அப்படிங்கிற கேள்வியை ஸ்டாலின் ராஜாங்கம் எழுப்பும் பொழுது, அவருக்கு சென்றடைந்த இடம்தான் அவருடைய வைத்தியம் என்பதே ஒரு முறைமைதான். அந்த வைத்தியத்தின் மூலமாகத்தான் அவர் இருந்துட்டு தமிழை பற்றி, சமூகத்தை பற்றி, மேலும் பல விஷயங்களுடைய அவருக்கு எல்லாமே இருந்துட்டு வைத்தியம் அப்படிங்கிற ஒரு முறைமை தான் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தடைகிறாரு. ஸோ தமிழக பகுதி பல காலமாகவே என்னன்னா பஞ்சத்துக்கும் நோய்க்கும் ஆட்பட்ட ஒரு பெரும் பகுதி தான். பஞ்சத்துக்கும் நோய்க்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. எப்படின்னா நம்ம 19ஆம் நூற்றாண்டு இருந்துட்டு பஞ்சத்தின் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகம் பல்வேறு பஞ்சங்களை சந்திச்சது. அதுல ரொம்ப ஃபேமஸான பஞ்சம் இருந்துட்டு தாது வருஷ பஞ்சம். 1876ல இருந்து 1878 வரைக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய பஞ்சம். அந்த பஞ்சம் முடிந்த அந்த பஞ்சம் நடந்த அதே காலகட்டத்தில் தான் காலரா நோய் வந்திருக்குது. அதே மாதிரி பாம்பே பிளேக் 1894-1895 ஆரம்பிச்ச அந்த பிளேக் ரெண்டு மூணு வருஷம் போயிருக்குது. ஐ மீன் 1896ல ஆரம்பிச்ச அந்த பிளேக் ரெண்டு மூணு வருஷம் போயிருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் இருந்துட்டு அதற்கு முன்னாடி அங்க ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உருவாயிருக்குது. பஞ்சத்துக்கும் நோக்கம் என்ன தொடர்பு? ஒரு பஞ்சம்னு வரும் பொழுது உணவு தட்டுப்பாட்டுனால உடல் அனைத்து சக்திகளையும் இழக்குது. அதற்கு பிறகு அது நோய்களுக்கான பிரீடிங் கிரவுண்டா இருந்துட்டு உடல் மாறுது. அப்போ அது உணவு, அப்போ பஞ்சத்துக்கும் நோய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு அதுதான் வந்துட்டு தமிழ் இலக்கியத்துல பௌத்த இலக்கியங்களிடம் முக்கியமா பசியை பிணியாக கருதுதல் கூட அதை பத்தி சொன்னா, பசியை பிணியாக கருதுதல் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்குது. பசியும் உடலுக்கு வரக்கூடிய ஒரு பிணி. அப்போ அதனால்தான் வந்துட்டு மணிமேகலையில பசிப்பிணி போக்கிய ஒரு ஒருத்தருக்கு இருந்துட்டு மிகச்சிறந்த இடம் அப்படின்னு அதுல சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாரியம்மன் திருவிழாவின் பொழுது அது மருத்துவம் சார்ந்து மட்டும் இல்லாம அங்க உணவு தொட்டி விற்கிறாங்க. அங்க தம்ம கஞ்சி அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அனைவருக்குமான உணவு இப்படிங்கறது எல்லாத்தையுமே இருந்துகிட்டு மிகச்சரியாக அயோத்திதாசர இணைத்திருக்கிறார். அப்போ இதை மட்டும்தான் அந்த மாரியம்மன் என்று இன்று வழங்கப்படக்கூடிய அம்பிகா தேவி இருந்துகிட்டு செய்கிறாளா அப்படின்னு கேட்டா, இல்லை. சுத்தம் அல்லது இருந்துகிட்டு நோய் அப்படிங்கிறது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது உள்ளம் சார்ந்ததும் உயிர் சார்ந்ததுமாக தமிழ் இலக்கியம் இருந்துட்டு புரிந்து கொண்டது. அதே தமிழ் இலக்கியம் அந்த புரிதலை எங்கிருந்து எடுத்துக்கொண்டது அப்படின்றால் வந்துட்டு பௌத்தத்திலிருந்தும் சமணத்திலிருந்தும் எடுத்துக்கொண்டது என்று அயோத்திதாசர் குறிப்பிடுகிறார். அப்போ உள்ளம் தூய்மை பெற்றால் தான் இருந்துட்டு புறமும் தூய்மையாக இருக்கும். அத தமிழ்ல இருந்துகிட்டு ரொம்ப முக்கியமான திருக்குறள் இருந்துகிட்டு ஸ்டாலின் எடுத்துக்கிட்டு சொல்லுவாரு. புறம் தூய்மை நீரானவையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று திருக்குறள் சொல்லுகிறது. அப்போ புறத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மை இருக்குதோ அதே அளவு அகத்திலையும் தூய்மை இருக்கணும் என்ற ஒரு கருத்தை தமிழில் இருக்கக்கூடிய சமண பௌத்த இலக்கியங்கள் பேரளவாக கூறுகின்றன. இதே போன்ற ஒரு கருத்தை தான் இருந்துட்டு 15 கணக்கு நூல்கள் அனைத்தும் சொல்கின்றன. அதுல எல்லாத்துலயுமே ரொம்ப காமனா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அறம், பௌத்தம், வைத்தியம் இந்த மூன்றும் இருந்துட்டு கலந்துகிட்டதை தான் இருந்துட்டு தமிழ் இருக்கக்கூடிய அந்த அற இலக்கியங்கள் எல்லாமே. ஏன்னா ஏலாதி, கைநிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு திரி கடுகம், பஞ்ச மூலம், இந்த மாதிரியான நூல்களுடைய பெயர்கள்லயே இருந்துகிட்டு மருத்துவ பெயர்கள் இருக்குது. ஸோ இந்த மூன்று பொருட்கள், இந்த ஐந்து பொருட்கள் இவையெல்லாம் சேர்ந்ததுதான் அப்படின்னு இருக்கும் பொழுது தமிழ் இலக்கியங்கள்ல பேரளவான அற இலக்கியங்கள் எல்லாமே சமண பௌத்த தொடர்போட இருக்குது. அப்போ
சமண பௌத்தம் அப்படிங்கிற இந்த இரண்டு மதங்களுக்கும் அறத்துக்கும் என்ன தொடர்பு, இந்த அறத்துக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு என்ற பொருள்ல தான் இருந்துட்டு அயோத்திதாசர் தன்னுடைய பேரளவான ஆய்வுகளையும் பேரளவான கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறாரு. சரி, உடலுக்கும் சமூகத்திற்கும் என்ன தொடர்பு, உடலை எப்படி புரிந்து கொள்வது? சித்த மருத்துவத்துல உடலை இருந்துட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் விதத்துல புரிஞ்சுக்குவாங்க, ரெண்டு விதமா புரிஞ்சுக்குவாங்க. ஒண்ணு, உடல் என்பது ஐம்பூதங்களால் ஆனது அப்படிங்கிறது ஒரு புரிதல். இன்னொரு புரிதல் என்னன்னா அந்த அதனுடைய ஒரு டெரிவேஷன் தான் உடல் என்பது வாதம் பித்தம் கபம், இந்த மூன்றினுடைய பேலன்ஸ்னாலதான் உடல் நல்லா இருக்குது. இந்த பேலன்ஸ்ல ஒண்ணு தவறிச்சுனா கூட இருந்துகிட்டு அந்த உடல் இருந்துட்டு நோய்க்கு ஆட்படுது அப்படிங்கிறது தான் இருந்துட்டு பௌத்தம் அப்படிங்கறத சித்த மருத்துவம் முன்வைக்கக்கூடிய ஒரு பார்வை. சரி, சமூகம் பற்றி இருந்துகிட்டு முன்வைக்கக்கூடிய அயோத்திதாசரின் பார்வை என்ன? சமூகம் என்பது நன்றாக இருந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அதுல அறம் மலிந்ததால் சாதி என்னும் நோய் இருந்துகிட்டு படறது அப்படிங்கிறது அயோத்திதாசனுடைய புரிதலா இருக்குது. அப்போ அந்த நோயை நீக்க வேண்டும் ஆனால் இருந்துட்டு அதற்கு ஒரு பத்தியம் செய்யணும், அதற்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் மூலமா நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துட்டு வளர்க்க வேண்டும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துட்டு இந்த இடத்துல அறமா இருக்குது. அறம் என்பது என்னவா இருக்குதுன்னா சாதியை அழித்தலா இருக்குது. அறம் என்பது பௌத்தமாக இருக்கிறது தன் அயோத்திதாசருடைய புரிதல். அயோத்திதாசர் இதன் அடிப்படையில் தான் பேரளவாக அவருடைய சமூக ஒரு ஆக்டிவிசம் சோசியல் ஆக்டிவிசத்தை இருந்துட்டு முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. பண்பாட்டு அளவிலான அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இதன் அடிப்படையில தான் இருக்குது. ஸோ இந்த அடிப்படையை அவர் வந்தடைந்ததற்காக ஒரு மிக முக்கியமான ஒரு பார்வையா இருந்துட்டு வைத்தியம் அப்படிங்கிறத ஒரு அடிப்படை முறையெல்லாம் இருக்குது. சரி, அடுத்து இருந்துகிட்டு தமிழ் இலக்கியத்தை இருந்துகிட்டு அயோத்திதாசர் எப்படி புரிஞ்சுக்கிறாரு, அல்லது இன்றைக்கு நாம் பேரளவாக இருந்துட்டு பார்க்கக்கூடிய சைவம் தான் தமிழ், தமிழ் தான் சைவம் அப்படிங்கிற ஒரு பார்வை 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலையும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்திலையும் வந்த ஒரு நவ சைவ இயக்கம் இருந்துட்டு பேரளவா இருந்துட்டு அது நிரூபிக்க லெவலுக்கு போயிடுச்சு. ஏன்னா 1880களில் நம்ம இலங்கையில் இருக்கிற ஆறுமுக நாவலர் மற்றும் இங்க இருக்கக்கூடிய இருந்துட்டு மறைமலையடிகள் போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருமே இருந்துகிட்டு தமிழ் இலக்கிய வரலாறு என்ற பெயர்ல சைவத்தை முதன்மைப்படுத்தி பிற சமயங்களான வைணவமே கூட இருக்கட்டும், வைணவமாகட்டும் சமணமாகட்டும் பௌத்தமாகட்டும் இவை எல்லாவற்றையும் அந்நிய மதங்களாக பார்த்து அதனுடைய வரலாற்றை இருந்துட்டு ஒட்டுமொத்தமா மறுக்கக்கூடிய ஒரு பார்வைக்கு இருந்துட்டு சென்றிருக்கிறாங்க. சோ அதனால என்னன்னா அவங்களுடைய மேஜரான கன்ஸ்ட்ரக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா தமிழ் இலக்கியம் அகம் புறம் இந்த இரண்டுமால ஆனது, ஆனால் தமிழ் இலக்கியம் என்பதே அக இலக்கியம் தான் இருந்துட்டு ரொம்ப மிக முதன்மையான இடம் பெறுது அப்படிங்கிறது தான் சைவ இலக்கிய வரலாறுகளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பார்வையா இருக்கு. அப்போ பக்தி இலக்கியத்தை இருந்துட்டு இந்த இலக்கிய வரலாறு எப்படி புரிந்து கொள்கிறது அப்படின்னா பக்தி இலக்கியம் என்பது அகப்பாடல்கள் தான். அந்த அகப்பாடல்கள்ல காதலனாகவோ காதலியாகவோ இறைவனை அல்லது சிவனை இருந்துட்டு அல்லது விஷ்ணுவை இருந்துட்டு நினைப்பது தான் இருந்துட்டு பக்தி இலக்கியம் அப்படின்ட்டு. இந்த பார்வை இருந்துட்டு எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னா 19ஆம் நூற்றாண்டுல இருந்துட்டு காலனிய அறிஞர்கள் எல்லாமே தமிழ் இலக்கியத்தை இருந்துகிட்டு லாங்குவேஜ் ஆஃப் லவ், லாங்குவேஜ் ஆஃப் டிவைன் லவ் என்று சொல்லும் அளவுக்கு இருந்துட்டு இந்த பார்வை இருந்துட்டு ரொம்ப 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 ஃபேமஸா மாறி இருக்குது. அப்போ தமிழ் இலக்கியத்துல அறம் எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வியை தான் அயோத்திதாசர் திரும்ப திரும்ப எழுப்பி கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் எண்ணிக்கை அளவுல பார்த்தா அற இலக்கியங்கள் தமிழ்ல இருந்துட்டு மிக அதிகமானது. அந்த அற இலக்கியங்கள்ல பேரளவாக அனைத்தையும் படைத்து அழித்தது அப்படிங்கிறது வந்துட்டு சமண பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள் தான், வைதிக சமயத்தை சார்ந்தவர்கள் தான் இருந்துட்டு இந்த மாதிரியான இது அற இலக்கியங்களை இருந்துட்டு படைத்தளித்திருக்கிறார்கள். அப்போ அந்த கேள்விக்கு இருந்துட்டு பதிலை வந்துட்டு பிற்காலத்துல அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இதுல இருந்துட்டு இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை இருந்துட்டு சித்த மருத்துவம் சார்ந்த பார்வை. இந்த சித்த மருத்துவத்தை இருந்துகிட்டு சித்த மருத்துவம் அப்படிங்கும் பொழுது ரிச்சர்ட் பெய்ஸ் என்கிற அறிஞர் இரண்டு விதமான மருத்துவத்தை இரண்டு விதமான சித்தர்கள் இருந்துட்டு பற்றி குறிப்பிடுவார். ஒன்னு இருந்துட்டு பிலாசபிக்கல் சித்தர்ஸ் அண்ட் செகண்ட் பார்ட் இருந்துகிட்டு மெடிக்கல் சித்தர்ஸ் அப்படின்ட்டு. ரெண்டுக்குமே இருந்துட்டு நெருங்கிய தொடர்பு இருக்குது. பிலாசபிக்கல் சித்தர்ஸ் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சமூக கருத்துக்களை இருந்துகிட்டு மையச்சரடா வச்சு உடல் பற்றியான கருத்துக்களை கம்மியா வைப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு திருமூலர், அதுக்கப்புறம் வந்துட்டு திருவள்ளுவர், இவங்களெல்லாம் இருந்துட்டு ஒரு ஒரு பிலாசபிக்கல் சித்தர்ஸா இருந்துட்டு குறிப்பிடுவாரு. ரெண்டாவது வகையான சித்தர்களா இருந்துட்டு யாரு அப்படின்னா இருந்துட்டு மெடிக்கல் சித்தர்ஸ். இவங்களோடதுல பிலாசபிக்கல் கருத்துக்கள் இருக்கும், சோசியல் கருத்துக்கள் இருக்கும், ஆனா அந்த கருத்துக்கள் இருந்துகிட்டு சிறு சின்ன அளவா வச்சுக்கிட்டு மெடிக்கல் கருத்துக்கள் இருந்துட்டு அதிக அளவா அதிக அளவா இருந்துகிட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய இருக்கும். இப்போ திருமூலர், அகஸ்தியர், போகர்,
போன்ற அனைத்து அறிஞர் போன்ற அனைத்து புதிய அனைத்து சித்தர்களுக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு அறம் மற்றும் வைத்தியம் இந்த ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்குது. இந்த பார்வை இருந்துட்டு அவர்கள் எங்கிருந்து பெறுகிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் பௌத்தத்திலிருந்து பெறுகிறார்கள் என்பதுதான் வந்துட்டு அயோத்திதாசர் கூறக்கூடியது. இது எஸ்டாப்ளிஷ்டான வரலாறுக்கு இருந்துட்டு கிட்டத்தட்ட எதிராகத்தான் இருக்குது. எஸ்டாப்ளிஷ்டான வரலாறு என்ன சொல்லுது? அகஸ்தியராகட்டும் திருமூலராகட்டும் போகராகட்டும் அல்லது பேரளவாக இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களாகட்டும் எல்லோருக்குமே இருந்துட்டு பேசிக்காக அவங்க எல்லாருமே இருந்துட்டு சைவ சமயத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆனா இருந்துகிட்டு அயோத்திதாசர் இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அகஸ்தியரை பற்றி முதல் முதல்ல இருந்துட்டு இன்ஃபர்மேஷன் வர்றது இருந்துகிட்டு தமிழ்ல மணிமேகலையிலதான் இருந்துகிட்டு அகஸ்தியரை பத்தி இன்ஃபர்மேஷன் வருது. அதற்கு பிறகு அகஸ்தியரை பத்தி இருந்துட்டு இன்ஃபர்மேஷன் வர்றது வீர சோழியம் என்னும் பௌத்த இலக்கண நூல்லதான் இருந்துகிட்டு அகஸ்தியரை பத்தி இன்ஃபர்மேஷன் வருது. அதற்கப்புறம்தான் மிக பல தமிழ் இலக்கியங்கள்ல சைவ இலக்கியங்கள்ல இருந்துட்டு வருது. அப்போ உண்மையிலே இருந்துட்டு சைவம் பௌத்த இலக்கியங்களையும் பௌத்த மாடல்ஸையும் வந்துட்டு போல செய்து அவர்களுடைய பெருமை எல்லாவற்றையும் தனதாக்கி கொண்டது அப்படிங்கிறது இருந்துட்டு அயோத்திதாசரனுடைய முடிவா இருக்குது. அப்போ அயோத்திதாசரனுடைய மொழியில் சொல்ல போனால் புற மெய்யாக அவர் இருந்துட்டு ரெண்டா பிரிப்பாரு, புறமை மற்றும் உள்மை. புறமை இருந்துகிட்டு புறத்துக்கு மட்டும் தெரியக்கூடியது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த சடங்குல இருந்துகிட்டு அந்த சடங்கு ஆஸ்பெக்ட் சில இர்ராஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு நாம இன்னைக்கு சொல்றது எல்லாத்துமே இருந்துட்டு புறமை. அதனுடைய உள்மையா வைத்தியம் இருக்குது, அதனுடைய உள்மையா அறம் இருக்குது, அதனுடைய உள்மையா பௌத்தம் இருக்குது. அதே போல இந்த சித்தர்கள் விஷயத்திலையும் சரி வேறு பல விஷயங்கள்லையும் சரி புற மெய்யாக சைவம் இருக்குது, ஆனா அதனுடைய அகமை உள்மையாக இருந்துட்டு பௌத்தம் தான் இருக்குது. அந்த அர்த்தம் அப்படின்னும் அதை நம்ம சொல்லலாம். இதற்கு எடுத்துக்காட்டா அருண் இருந்துகிட்டு ஏற்கனவே ஒரு அழகான ஒரு இலக்கிய சான்று கொடுத்தான் பூன் பாண்டியன். இதுல நாம இருந்துட்டு நாவக்கரசரை பத்தி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. அதுல என்னன்னா தர்மசேனர் அப்படிங்கறதுதான் திருநாவுக்கரசர் இருந்துட்டு அவருடைய சமணப்பேர். அவருக்கு இருந்துகிட்டு என்ன வருது அப்படின்னா வயிற்றுல கொடுமையான சூளை நோய் வருது. அந்த சூளை நோய் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய அக்கா இருந்துகிட்டு சிவன் கிட்ட கொண்டு போய் விடுறாரு. அதற்கு பிறகு இருந்துட்டு சிவன் இருந்துட்டு அதை கியூர் பண்றாரு. அப்புறம் வந்துட்டு வர்றாங்க. அப்போ இதுவரைக்கும் சமணத்திற்கும் மருத்துவத்திற்கும் அல்லது பௌத்தத்திற்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு இருந்துட்டு ரொம்ப நெருங்கிய தொடர்பு. அதை இருந்துட்டு உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்ட கதையாக அயோத்திதாசர் இதை கட்டமைக்கிறார். என்றால் இருந்துட்டு ஒன்னு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறப்போ அதை தனதாக்கிக் கொள்வதன் மூலமாக தான் இருந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடியது இருந்துட்டு பல காலமா ஒவ்வொரு சிஸ்டம்ஸும் செய்யறது தான். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கிறிஸ்துமஸ் திருவிழா என்பது ஒரு பேகன் திருவிழா தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு சில ஒரு ஒரு சில முறையில இருந்துட்டு அயோத்திதாசர் பயன்படுத்துறாரு. அடுத்தது கடைசியா இருந்துகிட்டு பாக்குறோம்னா அவருடைய இந்த பகுதியில கடைசியா பாக்குறோம்னா அவருடைய மொழி சார்ந்த பார்வை. இப்போ சடங்குகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அவருக்கு ஒரு தனித்த பார்வை இருக்குது. அப்புறம் சைவம் பௌத்தம் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒரு தனித்த பார்வை இருக்குது. அதே மாதிரி மொழி அப்படிங்கிறதுக்கும் அயோத்திதாசருக்கும் மிக தனித்த ஒரு பார்வை இருக்குது. அந்த தனித்த பார்வை இருந்துட்டு அவருக்கு சாத்தியப்படுவதற்கான முக்கியமான காரணம் வைத்தியம் தான். ஏன்னா இது வேறு யாராலையும் இருந்துட்டு இப்படி இருந்துட்டு பொருள் கொள்ள முடியாது. அதுக்கு அவருக்கு இருந்த வைத்திய மற்றும் பௌத்த ஞானம்தான் இருந்துட்டு அதுக்கு சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை இருந்துட்டு எப்படி பொருள் கொள்வது அப்படிங்கும் பொழுது ஒரு சித்த வைத்தியனுக்காக தான் இருந்துட்டு ஒரு சில முறைகள் தெரியும். பிரிச்சு சேர்த்து புரிஞ்சுக்கிறது அப்படின்றது பரிபாஷை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேரான பொருள் இருக்காது சித்த வைத்திய நூல்கள் அல்லது சித்த வைத்திய பாடல்கள், அது பரிபாஷையில இருக்கும். எங்க ஊர்ல சின்ன வயசுல இருந்துகிட்டு எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது அந்த காலத்துல ஒருத்தன் நெருஞ்சு முள் குத்திருச்சாமா, அதுக்கு இருந்துட்டு ஒரு சித்த வைத்தியன்ட்ட போனானாமா, அந்த சித்த வைத்தியம் இருந்துகிட்டு என்ன சொன்னானா பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய் அப்படின்னு. இதற்கு பொருள் தெரியலங்கயா அப்படின்னு சொன்னான்லாமா. உடனே இருந்துகிட்டு வேற ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போய் இதுக்கு அர்த்தம் கேட்டோன்னா அவர் கடகடன் சிரிச்சாராமா, என்னங்கய்யா அப்படின்னு அவன் கேட்டதுக்கு பத்து ரதன் அப்படின்னா இருந்துகிட்டு தசரதன், தசரதனோட புத்திரன் ராமன், ராமனுடைய மித்திரன் சுக்ரீவன், சுக்ரீவனுடைய சத்துரு அதாவது இருந்துகிட்டு வாலி, வாலியனுடைய மனைவி இருந்துகிட்டு தாரை, தாரையோட காலை வாங்கி தேயிடா அப்படின்னு இருந்துகிட்டு சித்த மருத்துவர் சொல்றாரு. இவர் இருந்துட்டு எனக்கு இடம் புரியலங்கய்யா அப்படின்னு உடனே தாரைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த துணைக்கால் இருக்குது, அந்த துணைக்கால வாங்கினா இருந்துட்டு தரை. ஸோ நெருஞ்சு முள் குத்திருச்சுன்னா தரையில தேய் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டனுடைய ஒரு பொருளா இருக்குது. அப்போ அந்த ரொம்ப சிம்பிளான விஷயத்த கூட இருந்துகிட்டு ஒரு ஒரு பரிபாஷையில இருந்துட்டு சொல்லிட்டு போறது, அதற்கு இருந்து பிரிச்சு சேர்த்து பொருள் கொள்றது, தசரதன் அப்படிங்கிறதே பத்து ரதன் அப்படின்னு மாத்துறது,
இப்போ இந்த பிரித்து சேர்த்து பொருள் கொள்வது அப்படிங்கிறது அவருடைய ஒரு முறையலா இருக்குது. இது சித்த வைத்தியத்துல இருந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு பார்வையா இருக்குது. அப்போ அவர் இப்போ தமிழ்ல இருந்துகிட்டு உயிர் எழுத்து அப்படின்னு ஒண்ணு இருக்குது, மெய் எழுத்துன்னு இருக்குது, உயிர் மெய் எழுத்து அப்படின்ற ஒன்று இருக்குது. அப்போ இது கேள்வி என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ரொம்ப ஒரு பொயட்டிக்கா நம்ம பார்ப்போம். என்னன்னா உயிர் அப்படின்னு இருந்துகிட்டு ஒரு சில எழுத்துக்கள் ஆ அப்படின்னு ஒண்ணு இருக்குது, மெய் அப்படின்னு ஒரு சில எழுத்துக்கள் இக் இங்கு இச் அப்படியாவது இருந்துகிட்டு காற்று தடைபடும் ஒரு எழுத்து அப்படின்னு இருந்துட்டு சொல்லுவாங்க, இக் இங்கு இச் அப்படிங்கிறது இருந்துட்டு மெய் எழுத்து. அப்போ உயிர்மை எழுத்து அப்படிங்கும் பொழுது ஒரு பார்வை இருக்குது. ஆனா அயோத்திதாசருடைய இந்த வைத்தியம் பற்றிய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது அதற்கான ஒட்டுமொத்தமான பொருளே மாறுது. உயிர் மேல் உடல் வந்து ஒன்றுவது இயல்பே என்பது இருந்துகிட்டு நன்னூல்ல நாம சின்ன வயசுல எல்லாருமே இருந்துட்டு படிச்ச ஒரு வரி. உயிர் மேல் உடல் வந்து ஒன்று இது உடல் மேல் சாரி சாரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கறது இருந்துட்டு ரொம்ப சாதாரணமான விஷயம், ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு கருத்து. ஆனா இத இருந்துகிட்டு ஒரு கவித்துவமாக மட்டும் இல்லாம இத வைத்தியத்தின் வழி பார்க்கும் பொழுது அதனுடைய பொருள் மாறுது. ஏன்னா இதை எழுதுனவர் இருந்துகிட்டு பவணந்தி முனிவர் என்கிற ஒரு சமணர். சோ அயோத்திதாசரனுடைய இந்த வைத்திய கண் கொண்டு பார்க்கையில இது இருந்துகிட்டு ஒட்டுமொத்தமான பொருள் ஏன் மாறுபடுது அப்படின்னா, தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழிக்கும் சமண பௌத்தம் அப்படிங்கிற அ வைதீக மதத்துக்கும் அதனுடைய இலக்கணத்துக்கும் அந்த இலக்கணத்தின் உட்பொருளான லட்சணம் அப்படின்னு இருந்துட்டு அயோத்திதாசர் போய்ப்பாரு. அந்த லட்சணத்துக்குமான தொடர்பு மிக நேராக ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வை இருந்துட்டு நமக்கு கொடுக்குது. சோ அப்போ இதுவரை கற்று வந்த பல பொருட்கள் இருந்துட்டு திரும்ப இருந்துகிட்டு மீள் பார்வை பார்ப்பதற்கு அயோத்திதாசர் நமக்கு இருந்துகிட்டு நான் அப்புறம் எழுதுறேன். சோ அயோத்திதாசர் இருந்துகிட்டு நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்குறாரு. அந்த புரிதல் அயோத்திதாசர் எப்படி இருந்துட்டு பொருள் கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையை இருந்துட்டு ஸ்டாலின் ராஜாங்கம் எழுப்பி அதற்கான பதில இருந்துட்டு அவர் வைத்தியத்துல இருந்து கண்டடைகிறாரு. இவர் நவீன மருத்துவத்தை எப்படி பார்க்கிறார், இவருக்கும் நவீன மருத்துவத்திற்குமான ஒரு தொடர்பு என்பது என்ன? ஸோ அருண் இருந்துட்டு குறிப்பிட்ட இன்னொரு பண்டிதர்னோட இவர் இருந்துட்டு கம்பேர் பண்றதன் மூலமா அதை நாம வந்தடையலாம். அருண் குறிப்பிட்ட பண்டிதர் பேர் இருந்துட்டு ஆனந்தம் பண்டிதர். இவர் அயோத்திதாசர் கொஞ்சம் அப்புறம் வர்றாரு. அவருடைய காலகட்டத்துல அவரு ரெண்டு விதமான ஒரு 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 மெடிக்கல் பிராக்டிசஸ்க்கு ஒரு மருத்துவ முறைக்கு இருந்துட்டு எதிரா சித்த மருத்துவத்தை இருந்துட்டு கட்டமைக்கிறாரு. அப்ப தென்னிந்திய மருத்துவர் சங்கம் அப்படின்னு தென்னிந்திய ஆயுர்வேத சங்கம் அப்படின்னு ஆரம்பத்துல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தென்னிந்திய மருத்துவர் சங்கம் அப்படின்னு மாத்துறாரு. ஸோ அவர் இருந்துகிட்டு ரெண்டு விதமான மருத்துவ முறை, ஒன்று இருந்துகிட்டு பயோமெடிசன் அதாவது காலனிய அந்த மேற்கத்திய மருத்துவ முறை, இன்னொன்று இருந்துகிட்டு ஆயுர்வேத மருத்துவம் சமஸ்கிருதத்தை மையமாக வைத்து இருந்துட்டு ஆயுர்வேத மருத்துவம். இது ரெண்டுக்கும் இருந்துகிட்டு கண்டென்டிங்கா இருந்துகிட்டு அவர் மாத்துறாரு. அவருடைய கண்டென்ஷன்னாலதான் இன்றைக்கு சித்த மருத்துவம் ஏதோ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா அயோத்திதாசர் அதை எப்படி பார்க்கிறாரு, கிட்டத்தட்ட அவருடைய காலத்திலேயே 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் சரி 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலையும் சரி காலனிய மருத்துவம் வந்துட்டு பேரளவாக மற்ற மருத்துவ முறைகளை எல்லாம் மறுத்து தன்னை இருந்துட்டு நிலைநிறுத்தி கொண்ட காலகட்டம் அது. இந்த ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த வேரியோலேஷன் சம்பந்தமானது இதற்காகத்தான் இதில் சொல்ல வந்தேன். வேரியோலேஷனை அதாவது அந்த சீத்தளாங்கிற தெய்வத்தின் பொழுது அந்த ஊசி குத்துற அந்த ஒரு சம்பவத்தை இருந்துகிட்டு பேசும் பொழுது 18ஆம் நூற்றாண்டின் பொழுது பாராட்டிய அதே ஆங்கிலேயர்கள் 1850 பொழுது அதை தடை செய்கிறார்கள். எந்த மருத்துவத்தை இருந்துகிட்டு அவர்கள் பாராட்டினார்களோ, எந்த மருத்துவத்தை ஒரு காலகட்டத்தில் அவர்களே எடுத்துக்கொண்டார்களோ அந்த மருத்துவத்தை இருந்துகிட்டு 19ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதியில் இருந்துட்டு தடை செய்யறாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய சித்த மருத்துவமாகட்டும் ஆயுர்வேதமாகட்டும் யுனானி ஆகட்டும் இவை அனைத்தும் இருந்துட்டு ரொம்ப ஒரு இர்ரேஷனலானது அன்சைன்டிபிக் ஆனது அப்படிங்கிற ஒரு கிளைம்ஸின் மூலமாக அதற்கு கிடைக்கக்கூடிய ஃபண்டிங் மற்ற எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்திதான் இருந்துட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்துட்டு காலனிய மருத்துவம் இருந்துகிட்டு பேரளவாக மாறுது. அதனால்தான் நான் காலனிய மருத்துவங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன், நவீன மருத்துவங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல. அது காலனிய மருத்துவம் தான், என்னதான் இருந்துட்டு சயின்டிபிக்கா இருந்தாலும் அந்த அதை செய்தவர்கள் இருந்துகிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணவங்க இருந்துகிட்டு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க. இப்பேற்பட்ட மருத்துவம் இருந்துகிட்டு அயோத்திதாசர் பார்த்து வந்து சித்த மருத்துவத்தையே இருந்துட்டு கிட்டத்தட்ட கேள்வி கேட்ட ஒரு சமயத்துல தான் அவர் வாழ்ந்திருந்தாரு. ஆனா அவர் இருந்துட்டு இதை எப்படி பார்த்தாரு அப்படிங்கிறதுக்கான முக்கியமான சில குறிப்புகள் இருந்துகிட்டு ஸ்டாலின் ராஜாங்கம் இந்த நூல்ல தர்றாரு. என்ன அப்படின்னா, சித்த மருத்துவம் தன்னை புதுப்பிக்க வேண்டுமானால் புதிய கண்டுபிடிப்புகள் பலவற்றை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையை இருந்துட்டு அயோத்திதாசர் உடையவராக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா,
அயோத்திதாசர் பிளேகின் பொழுதும் அதற்கு பிறகு இருந்துகிட்டு பெரியம்மை காலத்திலும் காலரா காலத்திலும் வாழ்ந்தவர். இந்த நோய்கள் எல்லாம் எபிடமிக்ஸா பரவிக்கிட்டு இருந்த காலத்துல அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய பேர் மருத்துவத்திற்கு வர்றாங்க. அதை பற்றி தொடர்ச்சியாக அவரும் எழுதுறாரு, பிற வைத்தியர்களும் எழுதுறாரு. ஆனா அதை பத்தி என்ன எழுதுறாங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். ஆங்கிலேயர்கள் இனாக்குலேஷன், காலனி அதிகாரிகள் இனாக்குலேஷன் அதாவது வேக்சினேஷன் இருந்து போட்டுட்டு இருக்காங்க. அவங்க போடுறது ரொம்ப நல்லது, அதையே மக்கள் அனைவரும் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ட்டு ஆங்கில மருத்துவத்தை அதாவது இருந்துகிட்டு அந்த பயோமெடிசன் இருந்துகிட்டு விரிந்த கரம் கொண்டு இருந்துகிட்டு அவரு ஒரு ஒரு வரவேற்கிறார். ரெண்டாவது, பிளேகுக்காக தான் இருந்துகிட்டு மருந்து கண்டுபிடிக்கும் முறையில இருந்துட்டு அவரே இருந்துட்டு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில இருந்திருக்கிறாரு. மேலும் அவரை சார்ந்த பல சித்த மருத்துவர்கள் இருந்துகிட்டு பிளேகுக்கு எதிரான மருந்து இருந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிட்டு வர்றோம். அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு வெளிவர ஆரம்பிக்குது. ஸோ இது இருந்துட்டு ஒரு பாதையில போகுது. அப்போ இரண்டு விதங்களா இருந்துகிட்டு அயோத்திதாசர் நவீன மருத்துவத்தை இருந்துட்டு புரிந்து கொண்டார். ஒன்று, நவீன மருத்துவம் பல நோய்களை இருந்துட்டு தடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் பெற்றிருந்தது அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிட்டு அதை இருந்துகிட்டு பல பேர் போட்டுக்கொள்ளு மாதிரி இருந்துட்டு கேட்டுக்கிறாரு. பிளேகுக்கான ஒரு பிளேகுக்கான மெடிசனா இருக்கட்டும், காலராக்கான மெடிசனா இருக்கட்டும், வேக்சினேஷனா இருக்கட்டும், அதை அவங்க போட்டுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற அதே நேரத்துல சித்த மருத்துவத்திலையும் அது போன்ற அதற்கான கண்டுபிடிப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரிச்சர்ட் வெய்ஸ் என்கிற ஆங்கிலேய ரிச்சர்ட் வைஸ் அப்படிங்கிற அறிஞர் அவருடைய ரெசிபீஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி அப்படின்னு ரொம்ப முக்கியமாக சித்த மருத்துவத்தை பற்றி எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்துல என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, சித்த மருத்துவர்கள் ஒரு கட்டத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பதையே நிறுத்தி விட்டனர். அவர்களுடைய எனர்ஜி எல்லாம் எதுல போச்சு அப்படின்னா இருந்துட்டு பழைய மருத்துவத்தின் எஃபிகசி, பழைய மருத்துவத்தின் ஒரு ஒரு ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்துட்டு திரும்ப திரும்ப நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் அவர்களுடைய மருத்துவமும் அவர்களுடைய பார்வையும் சென்றதே தவிர புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருந்துட்டு அவங்க இருந்துட்டு பெரிய முயற்சி எடுக்கல அப்படின்னு தான் ரிச்சர்ட் வைஸ் சொல்றாரு. ஆனா அயோத்திதாசர் அதற்கு இருந்துட்டு ஒரு 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 டெலைட்ஃபுல் எக்ஸப்ஷனா இருக்கிறார். அது படிச்சும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஸோ அப்படியான ஒரு 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 வித்தியாசமான ஒரு அறிவாளியா தான் அயோத்திதாசர் இருந்திருக்கிறாரு. கடைசியா சொல்ல போகணும்னா இந்த நூல்ல இருக்கிற ஒட்டுமொத்தத்தையும் நான் சொல்லல, சொல்றதுக்கு டைமும் பத்தாது. என்ன அப்படின்னா, இந்த நூல்ல இருக்கிற மேஜர் ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துட்டு ஓரளவு நான் சமரைஸ் பண்ணிட்டேன். இந்த நூல் படிக்கும் பொழுது இது என்ன எல்லாம் வழங்கும் அப்படிங்கறத இருந்துட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டுல ஒட்டுமொத்தமாக புதிய வழியில் வரலாற்றை மீள்கட்டமைப்பு செய்த, மறு வாசிப்பு செய்த ஒரு மிகப்பெரும் இருந்துட்டு அறிஞருடைய பார்வை, அறிஞரை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு நோக்கம் இருந்துகிட்டு நாம இதை பார்க்கலாம். அவர் எப்படி சிந்தித்தார் அப்படின்ட்டு அவருடைய எபிஸ்டமிக் ஸ்பேஸ், அவருடைய சிந்தனா முறைக்குள்ள இருந்துகிட்டு, சிந்தனா முறையின் இடத்துக்குள்ள இருந்துகிட்டு சென்று அதன் வழியே இருந்துகிட்டு ஸ்டாலின் ராஜாங்கம் பார்க்கிறாரு. அது நமக்கு தெரியும். மேலும் அயோத்திதாசர் எதுல இருந்துகிட்டு முதன்மையா இருந்தார் அப்படிங்கும் பொழுது அவர் பகுத்தறிவின் பார்ப்பட்டு தான் செயல்பட்டாரு. அதாவது பல விஷயங்கள் அவர் உள்மை என்று கட்டமைக்கும் எந்த விஷயமும் இருந்துகிட்டு பகுத்தறிவின் பார்ப்பிட்டு தான் இருந்திருக்குது. பகுத்தறிவு அப்படிங்கறது இருந்துகிட்டு நாம புரிஞ்சுக்கிறதுலயுமே இருந்துகிட்டு ஒற்றைப்படையானது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ அவருக்கு அவருடைய ரேஷனலான ஆராய்ச்சிக்கு பிறகு அவர் வந்தடைந்த ஒரு முடிவு இருந்துகிட்டு பௌத்தத்தின் வழியாக புரிந்து கொள்கிறார், வைத்தியத்தின் வழியாக புரிந்து கொள்கிறார். ஸோ ரேஷனலைசேஷன் ஆஃப் ரிலீஜன், மதத்தை பகுத்தறிவுப்படுத்துவது, ஒரு அற நெறியை பகுத்தறிவுப்படுத்துவது என்பதுதான் அயோத்திதாசர் செய்த மிகப்பெரும் பணி, அவருடைய மிகப்பெரிய இன்னோவேஷனாக நம்ம அந்த ரேஷனலைசேஷன் ஆஃப் ரிலிஜன் அண்ட் ரேஷனலைசேஷன் ஆஃப் அந்த அறநெறி அப்படிங்கறது இருந்துட்டு நம்ம பார்க்கணும். கடைசியாக இந்த டெக்ஸ்டோட இருந்துட்டு கிரிட்டிக்கலா என்கேஜ் பண்றது பத்தி வந்துட்டு பார்க்கணும். என்ன அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு ஒரு ராபர்ட் கோச் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் பயாலஜிஸ்ட் இருந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு செய்யறாரு. ஸோ அதுவரை இருந்துகிட்டு நாம சொன்ன மாதிரி வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களுடைய இம்பேலன்சஸ்னாலதான் நோய் வருது அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துகிட்டு அதுல இருக்கு. இன்னொரு பார்வை இருந்துகிட்டு இதுல இருந்து நம்ம பெறோம் என்ன அப்படின்னா இருந்துகிட்டு கண்ணுக்கு தெரியாத புழுக்கள்னால இருந்துகிட்டு ஒரு நோய் வருது அப்படிங்கிறது. இது இருந்துட்டு இந்த புத்தகத்துல இருந்தா எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். இது ஜென்ரலா பலர் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அப்போ மேஜரான ஆர்குமெண்ட் என்னன்னா, அந்த இம்பேலன்சஸ்னால தான் நோய் வருது அப்படிங்கறத வந்துட்டு கிட்டத்தட்ட
நாம இன்னைக்கு சயின்டிபிக் அப்படின்னு பார்க்கக்கூடிய வெஸ்டர்ன் மெடிசனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டாகவும் இருந்துச்சு. மியாஸ்மா தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஹியூமரல் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உடலில் இருக்கக்கூடிய ஐம்பூதங்களினுடைய ஒரு ஒரு சில பேலன்ஸ் இம்பேலன்சஸ்னாலதான் அது நோய் வருது அப்படிங்கிறது தான் அந்த ஆங்கிலேய மருத்துவத்தினுடைய பார்வையாகவும் இருக்குது. ராபர்ட் கோச்சினுடைய இந்த கண்டுபிடிப்பு, இதுக்கு முன்னாடி பலர் சொல்லிட்டு வந்தாலும் இவருடைய கண்டுபிடிப்பு தான் ஒட்டுமொத்தமா ஜெர்ம் தியரியா மாறுது, கண்டேஜியன் தியரியா மாறுது. வைரஸ் பாக்டீரியா பற்றினா கண்டேஜியன் தியரியே இருந்துட்டு அவர் தான் உருவாக்குறாரு. ஸோ அதை இருந்துகிட்டு ஒரு சில இடங்கள்ல அயோத்திதாசருக்கு டிரான்ஸ்போஸ் பண்ண மாதிரி எனக்கு பட்டுச்சு. இன்றைய மொழியில இருந்துகிட்டு சில விஷயங்கள் எழுதும் போது ஒரு சில விஷயங்கள் அனக்ரானிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்றது. இன்னொன்னு, இது எதெல்லாம் ஓபன் பண்ணுது அப்படிங்கும் பொழுது இதுல இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பின்னணிப்புகள் மட்டுமே ஒரு 17 பின்னணிப்புகள் இருக்குது. அந்த காலத்துல பிளேக் மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கும் பொழுது அதற்கெல்லாம் போயிட்டு அது ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் எல்லாம் போன ஒரு கதை கூட இருக்குது. ஸோ இந்த 19 பின்னணிப்புகளையும் வைத்து தமிழ்ல மிகப்பெரிய அளவுல இருந்துட்டு மருத்துவ வரலாறு இருந்துட்டு மாற்றி எழுத முடியும். தமிழ்ல எனக்கு தெரிஞ்சிருந்துட்டு மருத்துவ வரலாறு இந்த அளவுக்கு டீட்டெயிலா இருந்துட்டு பெருசா வந்தது இல்லை. இதையும் இன்னும் இருந்துட்டு செழுமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இந்த நூல் வழங்குது. இதுல இருக்கிற சில ரிசர்ச் கேப்ஸையுமே இருந்துகிட்டு அடுத்தடுத்த கட்டுரைகள்ல அடுத்தடுத்த தொகுதிகளில் ஸ்டாலின் ராஜாங்கமும் அல்லது வேறு பல ஆய்வாளர்களும் கொண்டு வருவார்கள் அப்படின்னு நம்பலாம். அப்புறம் இனியனும் இருந்துட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரு, ஸ்டாலினுடைய மொழி நடை இருந்துகிட்டு ரொம்ப 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 கடகடன் போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மொழி. அவ்வளவுதான், நன்றி. நன்றி பாரதி. நேரம் ரொம்பவே கடந்துருச்சு, அதனால யாராவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். கூடவே வந்துட்டு பகிர் தொடர்பா முதல் தடவை இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க, நம்ம வார வாரம் சனிக்கிழமை 9 மணிக்கு இதே மாதிரியான கூட்டங்கள் நடத்துறோம், வெவ்வேறு தலைப்புகள்ல நடத்துறோம். நம்ம வந்துட்டு சோசியல் மீடியால இருக்கோம், பகிருங்கிற பக்கம் வந்துட்டு யூடியூப்ல ஃபேஸ்புக்ல இருக்கு, அதுக்கான லிங்க் நான் சேட் பாக்ஸ்ல போடுறேன். உங்களை நீங்க தொடர்ந்து பகிர்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட மெயில் ஐடியை சாட்ல போட்டீங்கன்னா அங்க எங்களோட மெயில் லிஸ்ட்ல அதை நான் ஆட் பண்ணிருந்தோம். ஸோ அடுத்தடுத்து வர்ற வாரத்துல வர்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப கேள்வி பதிலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். யாராவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். சரி, அவங்க கேட்கற வரைக்கும் நான் ரெண்டு பேருக்குமே சொல்ல வேண்டிய ரெண்டுமே ரொம்ப அற்புதமான தரமான ஒரு உரையா இருந்தது. முதல்ல அருண்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு ஒரு இனவரவியல் ஆந்த்ரோபாலஜிக்கலான ஒரு ஒரு டெக்ஸ்ட், அது ஒரு ரொம்ப அழகா அத எடுத்துட்டு வந்திருந்தாங்க. யாரு? என்ன? ஜேபி. ஜேபி, இதோ ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டு. சரி, ரொம்ப அழகாவே அருண் எடுத்துட்டு வந்திருந்தாரு. ஸோ என்னோட கேள்வி வந்துட்டு வரலாற்றை இந்த ரெண்டு புத்தகத்திலையும் மையமா எனக்கு ஒரு ஒரு கேள்வி வரலாற்று வந்துட்டு இந்த ரெண்டு புத்தகத்திலையுமே பௌத்தத்திலிருந்து தான் தொடங்குது. பௌத்தத்திலிருந்து தொடங்குற அந்த பார்வையை எப்படி பாக்குறது அப்படிங்கறத பற்றி உங்களோட ரெண்டு பேருமே உங்களோட பார்வைகளை பகிர்ந்துகிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆனா இந்த கேள்வி வெயிட் பண்ணலாம், முதல்ல நம்ம மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். ஜேபி அண்ணே, ஜெயபிரகாஷ்ண, ஆமா உங்களுடைய கேள்வியை கேளுங்க, பின்னர் நான் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு முதல்ல பேசின வண்ணார்கள் பத்தியான வரலாறுகளை பேசின, நாவீதர்கள் பத்தியான வரலாறுகளை பேசின அருண் பிரகாஷ் அவர்கள் அவர்கிட்ட இருந்தா எனக்கு கேள்வி பண்ணது. கேள்வினா என்னன்னா, அவர் ஒரு இடத்துல சொன்னாரு உறவு முறைகளை பத்தி பேசினாரு, அதை சரியா கவனிக்கல, அதனாலதான் எனக்கு அது கேள்வி. இவங்க வந்து அந்த வைத்தியர்களா இருந்தாங்க, பிறகு பிற்கால காலகட்டத்துல அவங்க வந்து சவரம் தொழில் செய்வர்களா மட்டுமே மாறப்பட்டார்கள் அப்படின்னு, அது அரசே வந்து அவங்களுக்கு வெறும் சவரம் மட்டும்தான் செய்தார்கள் அப்படின்ற அடிப்படையில தான் அவங்களுக்கு வந்து சலூன் ஷாப் வைக்கிறதுக்கெல்லாம் திருமணங்கள்லாம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வைத்தியர்களா இருந்த காலகட்டத்துல அவங்களுக்கு உறவு முறைகள் எப்படி இருந்தது, அவங்களுடைய வைத்தியர்கள் சமுதாயத்துல இருந்து, அதாவது நாவீதர் சமுதாயத்துல இருந்து
அந்த வைத்தியம் பார்க்கிற சமுதாயத்துல இருந்து வேறு ஏதாவது சமூகத்திற்கு உறவு முறைகள் வைக்கப்பட்டிருந்ததா, இல்ல அதே போன்று டிஸ்கிரிமினேஷன்ஸ் வைத்தியர்களா மட்டுமே இல்ல தனித்துவமா மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை பற்றியான ஏதாவது தரவுகள் அந்த புத்தகத்துல இருக்குமா அப்படின்னு, இது மட்டும்தான் எனக்கு. ரெண்டாவது வந்து பொதுமான தரவுகள் இல்ல அவங்களுடைய வைத்தியர்களாக இருந்த காலகட்டத்துல அவங்களுடைய வாழ்நிலை மற்றவங்களோட உறவு முறை எப்படிங்கிறதுக்கு பொதுமான தரவுகள் இல்ல. ஆனா இவர் சமீபத்துல வந்துட்டு கோ ரகுபதி ஒரு இதழில வந்துட்டு வண்ணார்கள் பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில நீங்க வந்துட்டு இதுக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதில நம்ம நோக்கி போக முடியும். என்னன்னா அவங்களுடைய வாழ்நிலைங்கிறது ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறப்போ பூசாரிகளா இருந்தாங்க. ஒரு நீ கேட்ட கேள்விக்கான பதில் இருந்தா அவங்க பூசாரிகளா இருந்தாங்க. பூசாரி கோயில் பூசாரிகளா இருக்கிறப்போ ஆப்வியஸ்லி மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு போய் அவங்க அப்ரோச் பண்ணி சாமி கும்பிட்றப்போ வரிசையில் நிக்கிறது, இல்லைன்னா வைத்தியம் பாக்குறப்போ வாங்கிக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு மருத்துவம் பாக்குறப்பவே ஒரு விதமான ஒரு உயர் அந்தஸ்துங்கிறது யதார்த்தமாவே சமூகத்துல இருந்திருக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு இவங்க பூசாரின்னு சொல்றப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து பெருமதம் சார்ந்த பூசாரிகள் கிடையாது. தோ பௌத்தம் சமயம் சார்ந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் அது மட்டுமே முழு கிடையாது. உள்ளூர் கோயில்ல இருக்கலாம் அந்த அம்மன் கோயில் பூசாரி கருப்புசாமி பூசாரின்னு சொல்லிட்டு உள்ளூர் தெய்வங்களுடைய பூசாரிகளாகவும் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க அந்த ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த உள்ளூர் பூசாரிகளுக்கு உள்ளூர் மதங்களுக்கு வந்துட்டு பெரிய பேட்டர்னேஜ் இருக்காது. பெரிய பேட்டர்னேஜ் என்ன சொல்றது, ஒரு நிறுவனப்படுத்தப்பட்ட இந்து மதம் மாதிரி நிறுவனப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவ மதம் மாதிரி அரசு சார்ந்த ஒரு பேட்டர்னேஜ் இருக்காது. ஆக்சுவலா ஒரு அரசு வந்து அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஃபாதர் சேரும் வேற வேலை பாக்குறது கிடையாது, ஒரு பிஷப் வேற வேலை பாக்குறது கிடையாது. அதே மாதிரி புத்த பிக்குகள் யாரும் வேற வேலை பார்க்க முழுக்க பிரீஸ்டா இருப்பாங்க. ஆனா உள்ளூர் பூசாரிகள் வந்துட்டு வேற பல வேலைகள் பார்ப்பாங்க. கோயில் இருக்கிற நேரத்துல கோயிலுக்கு வருவாங்க, வேற நேரம் வேலை பாக்குறவங்களும் இருப்பாங்க, விவசாயம் பாக்குறது வேற. ஏன்னா நிதி கிடையாது, அந்த எக்கானமி இருக்குல்ல அந்த கிராமத்தினுடைய அந்த உள்ளூர் எக்கானமிங்கிறது ஒரு பூசாரிக்கு வந்துட்டு ஃபுல்லும் சஸ்டெயின் பண்ண முடியாது. எனவே அவங்க ஒரு தோ ஒரு உயர்வான ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு வேற வேலைகளையும் பார்த்துட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையும் வாழக்கூடியவங்களா தான் இருந்திருப்பாங்க. இதுதான் கோரகுபதியோட இன்னொரு வண்ணார்களை பத்தி கட்டுரையிலேயே வருது. ஏன்னா வண்ணார்களும் பூசாரி அந்தஸ்து ஒரு காலத்துல இருந்தது, பின்னாடி அவங்க முழுக்க முழுக்க துணி துவைக்கிறவங்களா மாத்தப்பட்டாங்க, அந்த வேலையை மட்டும் செய்யறதா மாத்தப்பட்டாங்க. அந்த எக்கானமி இருக்குதுல்ல அந்த பொருளாதாரம்ங்கிறது வந்துட்டு அவங்க முழுக்க அந்த பூசாரி வேலையை பார்க்கல முழுக்க வைத்தியம் வேலையை பாக்குறதுக்கான சொபஸ்டிகேஷன் தர்றது கிடையாது, அதனால அவங்க மாறுறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சிறப்பு சிறப்பு கேள்வி எதுவும் கேட்டீங்களா? கேள்வி இல்ல, இது தொடர்பான இந்த நிகழ்வு தொடர்பான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லணும். இது வந்து இனியம் கிட்டதான் நினைக்கிறேன். இனியம் கேக்குங்களா? கேக்குது கேக்குது சொல்லுங்க. அருண் பிரகாஷ் பேசும்போதும் சரி பாரதி பேசும்போதும் சரி, பாரதி பேசும்போது மட்டும் தான் நான் இடையில போக வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டு அது நான் முழுமையா கேக்குறேன். நான் யூடியூப்ல போட்ட பிறகு நான் அதை பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு ஒரு புத்தகம்ன்றது சரியா இருக்குமோ தோணுது. ஏன்னா ரெண்டு புத்தகமா இருக்கும்போது ஒரு புத்தகத்தினுடைய கேள்விகள்ல வந்து நம்ம அதீதமா வச்சுக்கலாம், இன்னும் அதை நம்ம டீப்பா இன்னும் டீப்பா ரிசர்ச் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட சஜஸ்ட்மெண்ட் தான். இது வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது என்னோட கருத்துல எடுத்துக்கிறோம். ஆனா பொதுவா நம்ம பகிர்னீங்க முதல்ல வர்றதுனால நம்ம பொதுவா புத்தக அறிமுகங்கள் பொதுவா பண்றது கிடையாது. அது என்னன்னா இந்த ரெண்டு தலைப்புகளுக்குள்ளயும் ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, அந்த ஒரு ஒரு தொடர்பு படுற புள்ளி இருக்கு. ரெண்டுமே ஒரு ஒரு உழைக்கக்கூடிய சமூக பின்புலங்கள் அல்லது அந்த ஒரு 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 பின்புலம் அது சார்ந்த ஒரு மருத்துவ முறை, அவர்கள் வளர்த்த பேணி பயணிக்காற்ற ஒரு முறை, அத ஒரு புள்ளியில இணைக்க முடியுங்கிற ஒரு ஒரு கருதுகொள்ளதான் இன்றைய நிகழ்வு நடந்தது. பொதுவா நம்ம வெவ்வேறு தலைப்புகள்ல தான் நிகழ்ச்சி நடத்துறது. புத்தகங்கள் அறிமுகங்கிறது எப்பயாவது பண்றதா தான் இது பொதுவாகவே பத்திரிகை நடத்தி
சொல்றப்ப நீங்க சொல்ற கருத்தை நாங்க எடுத்துக்கிறோம். அடுத்த முறை நாங்க இந்த மாதிரி ஒரு புத்தக அறிமுகம் பண்றப்ப நீங்க சொல்றத கண்டிப்பா நாங்க கருத்துல எடுத்துக்கிறோம். அது ரொம்பவே நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு இதுவே ரொம்ப நேரம் அதிகமாவே எடுத்துருச்சு. அதனால ஒரு புத்தகம்னு எடுத்திருந்தா இன்னும் கூட ஆழமா போயிருக்கலாங்கிறவங்களோட கருத்தை நாங்க ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாங்க. வேற யாரும் கேள்விகள் இருந்தா முன்வைக்கலாம். யாருக்கும் கேள்விகள் இருக்கா? சரி இல்லைன்னு நினைக்கிறேன். சரி இப்போ ஒரு நிறைவா வந்துட்டு என்னுடைய இந்த கேள்வியோட நான் உங்க ரெண்டு பேர்ட்டையும் முடிச்சிடுறேன். ஒன்னு புரிஞ்சுக்க முடியுது. அதாவது இந்த ரெண்டு பேருமே ரெண்டு எழுத்தாளர்களுமே கோ ரகுபதியா இருந்தாலும் ஸ்டாலின் ரஜகமா இருந்தாலும் பௌத்தத்துல இருந்துதான் தொடங்குறாங்க. ரெண்டுமே உழைக்கக்கூடிய சமூகங்கள் அன்று அவர்களுடைய நிலை ஒரு ஒரு மேம்பட்ட நிலையில இருந்தது. இன்று அப்படி இல்லைங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் அல்லது ஒரு மிக நியாயமான ஒரு குரலாகவும் அது இருக்கு. ஏன்னா அந்த சமூகம் பற்றி இன்னைக்கு நம்ம பாக்குறப்ப அந்த பிம்பங்கள் மாறுது இல்லையா. ஒரு சமூகத்தை நம்ம இப்படிதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது புரிஞ்சுக்கிறப்ப இல்ல அவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருந்ததுங்கிற ஒரு அதை தேடி போறப்ப ஒரு குளோரியை நம்ம சேர்த்து எடுத்துட்டு வர்றோங்கிற ஒரு பார்வைய நம்மளால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னொன்னு இதுல என்ன சிக்கலா நான் பாக்குறேன் அப்படின்றப்ப இதெல்லாம் ஒரு பொற்காலம்ன்ற ஒரு பௌத்த காலத்திலிருந்து ஆரம்பிக்கும். பௌத்த காலம் வரலாற்று அடிப்படையில ஒரு முக்கியமான காலகட்டம்ங்கிறத யாருமே மறுக்க முடியாது. ஆனா பொற்காலம் நம்ம வர்ணிக்கிறப்ப அதாவது அயோத்தியாசருடைய ஸ்டாலின் ராஜாங்கத்தினுடைய நம்ம அவருடைய மொழியில சொல்லணும்னா அறம் இருந்தது வீழ்ந்ததுங்கிற ஒரு கான்செப்ட் தான் அது வருது. ஒண்ணு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அது ஆகல அப்படின்றப்ப அப்ப அது பிளேட்டோ கூட சொல்லுவார் இல்லையா அந்த ரியல் வேர்ல்டு பர்ஃபெக்ட் வேர்ல்டு ஐடியல் வேர்ல்டுன்னு ஒண்ணு அப்படி ஒன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தான் நம்ம அதுல இருந்து விலகிட்டோம். மறுபடியும் அந்த வேர்ல்டுக்கு போறதா நம்ம ஜேர்னி அப்படிங்கிற ஒரு 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 சிந்தனை ரீதியான சிக்கலும் அந்த இடத்துல அந்த முடிச்சு சேர்ந்து வருது. இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா இதெல்லாம் தமிழ் இப்ப கோ ரகுபதி அவர்கள் வந்துட்டு இதை முடிக்கிறப்ப எழுதியிருப்பார் முடிவுரையில தமிழ் விசஸ் தமிழ்ல திராவிடம் விசஸ் ஆரியர் அப்படிங்கறது எடுப்பாரு. கூடவே அவர் சைவ வைணவத்தை ஆரியத்துல சேர்க்க முடியாதுங்கிறதையும் எழுதுவாரு. அது என்ன அப்படிங்கிறது அது தெரியல. அவர் என்ன மீன் பண்றாரு அப்படிங்கறது எனக்கு புரியல. ஆனா அதுல என்ன சிக்கல் வருதுன்னா பௌத்தம் அப்படிங்கறது அந்த காலகட்டத்துல இருந்து அவருமே அதை தொடங்குறாரு. அதற்கு முன்னாடி இருந்த வழங்கப்பட்ட முறைகள்லாம் ஒரு ஓரளவுக்கு இண்டிஜீனியஸ் இங்க இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னொன்னு என்னன்னா அன்னைக்கு இருக்கிற ஒரு அரசாட்சி முறையில ஒருத்தர் மேல இருக்காருன்னா இதே இவர்கள் இன்று செய்யக்கூடிய சில தொழில்கள் அப்படின்னு நம்ம சொல்றத அன்னைக்கு வேற யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த அமைப்பு சட்டகமே அப்படிதான். அப்ப நம்ம புனிதப்படுத்துதல் நம்ம இறங்குறப்ப அந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான தொழில் செய்தவர்கள்ங்கிற ஒரு கேட்டகரி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இது நம்ம வரலாற்று இந்த இடத்துல இருந்து தூங்குறதுல இருக்கிற சிக்கலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அல்லது அதை பற்றி நீங்க உங்களோட பொதுவான பார்வைகள் என்னன்னு சொன்னா அதோட கூட நிறைவு செய்துக்கலாம். பாரதி நீங்க தொடரலாம். யுத்ததாசர் பத்தி இருந்துட்டு பேசுறப்போ அருண் ப்ராபப்ளி பெட்டரா ஆன்சர் பண்ணலாம். அயோத்தியதாசர் கூட தான் இருந்துட்டு நெடும் பயணம் மேற்கொண்டவன். நான் எனக்கு தெரிஞ்ச வேறு சில விஷயங்கள்ல இருந்துகிட்டு நான் சொல்றேன். ஒண்ணு இந்த பொற்காலம் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்போ இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரியலான ப்ராப்ளம்ஸ் தான். அது இதுல மட்டும் இல்ல என்ன அப்படின்னு பாக்குறப்போ தேசியம் பற்றி பேசும் பொழுது தேசம் அப்படிங்கிறது என்றைக்கும் இருந்தது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. தேசத்தின் மேல இருந்துட்டு ஒரு புனிதத்தன்மை இருக்குது, ஒரு பாஸ்ட் குளோரி. அதற்கு பிறகு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் வந்தாங்க அதனால கெட்டுச்சு, அதற்கப்புறம் கிறிஸ்தவர்கள் வந்தாங்க இன்னும் கெட்டுச்சு, நாம திரும்ப இந்த ஆட்சியை அமைப்போம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்புறம் திராவிட இயக்கம் அப்படின்னு இருந்துட்டு பேசும் பொழுது அதுவும் கூட இருந்துட்டு ஒரு பொற்காலத்தை தான் கட்டமைக்குது, அது சங்க காலத்தை இருந்துட்டு பொற்காலமா கட்டமைக்குது. அப்புறம் நவ சைவ இயக்கம் இருந்துட்டு சைவம் இருந்த காலத்தை இருந்துட்டு பொற்காலமாக கட்டமைக்குது. அப்போ நாம இன்னைக்கு ரேஷனல் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற திராவிட இயக்கத்துல கூட இருந்துகிட்டு அந்த மாதிரியான ஒரு ஒரு பொற்கால கட்டமைப்பு இருந்துகிட்டேதான் இருக்குது. மேபி பெரியார் இருந்துகிட்டு தி ஒன்லி எக்ஸெப்ஷனா இருக்கலாம், அல்லது காந்தி அனதர் எக்ஸெப்ஷனாக இருக்கலாம். அதை பற்றி அருண் பேசட்டும், ஏன்னா அருண் தான் இருந்துட்டு எனக்கு அந்த பாயிண்ட் இருந்து ரொம்ப எடுத்துக் கொடுத்துறேன். ஆனா இந்த பொற்கால கட்டமைப்புகள் எல்லாம் அந்த உட்டோப்பியன் அல்லது இந்த ரொமான்டிக் கட்டமைப்புகள் எல்லாம் எதை கூறுது அப்படின்னு நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு நாம ஒரு ஒரு ஆய்வு செய்யும் பொழுது அதுல இருந்துதான் நம்ம தொடங்குறோம்.
இந்த உட்டோப்பியா அல்லது இந்த பொற்கால கட்டமைப்புகள் எல்லாம் இதே மாதிரி ஒரு பொற்காலத்தை கட்டமைப்போம் வா அப்படிங்கிற ஒரு காலை பேஸ் பண்ணிதான் இருந்துட்டு சொல்லுது. இதெல்லாமே இருந்துகிட்டு அந்த காலத்தை பற்றி பேசி அதே காலத்தை பற்றி உழன்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு 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 என்ன சொல்றது இருந்துட்டு ஐ மீன் முன்னோர்கள் ஒன்று முட்டார்கள் இல்லை அப்படிங்கிற குரூப்ஸ் இல்லை இவங்க எல்லாம். ஏன் அப்படின்னா இருந்துட்டு இவங்க கான்சியஸான சோசியல் ஆக்ஷனை இது கூட கம்பைன் பண்ணுவாங்க. ஸோ அப்ப அந்த சோசியல் ஆக்ஷனுக்கு ஒரு மாடல் வேணும் அப்படிங்கிறப்போ அந்த மாடலை எளிய மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகும்போது அதற்காக அந்த பொற்கால கட்டமைப்பு இருந்துட்டு கட்டமைத்தார்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இது இருந்துட்டு ஈவன் காந்தி மாதிரியான ஆட்கள் பெரியார் மாதிரியான ஆட்கள் எப்பவும் அவங்க பாஸ்ட பத்தி கன்சிடர் பண்ணதே இல்லை, ஃபியூச்சர் தான் இருந்துகிட்டு அவங்க நோக்கி வச்சிருந்தாங்க. ஆனா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இருந்துகிட்டு திரும்ப பாஸ்ட் கிட்டதான் சரணடைந்தாங்க, பாஸ்ட பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சர் ஆக்ஷன் அப்படிங்கறது இருந்துட்டு முன்னாடி வர்றாங்க. அப்போ இது இங்க மட்டும் இல்லை, இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் சொசைட்டிலையும் கூட ஒரு ஒரு இந்த ஒரு ஏஜென்ட் சொல்லுவாங்களே என்லைட்டன்மெண்டரா அப்படின்னு இருந்துட்டு ஐ மீன் என்லைட்டன்மெண்ட் முன்னாடி என்னது ரெனைசன்ஸ்னா இருந்துட்டு அது எனக்கு மறு மலர்ச்சி அப்படின்னா ஏற்கனவே ஒன்று மலர்ந்திருந்தது இடைக்காலத்தில் ஒன்று கெட்டது திரும்ப இருந்துட்டு புது மலர்ச்சி அந்த மாடல் இருந்துட்டு நல்லா ஒர்க் ஆனதுனால்தான் அது என்லைட்டன்மெண்ட்டுக்கு இட்டுட்டு போச்சு. அப்போ இது இருந்துட்டு ஒரு ரிப்பீட்டடான மாடலா நம்ம பாக்குறோம். பழைய காலத்துல ஒண்ணு இருந்துச்சு, நடுவுல இருந்துட்டு குறைஞ்சது, ஃபியூச்சர்ல இருந்துகிட்டு அது இருந்துட்டு இன்னும் பிரைட் ஆகும் அப்படிங்கிற மாடல் பல இடங்கள்ல சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குது. சில இடங்கள்ல தியரிட்டிக்கலா அங்கேயே மாட்டிக்கிட்டு பிராக்டிக்கலா அங்கேயே சிக்கிக்கின்ற ஒரு இடமும் இருக்குது. இந்திய தேசம் அப்படிங்கிறது அந்த மாதிரிதான் சிக்கிக்கொண்டு. அப்போ அதுல இருந்து ஐ மீன் இன்றைக்கு வரலாறு படிக்கும் பொழுது அல்லது இருந்துட்டு வரலாறு சில மாடல்ஸா நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது வரலாற்றுல இருந்து நாம எதை கற்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துகிட்டு கான்சியஸா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு இருந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில இருந்துட்டு ஆக்ஷன்ஸ் கட்டமைக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். சோசியல் ஆக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த லக்ஸுரி இருக்குமா அப்படிங்கிறது இருந்துட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். மேபி அருண் ஆன்சர் பண்றது இருந்துட்டு எப்படி நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல பாரதி கிட்டத்தட்ட கரெக்டாவே சொல்லிட்டாரு, ஆக்சுவலா ரொம்ப பெருசா ஆட் பண்றதுக்கு இல்ல. பட் என்னன்னா அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, என்லைட்டன் அந்த ரினைசான்ஸ் யூரோப்ல சொன்னது மாதிரி தமிழ்ல அந்த 19வது நூற்றாண்டுகள்ல தமிழ் மறுமலர்ச்சி நடந்தது. தமிழ்ல சங்க இலக்கியம் கண்டுபிடிக்கிறாங்க, மணிமேகலை சிலப்பதிகாரம்னு சொல்லிட்டு பௌத்த தமிழ் இலக்கியங்கள்ல அப்பதான் ரீபிரிண்ட் பண்றாங்க, பாப்புலர் ஆக்கப்படுது. அப்ப என்னன்னா அந்த காலகட்டத்தில் செயல்பட்ட அயோத்திதாசர் ஆகட்டும் இல்லைன்னா வந்துட்டு ஆனந்த பண்டிதராக இருக்கட்டும், அவங்களும் இலக்கியங்கள்லாம் அவங்களும் திரும்பி பிரிண்ட் ஆகுது வருது. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் போறப்போ ஆப்வியஸ்லி அவங்களும் தமிழ்ல ஒரு குளோரியஸ் பாஸ்ட் இருந்ததுன்னு சொல்ற மாதிரியான ஒரு சூழல் தான் அப்ப இருந்தது. அப்ப இருக்கிற இந்த பிரிண்ட் கல்ச்சரு, அப்ப இருக்கிற இந்த மாதிரியான பரவலாக்க பிரிண்ட், அப்புறம் தமிழ் மறுமலர்ச்சி காலகட்டத்துல அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புங்கிறது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம். இன்னைக்கு நான் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு இவங்க எல்லாம் பாரதி சொன்னாரு எதுக்காக இந்த கட்டமைப்பு முன்வைக்கிறாங்கிற மாதிரி எதுக்கு எதிராக இந்த கட்டமைப்பு முன்வைக்கிறாங்கிறதையும் ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் நம்ம இணைச்சிக்கிறாங்கிற மாதிரி எதுக்கு எதிராக இந்த கட்டமைப்பு முன்வைக்கிறாங்கன்னா ஜாதிக்கு எதிராக முன்வைக்கிறாங்க. பொதுவா இந்த ரெண்டு புத்தகம் இருக்குது இல்ல, பண்டிதரையோ வைத்தியரையதாசரா இருக்கட்டும் நான் பேசின புத்தகமா இருக்கட்டும், ரெண்டினுடைய ஒரு கனெக்ஷன் என்னன்னா தாழ்த்தப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்க சொல்லப்பட்டவங்க எல்லாருமே எப்பயுமே ஒடுக்கப்பட்டவங்க கிடையாது, அவங்க நல்லா இருந்த காலமும் உண்டு. பெரியாரே வந்து ஒரு மேடையில சொன்னது என்னன்னா எல்லாரும் அரசா இருந்த காலமும் உண்டு, எல்லாரும் அடிமையா இருந்த காலமும் உண்டு அப்படிங்கிறது தான். ஆனா அப்படி இல்லாம பொதுவாக நம்மளுடைய ஒரு பாப்புலரான மைண்ட் செட், ஜாதியை பத்தியான நம்மளோட மைண்ட் செட் இப்படி இருக்குன்னா 2000 வருஷமா இப்படிதாங்க இருந்தா, அவன் இந்த வேலை பார்த்துட்டு இருந்தான், இவன் இந்த வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்ப நிறைய பேர் என்ன சயின்டிபிக்கா போக ஆரம்பிச்சிட்டாங்க, டிஎன்ஏலயே இருக்குது, ஜீன்லயே அவன் அப்படிதான், இவனுக்கு இதுதான் வரும் ஜீன்லயே இருக்குங்கிற மாதிரி ஆகுது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் கற்பிதங்கள் இருக்குதுல, அதாவது அது அவங்களுக்கு அது கோல்டன் ஏஜ், ஒரு பிரம்மணிக்கல் ஏஜ்ங்கிறது அவங்களுக்கு கோல்டன் ஏஜ்ங்கிறப்போ அப்ப அதுக்கு எதிரான வாதங்கள் தான் முன்வைக்கப்படுது. அப்போ அப்ப நீங்க எதுக்கு எதிரான அந்த வாதங்கள் முன்வைக்கிறாங்கன்னு நீங்க பாக்கணும். இதுக்காக ஒரு காஸ்ட் சொசைட்டி, ஒரு விதமான ஹைரார்கிக்கல் சொசைட்டி, ஏற்றத்தாழ்வு நிறைந்த சொசைட்டி, ஒரு ஜாதிய மனப்பான்மை, பிராமணி நிறைந்த சமூகத்துக்கு எதிராக ஜாதியற்ற தன்மை இருந்தது அப்படிங்கிற ஒரு கடந்த காலத்தை இமேஜின் பண்றதுல ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படின்னு, பெருசா தப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா சாதியற்ற நிலைக்கு போனோம் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ஒரு கடந்த காலத்துல இருந்தது அப்படின்னு சுட்டி காமிக்கிறாங்க. எரிக் காப்ஸோம் வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இந்த கடந்த காலம்ங்கிறது ஒரு முக்கியமான மார்க்சிஸ்ட் ஹிஸ்டோரியன் எரிக் காப்ஸோம், அவரே சொன்னது என்னன்னா பெண்ணிய இயக்கங்களா இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும் அவங்களே ஒரு கோல்டன் ஏஜ் தான் சுட்டி காமிப்பாங்க. பெண் இயக்கங்கள் என்ன சொல்லுவாங்க, முன்னாடி இருக்கிற சமூகத்துல வந்துட்டு பெண் தான் தலைமை தாங்கடா, பெண்களுடைய தலைமையிலதான் சமூகம் குடும்பம் எல்லாம் இருந்தது அப்படின்னு சுட்டி காட்டிட்டு இப்ப பெண்களுக்கு அந்த மாதிரி திரும்பி மாறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது.
பெண் தலைமை இருக்கிறதுக்கோ அல்லதுன்னா ஒரு விதமான சமமான சமூகம் அமைகிறதுக்கோ பெண்ணியவாதிகள் போராடுறப்போ அந்த கடந்த காலத்தை சுட்டி காட்ட வேண்டியதா இருக்குது. கம்யூனிஸ்டுகளும் கூட ஒரு ஆதி பொதுவுடைமை சமூகம் இருக்குது, ஒரு ஏர்லி கம்யூனிஸ்ட் சொசைட்டின்னு சுட்டி காமிக்கிறாங்க. அது சயின்டிபிக்கலா அவங்க சொல்றது இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், இன்னொன்னு அது ஒரு எனர்ஜி தரும். கடந்த காலத்துல இது பாசிபிளா இருந்திருக்குது, தற்காலத்திலும் இது பாசிபிள் தான். சாதியற்ற சமூகம் முற்காலத்துல இருந்திருக்குது, இக்காலத்திலும் இது பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோசியல் காலுக்காக வாரதி சொன்ன மாதிரி அதுக்காக இந்த கட்டமைப்புகள் வந்துட்டு உற்பத்தி பண்ணப்படுறப்போ அதுல பெரிய தவறு இல்லைன்னு தோணுது. ஏன் பௌத்த சமணம் அப்படின்னு சொன்னா அதான் ஏர்லி டெக்ஸ்ட், ஒரு 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 சமூக நீதியும் சொல்ல முடியாது, ஒரு ஏற்றத்தாழ்வற்ற அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை கொண்டு படிப்பை வலியுறுத்தக்கூடிய அனைவருக்கும் கல்வி என்னும் எழுத்தும் கண்ணனத்தக அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்றதா இருக்கட்டும், சமண பிக்குகள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு அவங்க சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், அதாவது கல்விதானம் சமண பிக்குகள் பண்ண சமண துறவிகள் பண்றது, இந்த மாதிரியான செயல்பாடுகள் ஆதியில தமிழ்நாட்டு தமிழ் சமூகத்துல சமணர்களுக்கு இருந்தது, ஆதாரம் நமக்கு அது கிடைக்குது, அதனாலதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாசிபிள். நல்லது, நன்றி பாரதி அருள். அதாவது என்னோட கேள்வி வந்துட்டு அயோத்தியாசரோ அல்லது அந்த வழங்கப்பட்ட வரலாறுகள் வந்துட்டு அவங்க ஏன் பௌத்தத்தை எழுந்தினாங்கன்றது, ஒரு ஹிஸ்டரியை எழுதுறப்ப பௌத்தத்துல இருந்து எழுதுறதுல இருக்க சிக்கல்களா தான் இருக்கும். ஆனாலும் நீங்க சொன்னதை நான் இதோடையும் இணைச்சு பாத்துக்கிறேன் இன்றைக்கு. ஏன்னா ஒரு ஹிஸ்டரி நம்ம எழுதுறப்ப, ஒரு ஹிஸ்டாரியனா இந்த காலகட்டத்துல எழுதுறப்ப அதுக்கான சிக்கலா தான் என்னுடைய கேள்வி இருந்தது. பட் நீங்க சொன்ன பதில நான் இதோடையும் இணைத்து பொருத்தி பார்த்து நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்யறேன். பதினோரு மணி ஆயிடுச்சு, நன்றி. அடுத்த வாரம் பகிர் நிகழ்வு வந்துட்டு இந்த கொரோனா காலகட்டத்துல ஊடகவியலாளர்கள் அவங்களுடைய வேலை என்னவா இருக்கு, ஒரு ஊடகவியலாளருடைய பார்வையில இந்த கொரோனா பற்றிய தகவல்களை நம்ம எப்படி பாக்குறோம், இந்த கொரோனாவை அரசு எப்படி கையாளுது அப்படிங்கிற இந்த ஒட்டுமொத்த செயினையும் ஒரு ஒரு ஜேர்னலிஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறதுக்கு பியர்சன் லினேக்கர் நம்மளோட அடுத்த வாரம் அவருடைய நேரத்தை செலவிட இருக்காரு. அடுத்த வாரம் 9 மணிக்கு ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் இந்த கோவிட் சூழ்நிலையை பற்றி நம்ம நம்முடைய நிகழ்வு அமைக்க இருக்கோம். அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் பத்திரமா இருங்க, உடல்ல நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. சரி, நள்ளிரவு. நன்றி.